கர்த்தருடைய பரிசுத்த நாம மகிமைப்படுவதாக. அல்லேலூயா. கர்த்தரை ஆராதிக்க வந்திருக்கிறோம். எல்லாரும் அலங்காட்படியிட்டு கண்களை மூடி கர்த்தரை நோக்கி பார்ப்போம். ஜீவனுள்ள தேவனாய் இயேசுவை நோக்கி பார்ப்போம். வல்லமுள்ள தேவனாய் இயேசுவை நோக்கி பார்ப்போம். பெரிய காரியங்களை செய்கிறவராய் இயேசுவை நோக்கி பார்ப்போம். அல்லேலூயா. 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 அப்பா பிதாவே, நீ நல்லவர், 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 நல்லவர். ஆபிரகாமின் தேவனே நீ நல்லவர், நல்லவர். ஈசாக்கின் தேவமே நீ நல்லவர், நல்லவர், நல்லவர். யாக்கோவின் தேவமே நல்லவர், நல்லவர். எங்களுடைய தேவமே நீ நல்லவர், 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 நல்லவர். நல்ல பிதாவே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். நல்ல இயேசுவே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஆவியாண்டவரே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஐயா. அல்லேலூயா. 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 ஏழு பொன் குத்து விளக்கில் மத்திய உலாவுகிறவரே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஐயா. எங்கள் மேக ஸ்தம்பமே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஐயா. அக்னி ஸ்தம்பமே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஐயா. சீனாய் மலையில இறங்கின மைமின் மேகமே உம்மை ஸ்தோத்தரி ஆண்டவரே உமக்கு நன்றி, 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 நன்றி பிதாவே, நன்றி இயேசுவே, நன்றி ஆவியானவரே. அப்பா உமக்கு நன்றி, 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 நன்றி. ஆண்டவரே உங்கள் பிரசன்ன ஆண்டவர் எங்கள் மத்தியில் கடந்து வந்திருக்கிறபடியாய் ஸ்தோத்தரிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே பரலோக பிரசன்ன எங்கள் மத்தியில் வந்திருக்கிறபடியாய் ஸ்தோத்தரிக்கிறோம், 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 ஸ்தோத்தரிக்கிறோம். ஹல்லேலூயா. 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 ஆவியான எங்கள் அன்பு தெய்வமே நீ நல்லவர், 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 நல்லவர். ஓ ராபா, ராபா ஷாகா, லாபா துல்லா, ராபா தில்லா, ராபா. ஆண்டவரே உமக்கு நன்றி, நன்றி, நன்றி பிதாவே, நன்றி இயேசுவே, நன்றி ஆவியானவரே. மே ஸ்தோத்தரிக்கிறோம், 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 ஸ்தோத்தரிக்கிறோம் இயேசுவே. மே ஸ்தோத்தரிக்கிறோம் ஐயா. ஹல்லேலூயா. 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 அப்பா நீ நல்லவர், 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 நல்லவர். அல்லேலூயா. 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 உங்க மகிமை, 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 மகிமை. ஆண்டவர் ஆலயத்தை மூடட்டும், 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 மூடட்டும். ஆண்டவர், ஆண்டவர் பல்லோக பிரசன்ன ஆண்டவர், சபை நிரப்பட்டு, 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 நிரப்பட்டு. ஆண்டவர் ஊரா பாபா தீகா பாபா ராபா லாபா சந்தா லாராபா துலா ராபா தீலா ராபா ஊராபா தீரா ராபா திஷா கால ஜனங்களை கொண்டு வரும் மேற்கும் தெற்கும் நாலாவது ஜனங்களை கொண்டு வரும்படியாக, குடும்பம் குடும்பமாய் கர்த்தரை ஆராதிக்க கொண்டு வரும்படியாக, கட்டப்பட்ட ஜனங்களை கொண்டு வரும்படியாக, காயப்பட்ட ஜனங்களை கர்த்தர் கொண்டு வரும்படியாக, கண்ணீரோடு கொடுக்கிற ஜனங்களை கொண்டு வரும்படியாக, போராடி கொண்டிருக்கிற ஜனங்களை கொண்டு வரும்படியாக, கலக்கத்தோடு இருக்கிற ஜனங்களை கொண்டு வரும்படியாக, பயத்தோடு கொண்டிருக்கிற பிள்ளைகளை கொண்டு வரும்படியாக, எல்லாம் ஜோமனும் ஆண்டவரே எல்லா ஜனங்களையும் கொண்டு வாங்க, கொண்டு வாங்க, கொண்டு வாங்க. அப்பா உமக்கு நன்றி, 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 நன்றி.
ஆண்டவர் எல்லா ஜனங்களும் ஆராதிக்க ஓடி வருவார்களாக, ஓடி வருவார்களாக. குடும்ப குடும்பமாய் கொண்டு வருவீராக, குடும்ப குடும்பமாய் கொண்டு வருவீராக. நானுமே வீட்டார்கள் கத்திரையே சேவிப்பன் யோசுவா சொன்னது போல ஆண்டவரே எல்லா குடும்பங்கள் ஆண்டவரே குடும்பமாய் ஆராதிக்க உதவி செய்வீராக, குடும்பமாய் ஆராதிக்க உதவி செய்வீராக, குடும்பமாய் ஆராதிக்க உதவி செய்வீராக. ஆண்டவரே உமக்கு நன்றி, 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 நன்றி. பாலாரனை கத்தமயப்படுத்தும் முடியாக. ஆவியோடும் பாடுவேன், கர்த்தோடும் பாடுவேன், சுபாசமும் பாடும் முடியாக. பாலாரனை கத்த மயப்படுத்த முடியாது. கத்திரை ஸ்தோத்திரம் ஆண்டவரே, பாலாரனை மயப்படுத்தி வீராக. ஆண்டவரே விசுவாசத்தை ஆவியோடு கர்த்தோடு விசுவாசம் பாடும் முடியாது. கிருபை செய்வீராக. பாடும்போது அன்னுடைய கட்டுகள் அமைந்து புகட்டாண்டவரே. ஆண்டவரே ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். துதியின் ஆரணை கத்த மயப்படுத்த முடியாக, துதியின் ஆவி ஊற்றும்படியாக, எல்லாரும் ஆவியில நிரம்பி ஆராதிக்கும்படியாக, நீச்சல் ஆழத்துக்குள்ளாய் கத்த கொண்டு செல்லும்படியாக, அந்த மேல்விட்டு அனுபவத்தால் நிரப்பும்படியாக. கத்திரை ஸ்தோத்திரம் ஆண்டவரே, மேல்விட்டு அனுபவத்தால் நிரப்பாண்டவரே. எல்லாரையும் நீச்சல் ஆழத்துக்குள்ளாய் கொண்டு செல்வீராக. கடைசி நாட்கள்ல ஆண்டவரே மாம்சமான யாவர் மேல் ஆவி ஊற்றம் சொன்ன தேவ, சிறு பிள்ளைகளை நிரப்பும், வாலிய பிள்ளைகளை நிரப்பும், பெரியவங்களை நிரப்பும் ஆண்டவரே. ஆண்டவரே எல்லாரையும் ஆவிக்குள்ளாய் மாற்றுவீராக. அந்த அசுசுவாத்தில் இறங்கின மைமை இறங்கட்டும், இறங்கட்டும், இறங்கட்டும். எல்லாரையும் ஆவிக்குள்ளாய் மாற்றுவீராக, அந்நிய பாசையில நிரப்புவீராக. ஆண்டவரே உமக்கு நன்றி, 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 நன்றி. ஜப வேலையை கத்தர் ஆசிர்வதிக்க முடியாக, ஜபத்தை கேட்டு கத்த பெரிய காலை செய்ய முடியாக. எல்லாம் ஜபம் ஆண்டவரே, ஜப வேலையை ஆசிர்வதிங்க. ஜபத்தை கேட்டு கத்த பெரிய காலை செய்வீராக, பெரிய காரிய செய்வீராக. ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே உமக்கு நன்றி, 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 நன்றி. இவங்கள சாட்சிகளை கத்த எழுப்ப முடியாக, சங்கீத பதிய கத்தர் ஆசிர்வதிக்க முடியாது. கத்தரை ஸ்தோத்திரம் போடுவோம் ஆண்டவரே. இவங்கள சாட்சிகளுக்காக ஸ்தோத்திரம், சங்கீத பதிய ஆசிர்வதி ராஜா. ஆண்டவரே படிக்கிற பிள்ளை ஆண்டவரே அபிஷேகத்தை நிரம்பி படிக்க முடியாது. கிருபை செய்வீராக. ஆண்டவரே உமக்கு நன்றி, நன்றி, நன்றி. காணிக்காரனை கத்தமயப்படுத்த முடியாக, பிறந்த நாள் காணும் பிள்ளைகளுக்காக, அல்லேலூயா திருமண நாள் காணும் பிள்ளைகளை கத்தர் ஆசீர்வதிக்க முடியாக. கல்ல ஸ்தோத்திரம் ஆண்டவரே. காணிக்க போதி ஆசீர்வதியும், உமக்கு கொடுக்கிற கரங்களை ஆசீர்வதி பெருக பண்ணும் ஆசீர்வதியும், வானத்தின் கதவுகள் திறக்கப்படுவதாக. ஆண்டவரே பிறந்த நாள் காணும் பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. ஆண்டவர் திருமண நாள் காணும் பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. ஆண்டவர் கத்தருடைய ஆவியான மூலமாக பேசும்படி ஊற்றப்படுவதாக. வல்லமில்ல கரம் தொட்டு ஆண்டவரே மகனை நிரப்பும், நிரப்பும், நிரப்பும். ஆண்டவரே பேசுகிற தாசனை வல்லமையா எடுத்து பயன்படுத்துவீராக. ஊரா பாபா ராபா நன்றி. ஹலேலூயா, ஹலேலூயா. எல்லா திருச்செவியில் அரங்கத்தில் ஆசீர்வதிக்க முடியாக, எல்லா திருச்செவியில் நிரம்பி ஒழிய முடியாக, எல்லா திருச்செவியில் அற்புதங்களும் அடையாளம் திரளாக நடக்க முடியாது. ஸ்தோத்திரம் போடுவோம் என்ன ஆண்டவரே. எல்லா திருச்செவியில் ஆண்டவர் நிரம்பி வழியட்டு ஆண்டவர். எல்லா திருச்செவியில் அற்புதங்களும் அடையாளம் திரளாக நடக்கட்டு ஆண்டவர். ஓ மாபெரும் எழுப்பதிலே அனுப்புவீராக. எல்லா திருச்செவியிலும் எழுப்பதற்கு பிடிக்கட்டு ஆண்டவர். பூமியில் அக்கினியை போட வந்து அது இப்பொழுதே பற்றி எரிய வேண்டும் என்று விரும்பி சொன்ன தேவ, எல்லா திருச்செவில் அக்கினி பற்றி பிடிக்கட்டும், பற்றி பிடிக்கட்டும், பற்றி பிடிக்கட்டும். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். கிளிசவி ஆராணி கத்திர ஆசிர்வதிக்க முடியாது. சேர்வை கரம்பட்டி பாவத்தில் நடக்கிற ஆராதனை ஆண்டியாளர் வேலை நடக்கிற எல்லா கிளிசவி ஊழியர்கள் கத்திர ஆசிர்வதிக்க முடியாது. ஸ்தோத்திரம் போடும் ஆண்டவரே. கிளிசவி நடக்கிற ஆராணி ஆசிர்வதிங்க, மகிமைப்படுத்துங்க. பாவமுக்கு நன்றி, 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 நன்றி. பிரசன்னம், பிரசன்னம், தேவ பிரசன்னம், ஆஹாஹா பிரசன்னம், பிரசன்னம், தேவ பிரசன்னம். ராஜாவும் பிரசன்னம் போதும் ஐயா, எப்போதும் எங்களுக்கு
போதுமையா ராஜாவும் பிரசன்னா போதுமையா எப்போதும் எங்களுக்கு போதுமையா பிரசன்னா பிரசன்னா தேவ பிரசன்னா ஆஹா பிரசன்னா பிரசன்னம் தேவ பிரசன்னம் அன்பின் பரலோக பிதாவே ஆசீர்வதிக்கப்பட்ட ஆராதனைக்காக ஸ்தோத்திரம் எங்களுக்கு கிருபையா இந்த ஆராதனை தந்திருக்கிறீர் எத்தனையோ ஜனங்கள் இன்னைக்கு உலகத்தில் இல்லைப்பா நேற்று இருந்தவங்க காலையில் இருந்தவங்க இல்லை ஆனாலும் எங்களுக்கு ஜீவனை கொடுத்து நீ ஆராதிக்கும்படியாய் கொண்டு வந்திருக்கிறப்பா உமக்கு நன்றி சொல்கிற ஆண்டவரே ஆரம்பத்து முடி வரைக்கும் பிதாவாகிய தேவன் குமாரனா இயேசு பரிசுத்தாவியான பொறுப்பேற்று நடத்துங்க எந்த மாம்சம் ஆளாதபடிக்கு ஆவியாண்டு ஆள்களை மாத்திர வெளிப்படட்டும் பெரிய காரியங்களை செய்யுங்க இதனாலும் திரளான அற்புதங்கள் நடக்கட்டும் புதிதனாத்து மக்கள் ஓடி வருவார்களாக ஆசீர்வதியும் காத்துக்கொள்ளும் இயேசுவின் இன்ப நாமத்தில் வேண்டுகொள்ளும் பிதாவே ஆமென் 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 ஹலேலூயா மகிழ்ச்சியா இருக்கீங்களா மகிழ்ச்சியா இருக்கிறவங்களா அலேலியா சொல்லுமா கரங்களை வைத்து சத்தம் அவர் அலேலியா சொல்லுமா ஹலேலூயா மன மகிழ்ச்சி நாளில் ஆண்டவரை ஆராதிக்க வந்திருக்கிறோம் அவரை ஆராதிக்கும்படியாக அவருக்கு மகிமை செலுத்தும்படியாக அவரை நன்றி நிறைந்த உள்ளத்தோடு அவரை உயர்த்த அவர் மகிமை செலுத்த கணத்தை செலுத்த வந்திருக்கிறோம் ஹாலேலூயா துதித்தல இன்பமும் ஏற்றதுமாக இருக்க எல்லாம் உச்சமாக கரங்களை தட்டி உச்சமாக பாடி சிறு பிள்ளைகள்லாம் அப்படியே சண்டை கிளாஸ் போகலாம் அப்படியே சின்ன பிள்ளைங்கள்லாம் அப்படியே சண்டை கிளாஸ் போகலாம் எல்லார் உற்சாக கரங்களை தட்டி பாடி அப்பாவுக்கு மகிமை செலுத்தும் அஸ்தோத்திரம் துதி பாத்திரா உம்மை இன்றும் என்றும் துதித்திடுவேன் ஹல்லேலூயா நம்முடைய கண்ணின் மணி போல பாதுகாத்து நடத்தி வந்த நல்ல தெய்வத்தை ஆராதிக்க வந்திருக்கிறோம் உற்சாக கரங்களை தட்டி பாடி அப்பாவுக்கு மகிமை செலுத்துவோமா ஸ்தோத்திரம் துதி பாத்திரா உம்மை இன்றும் என்றும் துதித்திடுவேன் ஸ்தோத்திரம் துதி பாத்திரா உம்மை இன்றும் என்றும் துதித்திடுவேன் காத்தீரே என்னை கருத்தாக வலுவாமல் என்னை உமக்காக காத்தீரே என்னை கருத்தாக அமை வலுவாமல் என்னை உமக்காக ஈடுத்தீர் என்னையும் உமக்காக ஈடுத்தீர் என்னையும் உமக்காக கொடுத்தீர் உம்மையும் எனக்காக ஸ்தோத்திரம் துதி பாத்திரா உம்மை என்றும் என்றும் துதித்திடுவாமேன் ஸ்தோத்திரம் துதி பாத்திரா உம்மை என்றும் என்றும் துதித்திடுவேன் வல்லவான நான வினோதா துதியே துதியே துதித்திடுவேன் வல்லவான நான வினோதா துதியே துதியே துதித்திடுவேன் எல்லா குறையும் தீர்த்தீரே தொல்லை யாவும் தொலைத்தீரே அமேன் எல்லா குறையும் தீர்த்தீரே சொல்லுவாம் யாவும் தொலைத்தீரே அல்லல் யாவும் அறுத்தீரே அல்லல் யாவும் அறுத்தீரே அலையும் எனையும் வீட்டீரேன் ஸ்தோத்திரம் துதி பாத்திரா உம்மை என்றும் என்றும் துதித்திடு கரையிலே உச்சமா தட்டி துதி பாத்திரா உம்மை என்றும் என்றும் துதித்திடுவேன் நம்பினோரை காக்கும் தேவா துதியே துதியே துதித்திடுவேன் நம்பினோரை காக்கும் தேவா துதியே துதியே துதித்திடுவேன் அம்புவியாவையும் படைத்தீரேன் அம்பரவுந்தன் பாக்க
காலை படுமா அம்புவியாவையும் படுத்தீரேன் அம்பரவுந்தன் வாக்காளே எம்பரையெல்லாம் ஈந்தீரே எம்பரையெல்லாம் ஈந்தீரே நம்பினோர் தொந்தன் தயவாளே ஸ்தோத்திரம் துதி பாத்திராவும் என்றும் என்றும் துதித்திடுவேன் படுமா ஸ்தோத்திரம் துதி பாத்திராவும் என்றும் என்றும் துதித்திடுவேன் கண்ணின் மணி போல் காத்திரே எம்மை துதியே துதியே துதித்திடுவாமே நாமேன் கண்ணின் மணி போல் எம்மை துதியும் துதியும் துதித்திடுவே அம்மே நன்னலே உந்தன் அருளாலேன் அடியாரை கண் பார்த்தீரே அன்னலே உந்தன் அருளாலாமே நாம் அடியாரை கண் பார்த்தீரே மன்னா எமக்கும் நீதானே மன்னா எமக்கும் நீதானே என்னாலும் எங்கள் துணை நீரே படுமா ஸ்தோத்திரம் துதி பாத்திரா உம்மை என்றும் என்றும் துதித்திடுவையாமே ஸ்தோத்திரம் துதி பாத்திரா உம்மை என்றும் என்றும் துதித்திடுவேன் தீயோ நம்புகள் தாக்காதே எம்மை துதியேன் துதியேன் துதித்திடுவாமே நாமேன் தீயோ அம்புகள் தாக்காதே எம்மை துதியேன் துதியேன் துதித்திடுவேன் தேவாலீ உந்தன் சீரகாலே தினமும் மூடி காத்தீரேன் தேவாலீர் உந்தன் சீரகாலேன் தினமும் மூடி காத்தீரேன் தீரனுகாதும் மறைவினிலே நாதும் மறைவினிலேன் தேடிவும் அதடி தங்கிடுவேன் ஸ்தோத்திரம் துதி பார்த்திரா உம்மை என்றும் என்றும் துதித்திடுவேன் படுமா ஸ்தோத்திரம் துதி பார்த்திரா உம்மை என்றும் என்றும் துதித்திடுவேன் அல்லேலூயா ஸ்தோத்திரமே துதியே துதியே துதித்திடு கரங்களை உச்சமா தட்டி அல்லேலூயா ஸ்தோத்திரமே துதியே துதியே துதித்திடுவேன் அகில சிருஷ்டிகளும் துதிக்காமே அடிமை துதியா திருப்பேனோ ராஜா அகில சிருஷ்டிகளும் துதிக்க அடிமை துதியா திருப்பேனோ அல்லம் பகலும் நீத்தியமாய் அல்லம் பகலும் நீத்தியமான் அன்பே உம்மையே துதித்திடுவேன் ஸ்தோத்திரம் துதி பாத்திரா உம்மை என்றும் துதித்திடுவே ஆமராஜா ஸ்தோத்திரம் துதி பாத்திரா உம்மை என்றும் என்றும் துதித்திடு காத்திரே காத்திரே என்னை கருத்தாக வலுவாமல் என்னை உமக்காக அமே காத்தீரே என்னை கருத்தாக அமே இடுத்தீர் என்னையும் உமக்காக இடுத்தி என்னையும் உமக்காக கொடுத்தி உமையும் எனக்காக ஸ்தோத்திரம் துதி பாத்திரா உம்மை என்றும் என்றும் ஆமேன் ஸ்தோத்திரம் துதி பாத்திரா உம்மை என்றும்
என்றும் துதித்திடுவேன். ஹல்லேலூயா. தீயோ நம்புகள் நம்மளை தாக்காதபடி பாதுகாத்த தேவனை ஆராதிக்க வந்திருக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கண்ணின் மணி போல பாதுகாத்து நம்மளை வழி நடத்தி வந்த நல்ல தெய்வத்தை ஆராதிக்க வந்திருக்கிறோம். ஹல்லேலூயா. நம்மளை கைவிடாத நேசரை ஆராதிக்க வந்திருக்கிறோம். இரண்டாவது இன்பய சுராஜாவை நான் பார்த்தால் போதும், மகிமையில் அவரோடு நான் வகந்தால் போதும், நித்தியமா மோட்ச வீட்டில் சேர்ந்தால் போதும், அல்லேலூயா கூட்டத்தில் நான் மகிழ்ந்தால் போதும். ஹல்லேலூயா. இன்ப இயேசு ராஜாவை பார்த்தால் போதும், அவர் ஆயிரம் பதினாயிரங்களில் சிறந்த நேசர் அவர், அவர் அல்லைகள் உன்னதர் அவர், அவர் சாருனின் ரோஜா அவர். அவரை பார்த்தால் போ, கரங்களை வச்சாம தட்டி பாடி, வாய்களை திறந்து டிவியில் ஸ்க்ரீனில் போடுறாங்க, எல்லாரும் பாடுங்க. எதற்கு போடுகிறது? எல்லாரும் சேர்ந்து பாடணுங்கிறதுக்காக தான் போடுகிறாங்க. ஒரு சிலர் கையே தட்ட மாட்டேங்கிறாங்க. கையை தட்டலைன்னா விடுதலை கிடையாது. என்ன கிடையாது? ஓசையில் கைத்தலோடு யார் ஆராதிக்கணுமா? யார் ஆராதிக்கணுமா? துதிக்க நம்ம கையை தட்ட தட்ட நிறைய பலவீனங்கள் மாறுமாங்க. டாக்டர் சொல்லிருக்காங்க, ஒரு டாக்டர் சொல்லி கையை தட்ட தட்ட நிறைய என்னதான் விடுதலை உண்டு. ஹல்லேலூயா. துதிக்க துதிக்க நான் எல்லா கவலைகள் கண்ணீர்கள் எல்லாத்தையும் அப்பா மேலே வச்சுருங்க. எல்லாருக்கும் பிரச்சனை இருக்குது, எல்லாருக்கும் தேவைகள் இருக்குது, எல்லாருக்கும் நெருக்கங்கள் இருக்க தான் செய்து. எல்லாத்தையும் கத்த மேலே வச்சுட்டு உச்சமாக கரங்களை தட்டி வாய்களை திறந்து பாடுங்க. வாய்களை நல்லா, வாயை நல்லா விரிவாக தருங்க. சத்தம் சண்டை போடுறதுல எவ்வளோ பேசுகிறோம், எவ்வளோ சத்தமாக வாயை திறக்கிறோம். ஆண்டவர் ஆராதிக்கும் பொழுது உற்சாகமாக முழு இருதயத்தோடும் முழு ஆத்மோடும் முழு மனதோடும் முழு பலத்தோடு யார் ஆராதிக்கணும்? முழு பலம் முழு பலத்தோடு யார் ஆராதிக்கணும்? அப்பாவை ஆராதிக்க ஆராதிக்கனோட வாழ்க்கையில் விடுதலை உண்டு. ஹல்லேலூயா. உற்சாக கரங்களை தட்டி பாடி அப்பாவுக்கு செலுத்தும். இன்ப இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும், மகிமை எல்லாவரோடு நான் வாழ்ந்தால் போதும், இன்ப இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும், மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும், நித்தியமாய் மோட்ச வீட்டில் சேர்ந்தால் போதும். படுமா? நித்தியமாய் மோட்ச வீட்டில் சேர்ந்தால் போதும், அல்லேலூயா கூட்டத்தில் நான் மகிழ்ந்தால் போதும், அல்லேலூயா கூட்டத்தில் நான் மகிழ்ந்தால் போதும், இன்ப இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதுமாமே, மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும், இன்ப இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும். படுமா? மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும், இயேசுவின் இரத்தத்தாலே மீட்கப்பட்டு அமே, வசனமா பீலியாலே காக்கப்பட்டு, இயேசுவின் இரத்தத்தாலே மீட்கப்பட்டு அமே, வசனமா பீலியாலே காக்கப்பட்டு, கரைதீரை அற்ற பரிசுத்தரோடு அமே, கரைதீரை அற்ற பரிசுத்தரோடு, ஏழை நான் பொன் வீதியில் புலவிடுவே அமே, ஏழை நான் பொன் வீதியில் புலவிடுவே, இன்ப இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும். படுமா? மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும். சொல்லுங்க, இன்ப இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும் ராஜா, மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும், தூதர்கள் வீணைகளை பிட்டும் போது, நிறைவான ஜெய கொசம் புழங்கும் போது, தூதர்கள் வீணைகளை மீட்டும் போது அமே, நிறைவான ஜெய கொசம் புழங்கும் போது, அல்லேலூயா கீதம் பாடி கொண்டு அமே, அல்லேலூயா கீதம் பாடி கொண்டு, அன்பராம் இயேசுவோடு அகமகிழ்வே, அன்பராம் இயேசுவோடு அகமகிழ்வே, இன்ப இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதப்படுமா, மகிமையில் வாழ்ந்தால் போதும், இன்ப இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதாமே, மகிமையில் அவரோடு நான்
வாழ்ந்தால் போதும் முற்கிரீடம் சூட்டப்பட்ட தலையை பார்ப்பே ஆமராஜா பொற்கிரீடம் சூட்டி நானும் புகழ்ந்திடுவே முற்கிரீடம் சூட்டப்பட்ட தலையை பார்ப்பே ஆமே பொற்கிரீடம் சூட்டி நானும் புகழ்ந்திடுவே வாரினா அடிபட்ட முதுகை பார்த்து ஆமே வாரினா அடிபட்ட முதுகை பார்த்து ஆமே ஒவ்வொரு காயங்களால் முத்தம் செய்வே ஒவ்வொரு காயங்களால் முத்தம் செய்வே இன்ப இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போடும் அவுச்சமாக மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதாமே இன்ப இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதாமே மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும் என்னுள்ளம் நன்றியா நிறைந்தேடுதாமே எந்த நீ பாக்கிய வீட்டை நினைக்கையிலே என்னுள்ளம் நன்றியா நிறைந்தேடுதாமே எந்த நீ பாக்கிய வீட்டை நினைக்கையிலே அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா வர்ணிக்க எந்த நாவு போதாதையாமே வர்ணிக்க எந்த நாவு போதாதையா இன்ப இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போது கரங்களை உச்சமா தட்டே வாழ்ந்தால் போதும் இந்த இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதாமே நாமே மகிமையில் அவரோடு நாம் வாழ்ந்தால் போதும் ஆகாய காலம் என்று முழங்கிடுமோ இளையன் நாவல் என்று தித்திடுமோ ஆகாய காலம் என்று முழங்கிடுமோ ஆமே இளையன் நாவல் என்று தித்திடுமோ அப்பா என் கண்ணீர் என்று துடைக்கிறாரோ அப்பா என் கண்ணீர் என்று துடைக்கிறாரோ அவளோ எங்கிடுது எனதுள்ளமே அவளோ எங்கிடுது எனதுள்ளமே இன்ப இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போது ஆமே மகிமையில் இன்ப இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போது ஆமே மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போது இன்ப இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போது ஆமே மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போது படுமா இன்ப இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போது ரக்காதூராளா அவரோடு நான் வாழ்ந்தால் போது ஆமே ராஜா இன்ப இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போது மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போது சொல்லுமா இன்ப இயேசு ராஜாவை நான் பார்த்தால் ராஜா மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போது அப்படி எல்லாரும் முழங்கால் படிட்டு சேரில் இருக்கிறவங்க அனைவரும் முடிந்தவர்கள் அனைவரும் முழங்கால் படிட்டு உள்ளத்தின் ஆழத்திலிருந்து பரலோக ராஜாவை ஆராதிக்க வந்திருக்கிறோம் ஜீவன் தந்தவரை பலன் தந்தவரை நடத்தி வந்தவரை வாழ வைத்த தெய்வத்தை நம்மளை பெயர் சொல்லி அழைத்த தெய்வத்தை நமக்காக யாவையும் செய்து முடித்தாரே அந்த நல்ல தெய்வத்தை ஆராதிக்க வந்திருக்கிறோம் அந்த நல்ல தெய்வத்துக்கு மகிமை செலுத்த வந்திருக்கிறோம் அந்த நல்ல தெய்வத்துக்கு நன்றி நிறைந்த உள்ளத்தோடு அவரை ஆராதிக்க வந்திருக்கிறோம் நன்மைகளின் நாயகரை ஆராதிக்க வந்திருக்கிறோம் நம்மளை தேடி வந்த தெய்வத்தை ஆராதிக்க வந்திருக்கிறோம் நம்மளை பெயர் சொல்லி அழைத்த தெய்வத்தை ஆராதிக்க வந்திருக்கிறோம் நமக்காக யாவையும் செய்து முடித்த ராஜாதி ராஜாவை ஆராதிக்க வந்திருக்கிறோம்
ரகமலரவா இப்படி எல்லாரும் நம்மளை அர்ப்பணிப்போமா. எல்லாரும் கண்களை மூடுங்க. தெய்வ பய நம்மளை ஆட்கொள்ளணும். ஆவியா நம்மளுடைய அசைவாடி கொண்டிருக்கிறா. இரண்டு மூன்று நாமத்தினால் எங்கே கூடியிருக்கிறார்களோ அங்கே இருக்கிறேன் சொன்னவர் அவ. பயத்துடனே கர்த்தரை சேவியுங்கள். நடுக்கத்துடனே கள்ளி கூறுங்கள். நடுக்கத்துடனே கள்ளி கூறுங்கள். நம்மளை பார்க்கிற தெய்வன் அவ. அவர் நம்மளை காண்கிற தெய்வன் அவ. நம்மளை காண்கிற தெய்வன் அவ. நம்முடைய நினைவுகளை தூரத்திலிருந்து அறிகிற தேவன் அவ. அவரை ஆராதிக்க வந்திருக்கிறோம். அவருக்கு மகிமை செலுத்த வந்திருக்கிறோம். அவருக்கு கனத்தை செலுத்த வந்திருக்கிறோம். நம்மளை ஒரு விசை காலை வேளையில என்னை அர்ப்பணிக்கிறேன்னு சொல்லுவோமா? எல்லாரும் சொல்லுங்க, என்னை அர்ப்பணிக்கிறேன். அர்ப்பணிக்கிறேன்னு சொல்லுங்க. எல்லாரும் கண்களை மூடி வாய்களை திறந்து சிறுபிள்ளைகளை, வாலிபர்களை, பெரியவர்களை, முதியவர்களே எல்லாரும் சொல்லுங்க, என்னுடைய காயப்பட்ட கரத்தில் அர்ப்பணிக்கிறேன். என் குடும்பத்தை உன்னுடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறேன்னு சொல்லுங்க. என் பிள்ளைங்களை உன்னுடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறேன்னு சொல்லுங்க. வரட்டாலும் சரிதான், அர்ப்பணிங்க. அப்பா கூட்டிட்டு வருவாங்க, அப்பா கூட்டிட்டு வருவாங்க. என் குடும்பத்தை உங்களுடைய காயப்பட்ட கரத்தில் அர்ப்பணிக்கிறேன்னு சொல்லுங்க. என்னை ஆட்கொண்ட தெய்வம் நீங்க தான். என்னை பெயர் சொல்லி அழைத்த தெய்வம் நீங்க தான். உங்களுடைய காயப்பட்ட கரத்தில் என்னை அர்ப்பணிக்கிறேன் அப்பான்னு சொல்லுமா? என் குடும்பத்தை அர்ப்பணிக்கிறேன்னு சொல்லுங்க. எங்களுக்கு நீங்க என்னெல்லாம் கொடுத்துருக்கீங்களோ, வீடு கொடுத்திருப்பீங்க, வாகனம் கொடுத்திருப்பீங்க, வேலைகள் கொடுத்திருப்பீங்க, விவசாயம் கொடுத்திருப்பீங்க, மிருக ஜீவன்கள் கொடுத்திருப்பீங்க, தொழில்கள் கொடுத்திருப்பீங்க, என்ன கொடுத்திருந்தாலும் எல்லாச்சும் எல்லாவற்றையோ எங்களுக்கு நீங்க தந்த எல்லாவற்றையோ எஜமாண்ட காயப்பட்ட கரத்துல இந்த காலை வேலை அர்ப்பணிக்கிறேன்னு சொல்லுங்க. என்னை அர்ப்பணிக்கிறேன், என் குடும்பத்தை அர்ப்பணிக்கிறேன், எனக்கு நீங்க தந்த எல்லாவற்றையோ எஜமாண்ட காயப்பட்ட கரத்துல அர்ப்பணிக்கிறேன் சொல்லுங்க. எல்லாரும் சொல்லுங்க, அர்ப்பணிக்கிறோம் அப்பா. சபைகளை அர்ப்பணிக்கிறோம், ஆராதனைகள் எல்லாத்தையும் கரத்தில் அர்ப்பணிக்கிறோம் ஐயா. ஆட்கொள்ளுங்கப்பா, ஆளுகை செய்யுங்கப்பா, நீங்க நடத்துங்கப்பான்னு சொல்லுங்க. உங்களுடைய திட்டம், நோக்கம், சித்தம் நிறைவேறட்டும் ஐயா, நிறைவேறட்டும் ஐயா. ஏதாவது பாவ கரையிலோடு வந்திருந்தனா ரத்தங்களை ஒரு விசை கழுவட்டும் ஐயான்னு சொல்லுமா? தன் பாவங்களை மறைக்கிறவர்கள் வாழ்வடைய மாட்டார்கள். அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவர்கள் தான் இரக்கம் பெறுவார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஏதாவது பாவ கரைகள் தெரிய அந்த கண்களினாலப்பா, இந்த வாயின் வார்த்தைகளினாலப்பா, நிர்தயத்தின் எண்ணங்களினால, சிந்தைகளினால, செயல்களினால செய்த பாவங்கள் ஏதாவது கரைகள் காணப்படும் என்றா, எனக்காக தானே நீங்க அடிக்கப்பட்டீங்க, எனக்காக தானே ரத்தம் சிந்தினீங்கப்பா. கடி சுட்டு ரத்தம் இருக்கும் வரையிலும் என் மேல் வைத்த பாசத்தினால தான தகப்பனே, என் மேல் வைத்த நேசத்தினால தானப்பா, என்னை மீட்டெடுப்பதற்காக, பாவத்திலிருந்து சாபத்திலிருந்து விடுதலை கொடுப்பதற்காக, வெளியேறப்பட்ட ரத்தத்தினங்களை கல்வி சுத்திகரிப்பதற்காக தம்மையே பலியாக ஒப்பு கொடுத்தீங்களே, அந்த ரத்தம் ஒரு விஷயங்களை கழுவட்டு சொல்லுங்க. என் சிந்தை பகுதியில் எல்லாரும் பார்ப்பனீங்க, என் சிந்தை பகுதியில் ரத்தம், என் கண்ணில் பட ரத்தம், என் நாக்கில், என் வாயில, காதில, என் இருதயத்தினோட ரத்தம், என் கைகள், கால்கள், நரம்புகள், செல்களில் இயேசுவின் ரத்தம் பாயட்டு சொல்லுங்க. கல்வி சுத்திகரிங்கப்பா, சபைகளை கழுவுங்கப்பா. எஜமானனே, ரத்தம் கழுவட்டும். குற்றங்கள், குறைகள், கசப்பு, வெறுப்பு, காயங்கள், யார் மேலாவது மனஸ்தாபங்கள் காணப்படும் என்றா, தகப்பன் மீது அநகமை வேதனைப்படுத்திருந்தனா, உமை தூக்கப்படுத்திருந்தனா, சபை தூக்கப்படுத்திருந்தனா, உமை காயப்படுத்திருந்தனா, உமக்கு பிரியமில்லாத வாழ்க்கை வாழ்ந்ததை மன்னிங்கன்னு சொல்லுங்க. பிறருக்கு ரதமா பேசுனது, சிந்தித்தது, செயல்பட்டதை மன்னிங்கப்பா. சத்தியத்துக்கு கீழ்ப்படியாமல் இருந்த
நடந்த தவறுகளை மன்னிங்கன்னு சொல்லுங்க. ஓ ஏவதோர் எத்தனையோ வார்த்தைகளை நோக்கி வந்தன, அதனால் வார்த்தையை நாங்கள் கீழ்ப்படையிலப்பா. உமை எத்தனையோ திருப்பு கனையினப்படுத்துகிறோம், உமை எத்தனையோ திருப்பு வேதனைப்படுத்துகிறோம், உமை எத்தனையோ திருப்பு துக்கப்படுத்துகிறோம், உமை எத்தனையோ திருப்பு காயப்படுத்துகிறோம். உமக்கு பிரியமில்லாத வாழ்க்கை வாழ்கிறோம், சாட்சி இல்லாத வாழ்க்கை வாழ்கிறோம். உமக்கு எத்தனையோ திருப்பு நாங்கள் இன்னும் முதலிடத்தை கொடுக்க மாட்டேங்கிறோம். எத்தனை திருப்பு நம்முடைய வார்த்தைகள் நம்மளை நோக்கி வந்தாலும் இன்னும் அப்பாவை அசட்டை பண்ணுகிறோம், அப்பாவை கனையினப்படுத்துகிறோம். அப்பா 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 மன்னிங்கன்னு சொல்லுங்க, மன்னிங்கன்னு சொல்லுங்க, மன்னிங்கன்னு சொல்லுங்க. அப்பா என்னை மன்னிங்கப்பா, என்னை மன்னிங்கன்னு சொல்லுங்க. நான் பிதாவானா? எனக்குரிய கணம் எங்கே? எனக்குரிய கணம் எங்கே? நான் எஜமானனானா? எனக்கு பயப்படுகிற பயம் எங்கே? உலக பிரகாரமான இந்த முதலாளிகளுக்கு எவ்வளவு பயப்படுகிறோம், கரெக்டா அந்த நேரத்தில் போகிறோமே, அதுக்கு முன்னகட்டியே போகிறோமே. ஆமே, பரலோக எஜமானனுக்கு பயப்படுகிற பயம் எங்கே? அவருக்குரிய கணம் எங்கே? அவருக்குரிய கணம் எங்கே? அவருக்கு பயப்படுகிற பயம் எங்கே? சபைக்கு எங்கே? அவருக்கு பயப்படுகிற பயம் எங்கே? அப்பா மன்னிங்கன்னு சொல்லுங்க, மன்னிங்கப்பா. உமை கனையினப்படுத்தினதை மன்னிங்க, உமக்கு முதலிடத்தை கொடுக்காத தவறுகளை மன்னிங்கப்பா. அப்பா பலிபீடத்தில் தகனம் பலியாக அர்ப்பணிக்கிறோன்னு சொல்லுவோமா? எல்லாரும் சொல்லுங்க, என்ன ஜீவ பலியாக, உகந்த பலியாக என்னை அர்ப்பணிக்கிறோம் ஐயா. இன்னுமுக்கு பெரியமில எல்லாம் சுட்டரிக்கப்படட்டும் ஐயான்னு சொல்லுங்க. எத்தனை பெருமைகள் வந்துகிறது, மேட்டிமைகள், சுயங்கள், சுயங்கள், இன்னும் மாம்சத்தின் கிரியைகள் இன்னும் கிரிய செய்கிறதே. அப்பா பலிபீடத்தில் தகன பலியாக அர்ப்பணிக்கிறேன்னு சொல்லுங்க, தகன பலியாக, ஜீவ பலியாக என்னை அர்ப்பணிக்கிறேன். எல்லாரும் சொல்லுங்க, வாலிப சகோதர சகோதரி, அவன் வாழ்க்கை அப்பட கரத்தில் அர்ப்பணி அர்ப்பணி. எத்தனை பெருமைகள் நம்மளுக்குள்ளாக வருகிறது, எத்தனை மேட்டிமைகள், எத்தனை சுயங்கள், எத்தனையோ சத்தியத்துக்கு கீழ்ப்படியாதவைகள். பலிபீடத்தில் தகன பலியாக எங்களை அர்ப்பணிக்கிறோம் ஐயா. பரிசுத்தப்படுத்துங்கன்னு சொல்லுங்க, பரிசுத்தம் இல்லாமல் நம்முடைய தேவனை தரிசிக்க முடியாதுங்க. இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். பரிசுத்தப்படுத்துங்கன்னு சொல்லுங்க, பரிசுத்தப்படுத்துங்க, பரிசுத்தப்படுத்துங்கப்பா சொல்லுங்க. அன்பினால் நிரப்புங்கப்பான்னு சொல்லுங்க. யார் மேலாவது கசப்பு வெறுப்பு வச்சோடு வந்திருக்கீங்களா? யாரையாவது மன்னிக்க முடியாது? குடும்பத்தின் நபராக இருக்கலாம், சொந்தக்காரங்களா இருக்கலாம், சொக்காரங்களா இருக்கலாம், பக்கத்தீட்டுகளாக இருக்கலாம், நண்பர்களாக இருக்கலாம், யாராக இருந்தாலும் யாரையாவது மன்னிக்க முடியாத மனப்பான்மையோடு வந்திருக்கீங்களா? அவளை நேசிக்கிற மனப்பான்மை தாங்கன்னு சொல்லுங்க. அன்பினால் நிரப்புங்க. அன்பில்லாதவன் தேவனை அறியான், அன்பில்லாதவன் தேவனை அறியா. அன்பினால் நிரப்புக. கண்ட சகோதர சகோதரிடத்தில் அன்பு கூறாம காணாத தேவனிடத்தில் அன்பு கூறவே முடியாது, அன்பு கூறவே முடியாது. அன்பினால் நிரப்புங்கப்பான்னு சொல்லுங்க. உடைத்து உருவாக்குங்கப்பா. எல்லாரும் சொல்லுங்க, என்னை உடைத்து உருவாக்குங்க. உகந்த பாத்திரமாக, கணத்துக்குரிய பாத்திரமாக, மகிமையின் பாத்திரமாக, பரிசுத்த பாத்திரமாக, உமக்கு பயன்படுகிற பாத்திரமாக. அப்பா வணங்கப்பான்னு சொல்லுங்க, வணங்கப்பா. ரகதுரஹம்மலரபா, உமை போல மாற்றுங்கன்னு சொல்லுங்க. எல்லாரும் சொல்லுங்க, உமை போல மாற்றுங்கப்பா. எல்லாரும் வாய்களை திறந்து உள்ளத்தின் ஆழத்திலிருந்து வேற யார போலவும் நான் மாற வேண்டாப்பா. எந்த போதர்கள் போலவோ, ஆவிக்கிற தகப்பன்மார் போலவோ மாற வேண்டார் சொல்லுங்க. உம்மை போல மாற்றுங்கன்னு சொல்லுங்க. எல்லாரும் சொல்லுங்க, இசப்பா என்னை உம்மை போல மாற்றுங்க, என் குடும்பத்தை மாற்றுங்க, என் பிள்ளைகளை மாற்றுங்க. எல்லாரும் சொல்லுங்க, அர்ப்பணிங்க, அர்ப்பணிங்க, அர்ப்பணிங்க.
அப்பா நம்மளை காண்கிற தேவன் அவர் நம்மளை காண்கிறார் அவர் நம்மளை காண்கிறார் அவர் நம்மளை காண்கிறார் என்ன வார்த்தை சாம் பிள்ளை சொல்கிறத கவனிக்கிறார் ஒற்று கவனிக்கிறார் வார்த்தைகளை கவனிக்கிறார் உம்மை போல மாற்றுங்கப்பா ஓரகலரதுரஹமலரபா அர்ப்பணிக்கிறோம் ஐயா எஜமாண்ட காயப்பட்ட கரத்தில் முற்றிலுமாக முற்றிலுமாக எல்லாரும் அர்ப்பணித்தவர்களாக எல்லார் வாய்களை திறந்து உள்ளத்தின் ஆழத்திலிருந்து முள்ளு இருதயத்தோடு முள்ளு ஆத்துமோடு முள்ளு மன்னந்தோடு முள்ளு வெள்ளத்தோடு அப்பாவை ஆராதிப்போமா அப்பா உயர்த்தி முன்னர் பாருங்கள் கவலைகள் எல்லாத்தையும் அப்பா மேல வச்சிருங்க அப்பா மேல வச்சிருங்க அப்பா மேல வச்சுட்டு எல்லார் வாய்களை திறந்து சத்தத்தை உயர்த்தி உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கடந்து வந்த பாதைகள் எல்லாவற்றையும் திரும்பி பார்த்து அப்பாவுக்கு நன்றி வள்ளிகளை ஏறெடுப்போமா அப்பாவுக்கு நன்றி அப்பா பிதாவுக்கு மகிமை செலுத்துங்க இயேசு ராஜாவுக்கு மகிமை செலுத்துங்க ஆவியானவருக்கு மகிமை செலுத்துங்க உள்ளத்தின் ஆழத்திலிருந்து எல்லார் சத்தத்தை உயர்த்தி ராஜாதி ராஜாவை கத்தாதி கர்த்தரை மகத்துவம் உள்ளவரே மாட்சிமை நிறைந்தவரே செய்கிற கேடாத ஒளியில் வாச செய்கிறவரே எல்லாரும் ஆராதிப்பமா உயர்த்துங்க 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 அவட சத்தம் உயரட்டும் அப்பாவை நோக்கி உயர்த்துங்க அப்பாவுக்கு மகிமை செலுத்துங்க அப்பா கணத்தை செலுத்துங்க அப்பாவுக்கு நன்றி பலிகளை ஏறடுங்க நடத்தி வந்த தெய்வத்தை ஆராதிங்க கரம் பிடித்த நாயகரை ஆராதிங்க கைவிடாத நேசரை ஆராதிங்க இல்ல வயதின் அதிபதியை ஆராதிங்க வாக்கு மாறாத நேசரை ஆராதிங்க கண்மலின் மேல் வெடிப்பில் வைத்து கரத்தால் மூடுகிற தகப்பனை ஆராதிங்க உயரட்டு நாவுகள் உம்மை ஆராதிக்கட்டு உம்மை மகிமை செலுத்தட்டு கணத்தை செலுத்தட்டு சிந்தைகளை சிதறடிக்கிற ஆவிகளை கட்டுகிறோம் ஐயா ஒரு மனதை கெடுக்கிற ஆவிகளை கட்டுகிறோம் ஐயா எல்லா சிந்தைகளும் உமக்கு நேராக திருப்பப்படுவதாக பிரசனை இறங்குவதற்கு எதுவுமே தடையாக இருக்க கூடாது துதிக்க துதிக்க தான் இன்பம் பெருகுது துதிக்க துதிக்க தான் விடுதலை உண்டாகிறது துதித்து பாருங்க துதித்து பாருங்க விடுதலை பெற்றுக் கொள்வீங்க நீ விசுவாசித்தா தேவனுடைய மகிமை காண்பா துதிக்க துதிக்கதா எரிய போன்ற கோட்டைகள் அடைப்படுகிற வாசல்கள் திறக்கப்படும் எரிய போன்ற கோட்டைகள் நிர்மலமாக ஆமென் கட்டுகள் அவிழ்க்கப்படு வெளவீன மாறு துதி 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 வாய்களை திறந்து விரிவாக திறந்து துதிக்க வெட்கப்படாதீங்க துதிக்க துதிக்கதான் பிரச்சனை மாறு துதிக்க துதிக்கதான் போராட்டம் மாறு துதிக்க துதிக்கதான் வெள்ளவீனம் மாறு துதிக்க துதிக்கதான் வியாதி மாறு துதிக்க துதிக்கதா சத்ருவின் கிரியைகள் அழிக்கப்பட அந்தகார வல்லமைகள் கட்டப்பட பொல்லாத ஆவிகளின் சேனைகள் முறியடிக்கப்பட ரகல 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 ரபா ரகபல ரகல ரபா ரகபல ரகல ரல ரபா ரகபல ரகல ரபா நல்லவ உயர்த்தி கொண்டே இருங்க மகிமை செலுத்துங்க துதிங்க துதிக்க துதிக்க கிருபை பெருகுது துதிக்க 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 விடுதலை உண்டாகிறது துதிக்க துதிக்க சத்ருவின் கிரியைகள் அழிக்கப்படுகிறது ரகல ரகபல ரபான் ரகல ரக பல ரகல ரபா ஹல்லேலூயா ஹல்லேலூயா என்ன வார்த்தை வரணும் எதிர்பார்க்காதீங்க உயர்த்துங்க 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 மகிமையை செலுத்துங்க கண்ணத்தை செலுத்துங்க ஆராதித்து கொண்டே இருங்க அப்பா அன்னைக்கிட்ட சோத்திரத்தினால் கிருபை பெருக கிருபை பெருகணுமா அப்பாட கிருபை வேணுமா அப்பாட கிருபை வேணுமா துதிங்க ரகல ரகல ரபா ரகமல ரபல ரபா நல்லவரே வல்லவரே எஜமானனே மனவாளனே நடத்தி வந்தவரே ஆராதனைக்குரியவரே
சேனைகளின் கர்த்தாவே ரஹல ரல ரல ரபா ரஹல 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 ரபா ரிஹல ரஹல ரஹல ரபா ரிஹல ரகபா ரஹல ரஹல ரபா உயர்த்துக உயர்த்துக புதிதாக வந்திருக்கிறல சொல்லுங்க இஸ்வேனி நல்லவன் சொல்லுங்க இஸ்வேனி வாழ்க்கையில் போதுமானவர் சொல்லுங்க துதிக்க 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 கத்த நல்லவர் கத்த நல்லவர் ரகல ரகல ரபல ரபல ரகல ரபா உடைய மகிமையின் பிரசன்னம் இறங்கட்டும் ஐயா பிரசன்னத்தினால் பர்வதங்கள் நம் மெழுகி போல உருகி போகுமே பிரசன்னம் 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 இந்த இடத்தை அளவில்லாமல் நிறப்பட்ட 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 ஆவியின் மலை பொழியட்டும் ஐயா அக்கினி இறங்கட்டும் ஐயா நுகங்கள் முறிக்கப்படட்டும் ஐயா கட்டுகள் அவிழ்க்கப்படட்டும் ஐயா ஆவியானவரே விடுதலையின் ஆவியானவரே வல்லமையின் ஆவியானவரே ரகல ரகமல ரபல ரபா துரால ரகமல ரபா ஹல்லேலூயா Hallelujah, Hallelujah. உமக்கு மகிமை தருகிறோம் உம்மில் தான் மகிழ்ச்சி அடைகிறோம் உமக்கு மகிமை தருகிறோம் உம்மில் தான் மகிழ்ச்சி அடைகிறோம் ஹல்லேலூயா ஹல்லேலூயா சொல்லுங்க ஹல்லேலூயா தாழ்மையில் அடிமையை நோக்கி பார்த்தீரே உயர்த்தி மகிழ்ந்தீரே ஒரு கோடி ஸ்தோத்திரமே உயர்த்தி மகிழ்ந்தீரே பாடுவோமா ஒரு கோடி ஸ்தோத்திரமே உமக்கு மகிமை தருகிறோம் உம்மில் தான் மகிழ்ச்சி அடைகிறோம் அடைகிறோம் அல்லேலூயா மகிமை செலுத்துங்க அல்லேலூயா அல்லேலூயா பிரசன்னம் இறங்கட்டும் ஆவியானவரே அல்லேலூயா கண்மலையின் வீடிப்பில் வைத்து எஸ்லாம் கண்மலையின் வீடிப்பில் வைத்து கரத்தா மூடுகிறீன் என்ன சொல்லி பாடுவே என் இதய வேந்தனே அமே என்ன சொல்லி பாடுவே
என் இதய வேந்தனே அமராஜா உமக்கு மகிமை தருகிறோம் உம்மில் தான் மகிழ்ச்சி அடைகிறோம் உமக்கு மகிமை தருகிறோ படுமா உம்மில் தான் மகிழ்ச்சி அடைகிறோ கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா ஹல்லேலூயா பிரசன்னம் இறங்கட்டுமையா ஹல்லேலூயா கரங்களை தட்டி உமக்கு மகிமை செலுத்துறன்னு சொல்லுங்க உமக்கு கணத்தை செலுத்த உமக்கு நன்றி பள்ளிகளை இரடிக்க நன்றி நிறைந்த உள்ளத்தோடுமே ஆராதிக்க வந்திருக்கிறோம் நடத்தி வந்த தெய்வத்தை வாழ்க்கையில ஏகுவா ஈரையாக இருந்தவரை அம்மே ஏகுவா நிசியாக ஏகுவா ரஃபவாக ஏகுவா சாலமாக ஏகுவா செவ்வாக இருந்த தெய்வத்தை ஆராதிக்க வந்திருக்கிறோம் ஆராதிக்க வந்திருக்கிறோம் கரங்களை தட்டி அப்பாக்கு மகிமை வாழ்க்கையில காணப்படுகிற தடைகளை உடை தெரிகிற தகப்பனை ஆராதிக்க வந்திருக்கிறோம் நமக்காக யுத்தம் பண்ணுகிற நல்ல தெய்வத்தை ஆராதிக்க வந்திருக்கிறோம் நமக்கு உருவாக்கப்பட்ட எல்லா ஆயுதங்களை வாய்க்காதே போக பண்ணின தெய்வத்தை ஆராதிக்க வந்திருக்கிறோம் கரங்களை தட்டி அப்பாக்கு மகிமை செலுத்துங்க அப்பாக்கு கணத்தை செலுத்துங்க அவர் நல்லவர் அவர் சர்வ வல்லமை உள்ளவர் அவர் போதுமானவர் அவர் நமக்காக யாவையும் செய்து முடித்தாரே இரத்த சிந்தி நம்மளை வீட்டெடுத்திருக்கிறாரே சேற்றில் விழுந்து நம்மளை தூக்கி எடுத்த நல்ல தெய்வத்துக்கு மகிமை செலுத்துங்க கணத்தை செலுத்துங்க எனக்காக யாவையும் செய்து முடித்தீரே என் குடும்பத்துக்காக என் சபைகளுக்காக யாவையும் செய்து முடித்தீங்களே உமக்கு நன்றி அப்பான்னு சொல்லுங்க பாடுகளை ஏற்றுக்கொண்டீரே என் துக்கங்களை சுமந்தீரே தள்ளுபுகளை என்னை குணமாக்கிட்டு உண்டாவதாக உலந்த எலும்புகள் உயிர் அடைவதாக இயேசுவி நாமத்தினால உலந்த எலும்புகள் உயிர் அடைவதாக உயிர் அடைவதாக உயிர் அடைவதாக எல்லா நுகங்கள் முறிக்கப்படுவாராக உமக்கு மகிமை செலுத்துகிறோம் உமக்கு கணத்தை செலுத்துகிறோம் விடுதலையின் ஆவியானவருக்கு மகிமை செலுத்துகிறோம் அப்படி எல்லாரும் எலும்பி நின்று முடிந்தில் அனைவரும் எலும்பி நின்று கண்களை மூடி நன்றி நிறைந்த உள்ளத்தோடு ஸ்தோத்திரிங்க கடந்த நாட்கள் இருந்தவங்க கடந்த வருஷங்கள் கடந்த மாசத்துல இருந்தவங்க நேற்றே இருந்தவங்க எத்தனை பேர் இல்லைங்க இல்லைங்க எத்தனை பேர் இந்த உலகத்தை விட்டு போயிட்டாங்க எத்தனை பேர் பாதாளத்துக்கு போயிட்டாங்க எத்தனை பேர் அப்போடு இலைப்பாற போயிட்டாங்க இருந்தாலும் அப்போடைய கிருபை நம்மளுடைய குடும்பங்களை சபைகளை நிலைநிறுத்தி இருக்கிறது கரங்களை தட்டி அப்பாக்கு நன்றி சொல்லலாமே நாம் நிற்பது நிர்மூலமாகாமல் இருப்பது அப்படி சுத்த கிருபை அப்படி சுத்த கிருபை ஒவ்வொரு நிமிஷம் ஒவ்வொரு நொடியுடைய கிருபை எங்களை சூழ்ந்து கொள்கிறது எங்களை சூழ்ந்து கொள்கிறது பெலவின நேரத்துகளை பலப்படுத்தினீங்களே வியாதி நேரத்தில் விடுதலை கொடுத்தீங்க சொல்லுங்க உடைக்கப்பட்ட நேரத்தில் உருவாக்குற கிருபை ஒன்றுமில்லாத நேரத்தில் எங்களுக்கு உதவி செய்கிற
செய்கிற கிருபையே 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 ஊழியத்தின் பாதையில் உயர்த்தி வைத்த கிருபையே கரங்களை தட்டி கரங்களை தட்டி அபிஷேகத்தில் நிரம்ப பாத்திரம் நிரம்பி 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 வழிவாதாக வழிவாதாக வாஞ்சின் தவணமுள்ள ஆத்மாவை அவர் திருத்தி ஆக்குகிறார் திருத்தி ஆக்குகிறார் திருத்தி ஆக்குகிறார் துதி 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 வாய விரிவாக தர வெட்கப்படாத வெட்கப்படாத உயர்த்து உயர்த்து விடுதலையின் ஆவியானவர் அவர் அபிஷேக நதி அபிஷேக நதி பாயட்டோ 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 வலவை வலவை பவா பவா இறங்கட்டோ 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 அந்நிய ஆவிகள் சுட்டரிக்கப்படுவதாக சுட்டரிக்கப்படுவதாக ரக்கா பல்ல ரபா ரக்கா பல்ல ரபா நிரம்ப 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 அக்கினி 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 ரக்கா பா 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 ரக்கா ல ரபா ஓ ரக்கா ல ரபா ஓ ரக்கா ல ரபா ஓ ரபா ரகமா ரகபா ரகபா ரகா ல ரபா நிச்சலால முழுகுங்க நிச்சலால முழுகுங்க கணுக்கால் அளவு போதாது முழங்கால் அளவு போதாது இடுப்பு அளவு போதாது அமே நீச்சலாலம் நீச்சலாலா ரகலரலரபான் ரகதுரஹம்மலரபான் என் பாத்திரம் நிரம்பி நிரம்பி வழிகின்றதே வழிந்து ஓடுகின்றதே படுமா என் பாத்திரம் நிரம்பி நிரம்பி வழிகின்றதே வழிந்து ஓடுகின்ற கரைகளை தட்டி வாயிலை திறந்து எனக்குள்ளே ஜீவ ஊற்று ஆமே அது வற்றாது சொல்லுங்க எனக்குள்ளே ஜீவ ஊற்று அது வற்றாது ஒரு நாளும் கரைகளை தட்டி வாயில் திறந்து என் பாத்திரம் நிரம்பி வழிகின்றது பழிந்து ஓடுகின்றதே ஆமே பா என் பாத்திரம் நிரம்பி நிரம்பி வழியட்டோ ஆமே நாமே பழிந்து ஓடுகின்றதே அபிஷேக நதி நானே அகிலமெங்கும் பரவிடுவேன் அபிஷேக நதி நானே திரளான உயிரினங்கள் நதி பாயும் இடமெல்லா சொல்லுங்க நான் போகும் இடமெல்லா நதி பாயும் இடமெல்லா கரைகளை தட்டி வாயில் திறந்து சொல்லுங்க எனக்குள்ள ஜீவ ஊற்று அது வற்றாது ஒரு நாளும் எனக்குள்ள ஜீவ ஊற்று அது வற்றாது ஒரு நாளும் பாடுங்க எனக்குள்ள ஜீவ ஊற்று அமே வற்றாது ஒரு நாளும் எனக்குள்ள ஜீவ ஊற்று ஒரு நாள் பாடுங்க உள்ள ஜீவ ஊற்று அது வச்சாது ஒரு நாளும் எனக்குள்ள ஜீவ ஊற்று அது வச்சாது ஒரு நாளும் என் பாத்திரம் என் பாத்திரம் பாத்திரம் நிரம்பி நிரம்பி வழிந்தது வழிந்து ஓடுகின்றது
ஓடுகின்றது சொல்லுக என் பாத்திரம் நிரம்பி நிரம்பி வழிகின்றது வழிந்து ஓடுகின்றது எனக்குள்ளே இயேசுவின் ரத்தம் எனக்குள்ளே இயேசுவின் ரத்தம் சொல்லுங்க எந்த தீங்கும் என்னை அணுகாது விசுவாசத்தோட எனக்குள்ளே இயேசுவின் ரத்தம் ஆமென் எந்த தீங்கும் என்னை அணுகாது சொல்லுங்க எனக்குள்ளே இயேசுவின் ரத்தம் ஓ ரக்காதுரா அம்மாரா சொல்லுக எனக்குள்ளே இயேசுவின் ரத்தம் ஆமே எந்த தீங்கும் என்னை அணுகாதே என் பாத்திரம் திரும்பி வழிகின்றதே வழிந்து போடுகின்றதே பாருங்க என் பாத்திரம் எனக்குள்ளே இயேசுவின் ரத்தம் எந்த தீங்கும் என்னை அணுகாது சொல்லுங்க எனக்குள்ளே இயேசுவின் ரத்தம் ராக்கா பாலாக்காவா ஓ இயேசுவின் ரத்தம் பாயட்டோருக்காக எனக்குள்ளே இயேசுவின் ரத்தம் ஓ விசுவாசத்தோடு சொல்லுங்க அணுகாது எனக்குள்ளே இயேசுவின் ரத்தம் எந்த தீங்கும் என்னை அணுகாது துன்பத்தில் ஆறுதல் அளித்தவர் அவர் நல்லவர் நல்லவரே நம் பாருங்கள் துன்பத்தில் ஆறுதல் அளித்தவர் கரங்களை தட்டி வியாதியில் விடுதலை தந்தவர் வியாதியில் வீடுத தந்தவர் அவர் நல்லவர் நல்லவரே நம் பாவத்தை மன்னித்த பரிசுத்த அவர் நல்லவர் நல்லவர் பாடுங்க கரைகளை தட்டி வாயிலை திறந்து வியாதியில் வீடுத தந்தவர் அவர் நல்லவர் நல்லவரே நம் பாவத்தை மன்னித்த பரிசுத்த அவர் நல்லவர் சர்வ வல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளார் சொல்லுங்க சொல்லுங்க இயேசு நல்லவர் சர்வ வல்லவர் ரக்காதுராம்மாலாரா ஓ ரக்காதுராலாரா இயேசு நல்லவர் இயேசு வல்லவர் என்றென்றும் மாறாதவர் பாருங்க அவர் என்றென்றும் மாறாதவர் ஆமே நம்ம இயேசு நல்லவர் இயேசு வல்லவர் என்றென்று மாறாதவர் ஆமே அவர் என்றென்று மாறாதவர் சந்தோஷம் சொல்லுங்க சந்தோஷம் சந்தோஷம் சந்தோஷமே பரலோக சந்தோஷமே சந்தோஷம் சந்தோஷம் சந்தோஷமே அவ சமூகத்தில் சந்தோஷம் ஆடி பாடி மயிலோமா சந்தோஷம் 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 ஆமே பரலோக சந்தோஷமே ஆமே சந்தோஷம் சந்தோஷம் சந்தோஷமே அவ சமூகத்தில் சந்தோஷமே ஆமே போராட்ட பாடுகள் நம் வாழ்வில் வந்தால் சோர்ந்திடவே வேண்டாமே மா
மரணத்தை ஜெயித்தவர் நம்மோட இருக்கை ஜெயம் 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 நாம விசுவாசத்தோட போராட்ட பாடுகள் நம் வாழ்வில் வந்தா சூழ்ந்திடவே வேண்டாம் மரணத்தை ஜெயித்தவர் ஜெயம் 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 நாமக்கே ஆமென் சந்தோஷம் 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 ஆமென் 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 சந்தோஷம் சந்தோஷம் ஆமே அவ சமூகத்தில் சந்தோஷம் சந்தோஷம் ஆமென் 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 பரலோக சந்தோஷமே ஆமென் சந்தோஷம் சமூகத்தில் சந்தோஷமே கரங்களை தட்டி அப்பாவுக்கு நன்றி சொல்லுங்க மரணத்தை ஜெயித்த இயேசு என்னோடு கூட இருக்கீங்க பாதாளத்தை வென்ற இயேசு என்னோடு கூட இருக்கீங்க கல்வார் சிலுவையில் வைத்து சத்ருவின் தலையை நசுக்கினவ என்னோடு கூட இருக்கீங்க ஆமே சத்ருவின் சகல வல்லமைகளை மேற்கொண்ட தகப்பனீர் எங்களோடு கூட இருக்கீங்க எங்களோடு கூட இருக்கீங்க எங்களை நடத்தி வருகிறீங்க குடும்பங்களை நடத்தி வருகிறீங்க பிள்ளைகளை நடத்தி வருகிறீங்க படிப்புகளை வேலைகளை தொழில்களை விவசாயங்களை மிருக ஜீவனை எல்லாத்தையும் நடத்தி வருகிறீங்க எங்களை கண்ணின் மணி போல பாதுகாக்கிறீங்க அப்பத்தை தண்ணி ஆசீர்வதிச்சீங்க இம்மட்டு நல்ல ஜீவன் சுகம் பலன் ஆரோக்கியம் கொடுத்து உண்மை ஆராதிக்க வரும்படியான உமக்கு மகிமை செலுத்த உமக்கு கணத்தை செலுத்த உமக்கு நன்றி வழிகளை ஏறெடுக்க வந்திருக்கும்படியான கிருபை சாக்கியத்தை கொடுத்தீங்களே கரங்களை தட்டி கரங்களை தட்டி சபைகளை நடத்தி வருகிறீங்களே ஊழியர்கள் ஆராய கூட்டங்கள் ஜபங்கள் எல்லாத்தையும் நடத்தி வருகிறீங்களே கோடி கோடி நன்றி பிரசன்னா மகிமை வல்லமாய் அக்னி அபிஷேகம் இந்த இடத்தை அளவில் நிரப்புகிறது நிரப்புகிறது அக்னி இறங்குகிறது அற்புத அடையாளங்கள் திருளாய் நடைபெறுகிறது சத்ருவின் கிரியைகள் அழிக்கப்படுகிறது அந்தகார வல்லமைகள் கட்டப்படுகிறது ரகா பல ரபா ரகா பல ரபா ரகா பல ரபா ரலா ரபா ரலா ரபா ரலா ரபா ரலா ரபா ரகமா ரகா பல ரபா விடுதலை நாவியானவரே வல்லமையின் நாவியானவரே தேச்சரவாளனே 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 நமக்கு மகிமை செலுத்துகிறோம் நமக்கு கனத்தை செலுத்துகிறோம் எல்லா துதிக்கும் பாத்திரரே எல்லா கணத்துக்கும் பாத்திரரே எல்லா மகிமைக்கும் பாத்திரரே ரகல ரல ரபா ரிகதுர அம்மல ரபா ரிகதுர அம்மல ரபா நீ நல்லவ நீ நல்லவ நீர் வாக்கு மாறாதவரையா மலரபா ரகதுரகம் மலரபா நன்றி பலிகளை ஏறடிக்கிறோம் ஐயா நன்றி நிறைந்த உள்ளத்தோடுமை துதிக்கிறோம் அப்பா பல நன்மைகள் செய்தவரவ பல நன்மைகள் செய்தவரவ அவரை ஆராதிக்க வந்திருக்கிறோம் அவரை உயர்த்த வந்திருக்கிறோம் அவருக்கு மகிமை செலுத்த வந்திருக்கிறோம் நல்லவரை ஆராதிக்க வந்திருக்கிறோம் வல்லவரை ஆராதிக்க வந்திருக்கிறோம் போதுமானவரை ஆராதிக்க வந்திருக்கிறோம் ஜீவனின் அதிபதியானவரை ஆராதிக்க வந்திருக்கிறோம் வாக்குமாராதனேஸ்வரை ஆராதிக்க வந்திருக்கிறோம் இதுவரை நடத்தினவ இனிமேலும் இனிமேலும் நடத்த வல்லவராக இருக்கிறவரை போதுமானவராக இருக்கிறவரை ஆராதிக்க வந்திருக்கிறோம் ஆலயத்தில் நன்மைகளால் சம்பூரத்தினால் நம்மை திருப்தியாக்கி அனுப்புகிற தெய்வத்தை ரக மது கபல ரபா ரக மது கபல ரபா ரக மது கபல ரபா அப்படி எல்லார் மூலங்கள் படிடும் அப்படி எல்லார் மூலங்கள் படிட்டு ஒரு சில விண்ணப்பங்களுக்காக ஜெபிக்க போகிறோம் ஒரு சில விண்ணப்பங்களுக்காக ஜெபிக்க போகிறோம் அப்படி எல்லாம் நேர்முழங்கள் படிட்டு எல்லார் கண்களை மூடி எல்லார் ஜபாவியை ஊற்றுங்கன்னு கேட்போமா
எல்லார் ஜெபாவை ஊற்றுங்கன் கேட்பமா, எல்லார் கண்களை மூடு, எல்லார் ஜெபாவை ஊற்றுங்கன் கேட்பமா. அப்பா சோதர ஆண்டவரே, சோதர ஆண்டவரே, சோதர ஆண்டவரே, அப்பா உமக்கு நன்றி சொல்லுகிறோம் அப்பா, நன்றி சொல்லுகிறோம் அப்பா, நன்றி சொல்லுகிறோம் அப்பா. அப்பா சோதர ஆண்டவரே, சோதர ஆண்டவரே, அப்பா மகிமை தெய்வமே, சோதர ஆண்டவரே, சோதர ஆண்டவரே, அல்லேலூயா, உமை நன்றியோடு உமை துதிக்கிற ராஜா, உமை சோதரிக்கிறோம் அப்பா, சோதரிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே இந்த ஜப வேலைக்குள்ளாக எங்களை கொண்டு வந்ததுக்காக நன்றி ஆண்டவரே. அப்பா சோதர ஆண்டவரே, ஜபாவி ஊற்றும் ஐயா, ஜெபிக்கணும் ஜெபிக்கணுமே, ஜபாவி ஊற்றும் ஐயா, ஜெபிக்கணும் ஜெபிக்கணுமே. தானியல் போல மூன்று வேளையும், தானியல் போல மூன்று வேளையும் தவறாமல் நான் ஜெபிக்கணுமே, தவறாமல் நாங்கள் ஜெபிக்கணுமே. இப்போ ஜபாவி ஊற்றும் ஐயா, எங்கள் ஒவ்வொருவருக்குள்ளே ஜபாவிய ஊற்றுங்க ஆண்டவரே. அப்பா ஊற்றுங்க ஆண்டவரே ஒரு ஜப வாரத்தை, அப்பா எங்க சபையாகி எங்களுக்கு தாங்க ஆண்டவரே. அப்பா ஒரு ஜபாவிய ஊற்றுங்க ஏசப்பா, அப்பா ஒரு ஜப மலையை ஊற்றுங்க ஆண்டவரே, அப்பா ஒரு ஜப தூபத்தை ஊற்றுங்க ஆண்டவரே. அப்பா ஒருவர் வெறுமையா இருக்க கூடாதே சப்பா ஆண்டவரே, ஒவ்வொருவருக்குள்ள ஒரு ஜப ஆவி, ஒரு ஜப தூண்டுதலை கொண்ட ஆண்டவரே உண்டாகட்டும் ஆண்டவரே, உண்டாகட்டும் ஆண்டவரே ஏசப்பா. ஒவ்வொருவருக்குள்ள ஒவ்வொருவருக்குள்ளே ஆண்டவரே ஒரு ஜப ஆவியை ஊற்றுங்க ஏசப்பா ஆண்டவரே. ஏசப்பா எங்கள் குறைகள் குற்றங்களை ஆண்டவரே மன்னிங்க ஏசப்பா. தகப்பனே நாங்கள் எல்லாம் எவ்வளவு நாங்கள் குற்ற உள்ளவர்கள், குறை உள்ளவர்கள் ஆண்டவரே, எல்லாவற்றையும் ஏசப்பா மன்னிங்க ஏசப்பா, மன்னிங்க ஏசப்பா. இந்த ஜப வேளையை ஏசப்பா உம்முடைய கரத்திலே நாங்கள் தருகிறோம் ஆண்டவரே. அப்பா எங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவரே ஜபாவினால நிரப்புங்க ஆண்டவரே, எங்கள் ஒவ்வொருவரையும் நிரப்புங்கப்பா, எங்கள் ஒவ்வொருவரையும் நிரப்புங்கப்பா. ஆமென், ஆமென் ஆண்டவரே. சோதர ஆண்டவரே இந்த வேளையில கூட நம்ம ஆண்டவரே முக்கியமான ஜப குறிப்புகளாக நம்ம வந்திருக்கிறோம். இம்மட்டுமாய் ஆண்டவர் நம்மளை காத்த தேவன், இனிமேல் நம்மளை காப்பதுக்காக சோதரம் அல்லேலூயா நன்றி சொல்லுகிறோம் அப்பா. சோதரம் இந்த நாட்களே கூட நம்ம ஆண்டவரே சோதரம் இந்த தேசத்துல இப்போ ஆக்சிடென்ட் ஓவராக ரொம்ப ஆகி போயிடுச்சு, ரொம்ப கஷ்டமா இருக்குது ஆண்டவரே. சோதரம் ஆண்டவரே நம்ம அதுக்காக ஆண்டவரே சமூகத்தில் நம்ம ஜெபிப்போமா ஏசப்பா, ஆக்சிடென்ட் வரக்கூடாது என்று ஜெபிப்போமா. ஒவ்வொரு ரோட்ல ஒவ்வொரு இடத்துலையும் ஆண்டவருடைய ரத்தம் தெளிக்கப்படுவதற்காக நம்ம ஜெபிப்போமா. ஆத்துமாக்கள் காக்கப்படணும், ஆத்துமாக்களை கொள்ளை கொண்டு போறான் பிசாசு. எஸ்வி நாமத்தினால ஆண்டவர் அற்புதம் செய்ததுக்காக நம்ம ஜெபிப்போமா ஏசப்பா. சோதரம் ஆண்டவரே அப்பா அந்த ஆக்சிடென்ட உண்டு பண்ணுகிற பொல்லாத ஆவியின் கிரியைகள் அழிக்கப்படுவதாக இயேசுவி நாமத்தினால ஆண்டவரே. தகப்பனே எங்க ஜனங்களை பாதுகாத்து கொள்ளுங்கப்பா, எங்க ஜனங்கள் மேல உடைய ரத்தத்தை தெளிக்கிறோம் ஆண்டவரே, எங்க ஜனங்கள் மேல உடைய ரத்தத்தை தெளிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா இயேசுபா சோதரம் கடந்த நாள்ல கூட தகப்பனே எங்க ஊர்ல ஆண்டவரே ஒரே குடும்பத்துல ரெண்டு பேர் ஆக்சிடென்ட் ஆயிட்டாங்க அப்பா சோதரம் ஆண்டவரே. இயேசுபா ஆண்டவரே இப்படிப்பட்ட சூழ்நிலை நடக்க கூடாது இயேசுபா, எங்க ஜெப குறைவா மன்னிங்க இயேசுபா ஆண்டவரே. சோதர ஆண்டவரே அப்பா அற்புதம் செய்யுங்க இயேசுப்பா ஆண்டவரே. உம்முடைய அன்பை அறிந்து கொள்ளணுமே ஆண்டவரே, அவங்க பாதாளத்துல போக கூடாது இயேசுப்பா. காப்பாற்றுங்க ஆண்டவரே இயேசுப்பா, உம்முடைய அன்பை ஊற்றுங்க ஆண்டவரே இயேசுப்பா. அவங்க மேல உம்முடைய ரத்தத்தை தெளிக்கிற ஆண்டவரே அப்பா, அவங்களுக்குள்ள இருக்க மந்த ஆவிகள் எடுத்துப்படுங்க ஆண்டவரே. இயேசுவே, இயேசுவே தெய்வமா ஏற்றுக்கொண்ட ஜனங்கள் பாக்கியவான்னு சொல்லிருக்கீங்களாப்பா ஆண்டவரே. அப்பா அப்பா அந்த ஆசிரனை உண்டு பண்ணுகிற ஆவியலே இயேசுவின் நாமத்தினால கொடிந்து ஒழுகிறோம் ஆண்டவரே. பொல்லாத ஆவின் கிரியைகள் அழிக்கப்படுவதாக இயேசுவின் நாமத்தினால அழிக்கிறோம், இயேசுவின் நாமத்தினால நாங்கள் ஒருமித்து கட்டுகிறோம் ஆண்டவரே. ஆவிகளை
அந்த பொல்லாத ஆவி வானமண்டல கிரியேச்சர் ஆவிகள் சபிக்கப்பட்டு போகணும் பொல்லாத ஆவிகள் செயலற்று போகணும் எத்தனை மக்கள் ஆண்டவரே அப்பா தேவ தாசர்கள் போறாங்க ஆண்டவரே எத்தனை ஆண்டவரே தகப்பனே அப்பா தேசத்தை ஆளுகை செய்ய வைத்திருக்கவங்க போறாங்க அவங்க எல்லாம் பாதுகாக்கப்படணும் இயேசுப்பா ஆண்டவரே வானமண்டல பொல்லாத ஆவின் கிரியைகள் அழிக்கப்படுவதாக இயேசுவின் நாமத்தால் அவங்க இரத்தத்தை தெளிக்கிறோம் ஆண்டவரே ஒவ்வொரு விமானப்படையினருடைய இரத்தத்தை தெளிக்கிறோம் ஆண்டவரே ரிமால் அக்கர வரிசர பலபா ஆண்டவரே எங்க தேசத்து மக்கள் பாதுகாக்கப்படணும் ஆண்டவரே எங்க தலைவர்கள் பாதுகாக்கப்படணும் ஆண்டவரே அவங்க எங்கெங்கெல்லாம் செல்றாங்களோ பாதுகாக்கப்படணும் இயேசுப்பா ஆண்டவரே இந்த ஆயுஸ்திரனை கொண்டு வர பொல்லாத ஆவி கிரியைகள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தால அழிக்கிறோம் ஆண்டவரே அது செயலற்று போகட்டும் இயேசுவின் நாமத்தால ஆமென் ஆமென் ஆண்டவரே இயேசுப்பா எங்க ஜெபத்தை கேட்டு எங்களை பதில் தரப்பதற்காக சோத்ரம் 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 ஆண்டவரே அப்பா உம்மை நன்றியோடு மே துதிக்கிற ராஜா உம்மை நன்றியோடு மே துதிக்கிற இயேசுப்பா சோத்ரம் ஆண்டவரே சோத்ரம் ஆண்டவரே அப்பா வாலிய பிள்ளைகளுக்காக நம்ம ஜெபிப்போமா இந்த நாட்களே கூட இயேசுப்பா சோத்ரம் எத்தனையோ வாலிய பிள்ளைங்க இன்னைக்கு தாய் தப்பன் பெற்றோர் பேச்சை கேட்காம எத்தனையோ பேர் தவறான வழியில் போய் அவங்க ரொம்ப சீரழிக்கப்படுறாங்க எத்தனையோ மக்கள் அப்படி சீரழிக்கப்பட்டு ஆண்டவரே வேலைக்கு போகிறேன் படிக்க போகிறேன்னு சொல்லி ஏமாற்றி ஆண்டவரே தாய் தகப்பன் ஏமாற்றி முக்கியமாக ஆண்டவரே ஏமாற்றுறாங்க ஆண்டவரே இந்த பொல்லாத ஆவின் கிரியைகள் அவங்களுக்குள்ள கிரியை செய்கிற இச்சின ஆவிகள் இயேசுவின் நாமத்தினால கட்டப்படுவதாக இயேசுவின் நாமத்தினால கட்டப்படுவதாக அப்பா நம்ம வாலிய பிள்ளைகளுக்காக ஒருமனப்பட்டு ஜெபிப்போமா இயேசப்பா எங்கள் வாலிய பசங்களை பாதுகாத்து கொள்ளுங்க எங்கள் வாலிய பிள்ளைங்களை பாதுகாத்து கொள்ளுங்க அவங்களுடைய வாழ்க்கை இன்றைக்கு கேள்விக்குறியா இருக்குப்பா எத்தனை வாலிய பிள்ளைகள் வாழ்க்கை இன்னைக்கு கேள்விக்குறியா இருக்குப்பா களவு எங்க ஆவி வேசித்தனம் எங்க ஆவி எத்தனை ஆண்டவரே அப்பா வேலை இல்லாதபடி ஆண்டவரே ஒரு இடத்துல வேலை கேட்க போறோம் அவங்க களவுக்குள்ள கொண்டு விட்டுருந்தாங்க நல்ல பிள்ளைங்களெல்லாம் எஸ்ஸப்பா அப்படிப்பட்ட பொல்லாத சிந்தனைகளை கொண்டு வந்து அப்பா தகப்பனே எஸ்ஸப்பா பண ஆசையை தூண்டி ஆண்டவரே களவை தூண்டு விடுதுகிற பொல்லாத ஆவின் கிரியைகள் அழிக்கப்படுவதாக இயேசுவின் நாமத்தினால எத்தனையோ நல்ல படிச்சு நல்ல பட்ட வாங்கின பிள்ளைங்களா இன்றைக்கு களவு ரொம்ப ஆண்டவரே அதை களவன் இதை களவன் சொல்லி ஆண்டவரே எப்படி தூண்டி விட்டு அப்பா வேடிக்கை பார்க்குற ஒவ்வொரு கூட்டங்களும் மனம் திருமணம் இயேசுவின் நாமத்தினால அவங்க மனம் திருமணம் இயேசுவின் நாமத்தினால அந்த வாலிய பிள்ளைங்கள் பாதுகாக்கப்படணும் இயேசுவின் நாமத்தினால டிவியில போட்டு முறைய போட்டு அசிங்கப்படுத்துறாங்களே அப்பா ஆண்டவரே நம்ம உள்ள எவ்வளவு கஷ்டப்படுறது அப்பா இயேசுப்பா உங்களுக்கு எவ்வளவு வேதனையா இருக்கும் நான் இங்க போகாம இருந்து நான் அன்னைக்கு காப்பாற்றுப்பேன்னு சொல்லி எத்தனை பிள்ளைங்க ரொம்ப அங்கலாய்த்து கொண்டிருப்பாங்க செயல கடந்து எத்தனை பிள்ளைங்க அங்கலாய்த்து கொண்டிருப்பாங்க ஒவ்வொரு வாலிய பிள்ளைகளுக்காக நம்ம ஜெபிப்போமா இன்னைக்கு நம்ம பிள்ளைகள் ஆண்டவரே அப்பா இயேசுப்பா அப்படிப்பட்ட சொல்ல மாட்டேன் எவ்வளவு வேதனைப்படுவோம் அதே போல அந்த பிள்ளைங்களும் நம்ம பிள்ளைங்கள் தானே இயேசுப்பா அந்த பிள்ளைங்களை பாதுகாத்து கொள்ளுங்கப்பா அந்த பிள்ளைங்களை பாதுகாத்து கொள்ளுங்கப்பா அப்பா அப்படிப்பட்ட சூழ்நிலைக்குள்ள சிக்கி கொண்டிருக்க பிள்ளைகளுக்கு இயேசுப்பா விடுதலை கொடி இயேசுப்பா அந்த செயலுக்குள்ள மன துருமணி இயேசுவின் நாமத்தினால எந்தெந்த சூழ்நிலைக்குள்ள அவங்க தள்ளப்பட்டிருக்கிறாங்களோ அவங்களா இயேசுப்பா உங்க நாமத்தினால அவங்க விடுதலை பெறணும் ஆண்டவரே அப்பா உங்க வார்த்தை அவங்களுக்குள்ளாக கிரியை செய்யணும் ஆண்டவரே இயேசுப்பா எத்தனை வாலிய பிள்ளைகள் இன்னைக்கு மனம் திரும்பி ஆண்டவரே தேசத்துல முத்தாக வைத்திருக்கீங்க ஆண்டவரே அப்பா இப்ப இருக்க ஒவ்வொரு வாலிய பிள்ளைகளையும் அப்பா தொடுங்க ஆண்டவரே தொடுங்க ஆண்டவரே அவங்களுக்குள்ள அப்படியே வல்லமை ஊட்டிங்க ஆண்டவரே உம்முடைய வார்த்தை ரிச்சாகட்டும் ஆண்டவரே இயேசுவின் நாமத்தினால ஜெபிக்கிறோம் அப்பா இயேசுவின் நாமத்தினால ஜெபிக்கிறோம் அப்பா பொல்லாத ஆவின் கிரியைகள் அழிக்கப்படுவதாக ஒவ்வொரு வேசித்தன ஆவிகள் அழிக்கப்படுவதாக இயேசுவின் நாமத்தினால அழிக்கிறோம் இயேசுவின் நாமத்தினால ஒவ்வொரு வாலிய பிள்ளைகள் மேலும் உம்முடைய ரத்தத்தை தெளிக்கிறோம் ஆண்டவரே உம்முடைய ரத்தத்தை தெளிக்கிறோம் ஆண்டவரே அப்பா வாலிய பிள்ளைகளை பாதுகாத்து கொள்ளுங்கப்பா ஸ்கூல் போற பிள்ளைகளை பாதுகாத்து கொள்ளுங்கப்பா அப்பா படிக்க போற பிள்ளைகளை பாதுகாத்து கொள்ளுங்கப்பா வேலைக்கு போற பிள்ளைகளை பாதுகாத்து கொள்ளுங்கப்பா நான் போகும் வழி அது சரியான வழியான்னு சொல்லி ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆண்டவரே அதை நேர்த்தியாக பார்த்து நடக்க கர்த்தர் ஞானத்தை கொடுங்க
எத்தனை ஆண்டவரே அப்பா தடைகள் வந்தாலும் ஆண்டவரே இயேசுப்பா எத்தனையோ பிள்ளைங்க ஆண்டவரே இயேசுப்பா இயேசுவை பத்தி சொல்லி கொண்டே இருக்காங்க எத்தனையோ ஆண்டவரே ஆனாலும் அவங்க காதுகள் மந்தமா இருக்கு அந்த மந்த நிலைமைகள் மாறட்டு இயேசுவின் நாமத்துல உணர்வுள்ள இருதயத்தை கொடுங்கப்பா ஒவ்வொரு வாலிய பிள்ளைகளுக்குள்ள ஒவ்வொரு வாலிய பசங்களுக்குள்ள உணர்வுள்ள இருதயத்தை கொடுங்க இயேசுப்பா இயேசுப்பா ரத்தத்தை தெளிக்கிறோம் ஒவ்வொரு வாலிய பிள்ளைகள் மேல இயேசுப்பா ரத்தத்தை தெளிக்கிறோம் கர்த்தர் நீங்க அப்படி செய்ய போறதுக்காக சோத்ரம் 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 இயேசுப்பா உமக்கு நன்றி அப்பா நன்றி இயேசுப்பா நன்றி இயேசுப்பா ஆமென் ஆண்டவரே ஆமென் ஆண்டவரே அல்லேலூயா சோத்ரம் ஆண்டவரே சிறுப்பிள்ளைகளுக்காக ஆண்டவரே சமத்துல ஜெபிப்போமா இயேசுப்பா சிறுப்பிள்ளைகள் ஆண்டவரே இன்றைக்கு ஆண்டவரே இயேசுப்பா உம்முடைய முத்துக்கள் ஆண்டவரே அப்பா தகப்பனே சிறுவர்கள் ஆண்டவரே இயேசுப்பா சிறுப்பிள்ளைகள் என்னிடத்தில் வர்றதுக்கு இடம் கொள்ளுங்கள் அது தடைசியாது இருங்கன்னு சொல்லியிருக்கீங்கப்பா ஆண்டவரே பாலகர் வாய்களை துதிகளை உண்டு பண்ணுகிற தேவன் நீங்க இயேசுப்பா ஆண்டவரே அந்த பிள்ளைங்களை பாதுகாத்து கொள்ளுங்கப்பா இன்றைக்கு எத்தனையோ விதத்தில் ஆண்டவரே அப்பா வியாதிப்பட்ட சூழ்நிலை நிற்கிறாங்க ஆண்டவரே இயேசுப்பா எத்தனையோ விதத்தில் அவங்க கஷ்டப்பட்டு கொண்டிருக்காங்கப்பா ஆண்டவரே இயேசுப்பா அந்த வியாதியிலேருந்து கத்தர் விடுதலை கொடுங்க இயேசுப்பா எத்தனையோ விதமான வியாதிகள் அதுகளுக்கு என்ன சொல்லணும்னே தெரியல இயேசுப்பா அப்படிப்பட்ட வியாதியிலிருந்து தகப்பனை சிக்கி தவிக்கிற ஒவ்வொரு சிறு பிள்ளைகளையும் இப்போ நம்ம ஆண்டுடைய சமூகத்தில் கேட்போமா இயேசுப்பா என் நாமத்தினால நாங்கள் கேட்குறோம் உங்களுடைய என் நாமத்தினால் நீ எதை கேட்டாலும் உனக்கு தருவேன்னு சொன்னீங்களே இயேசுப்பா உங்களுடைய நாமத்தினால நாங்கள் கேட்குறோம் ஆண்டவரே கேட்குற எவனும் பெற்றுக்கொள்வான்னு சொன்னீங்களப்பா சிறு பிள்ளைகளுக்காக உடைய சமூகத்தில் வருகிற இயேசுப்பா ஆண்டவரே அவங்களுக்கு நல்ல சுகத்தை கட்டளையிடுங்க இயேசுப்பா அவங்களுக்கு நல்ல சுகத்தை கட்டளையிடுங்கப்பா ஆண்டவரே இன்னும் எத்தனையோ பிள்ளைங்க ஆண்டவரே இயேசுப்பா செல்போனுக்கு அடிமையாக இருக்கிறாங்கப்பா செல்போனுக்கு அடிக்டாக இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் இயேசுப்பா நீங்கள் விடுதலை கொடுங்க இயேசுப்பா விடுதலை கொடுங்க இயேசுப்பா கர்த்தர் நீங்கள் அற்புதம் செய்ய முடியாத செபிக்கிறோம் ஆண்டவரே அப்பா உங்களுடைய பாதத்தில் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் இயேசுப்பா ஒவ்வொரு சிறு பிள்ளைகளும் ஆண்டவரே பிசாசு வஞ்சிக்காதபடி ஆண்டவரே ஒவ்வொரு சிறு பிள்ளைகளும் ஆண்டவரே நீங்கள் பாதுகாத்து கொள்ளுங்கப்பா உங்களுடைய ரத்தத்துக்குள்ளே சின்ன பிள்ளைகளை ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே சிறு பிள்ளைகளை ஒப்பு கொடுக்கிற இயேசுப்பா சிறு பிள்ளைகளை நீங்கள் பாதுகாத்து கொள்ளுங்கப்பா ஸ்கூல் போகிற பிள்ளைங்களை பாதுகாத்து கொள்ளுங்கப்பா அவியானுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே இயேசுப்பா உங்களுடைய ரத்தத்தை தெளிக்கிற ஆண்டவரே ஒவ்வொரு பிள்ளைகளும் வியாதிப்பட்ட பிள்ளைகளுக்கு இயேசுவின் நாமத்தினால சுகம் உண்டாவதாக ஆண்டவரே இயேசுவின் நாமத்தினால சுகம் உண்டாவதாக ஆண்டவரே அப்பா சோதர ஆண்டவரே அப்பா தகப்பனே அப்பா செல்லுக்கு அடிமைப்பட்டிருக்க பிள்ளைகளுக்கு இயேசுவின் நாமத்தினால அந்த செல்லிலிருந்து கர்த்தர் விடுதலை கொடுப்பீராக ஆண்டவரே அந்த சிந்தனை மாறட்டும் அந்த சிந்தனை மாறட்டும் இயேசுப்பா அவியானவரே செல்லை எடுக்க கூடாதபடி ஆண்டவரே அந்த சிந்தனை மாறட்டும் அந்த பிடிவாத குணங்கள் மாறட்டும் இயேசுவின் நாமத்தினால ஆண்டவரே நம்முடைய சமூகத்தில் உங்களை ஒப்பு கொடுக்கிற ஐயா கர்த்த நீங்க பாதுகாத்து கொள்ளுங்க இயேசுப்பா நீங்க பாதுகாத்து கொள்வதற்காக சோதர 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 ஆண்டவரே இயேசுப்பா நன்றி அப்பா நன்றி அப்பா நன்றி ஆண்டவரே அப்பா சோதர ஆண்டவரே நம்ம சபைகளுக்காக ஜெபிப்போமா இயேசுப்பா சோதரம் இந்த நாட்களில் கூட ஒரு சபையில் கூட இன்றைக்கு ஒரு மனம் இல்லாமல் இருக்குது ஒரு மனம் இருந்தால் நமக்கு ஆண்டவர் நம்ம சபையில் ஆண்டவர் அற்புத அடையாளத்தை ஆண்டவர் கட்டாயம் செய்வார் ஆமேன் ஆமேன் எல்லா திருச்சபையிலையும் ஆண்டவரே ஒரு மனத்துக்காக ஆண்டுடைய சமூகத்தில் நம்ம ஜெபிப்போமா இயேசுப்பா எல்லா திருச்சபையிலையும் இயேசுப்பா ஒரு மன ஆவியை ஊற்றுங்க ஆண்டவரே ஒரு மன ஆவியை ஊற்றுங்க ஆண்டவரே அப்பா நீ பெரியவன் நான் பெரியவங்க எண்ணங்கள் ஆண்டவரே முற்றிலும் அழிக்கப்படட்டும் இயேசுவி நாமத்தினால நீங்கள் மாத்திரம் பெரியவர் என்பது எண்ணங்களே அப்பா ஒவ்வொருவருக்குள்ளே உருவாக்குங்க ஆண்டவரே ஒவ்வொரு திருச்சபையிலையும் ஆண்டவரே இயேசுப்பா உம்முடைய அன்பு எழும்பட்டும் ஆண்டவரே உம்முடைய பரிசுத்த எழும்பட்டும் ஆண்டவரே அப்பா ஒரு மன ஆவி உண்டாகட்டும் ஆண்டவரே ஜெபிக்கிற ஆவி உண்டாகட்டும் இயேசுப்பா ஆண்டவரே யாரெல்லாம் பலவீனப்பட்டு யாரெல்லாம் குறைபட்டிருக்கிறாங்களோ அவங்களுக்காக ஆண்டவரே சபைகள் பாரமாக ஜெபிக்கணும் அந்த ஜப பாரத்தை ஒவ்வொரு விசுவாச குடும்பங்களுக்குள்ளே ஊற்றுங்க ஆண்டவரே ஊட்டிங்க ஏசப்பா ஒரு ஜப ஆவியை ஊட்டிங்க ஏசப்பா ஒரு மன ஆவியை கொடுங்க ஏசப்பா யார் என்ன சொன்னாலும் தகப்பனே ஏசப்பா நாங்கள் ஏசப்பா பிள்ளைங்கன்னு சொல்லி ஒரு மனதை உண்டாக்குங்க ஏசப்பா ஒரு மனதை உண்டாக்குங்க ஏசப்பா ஆண்டவரே நாங்கள் கூடி ஜெபிக்கும் போது ஆண்டவரே அற்புதம் நடக்கணும் ஏசப்பா இயேசுவி நாமத்தினால அற்புதம் நடக்கணும் ஏசப்பா ஆண்டவரே உங்கள் நாமத்தினால் நாங்கள் ஜெபிக்கும் போது அற்புதம் நடக்கணும் ஏசப்பா ஆண்டவரே எங்கள் சபையில் எல்லா திருச்சபையில் ஒரு மன உண்டாகட்டும் இயேசுப்பா விசுவாசிகளுக்குள்ள ஒரு மன உண்டாகட்டும் சபைக்குள்ள ஒரு மன உண்டாகட்டும் இயேசுப்பா தகப்பனே அப்பா ஆண்டவரே ஊழியக்காரங்களுக்குள்ள ஊழியக்காரங்களுக்குள்ள ஒரு மன உண்டாகட்டும் இயேசுப்பா ஆண்டவரே நீங்க
அப்படி செய்யப்படுறதுக்காக சோத்திரம் 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 ஆண்டவரே அப்பா தகப்பனே நன்றி இயேசுப்பா ஆண்டவரே இன்னமாக தகப்பனே சோத்திரம் ஆண்டவரே எங்க திருச்சபைக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் இயேசுப்பா ஆண்டவரே இயேசுப்பா கரண்ட் வர்றதுக்கு தடை மேலே தளம் போடுறதுக்கு தடை ஆண்டவரே ஒயிட் பாஸ் பண்ணுறதுக்கு தடை ஆண்டவரே சுற்றிலும் ஆண்டவரே தகப்பனே வேலை முடிக்கிறதுக்கு தடை எல்லா தடைகளும் மாறணும் இயேசுவி நாமத்தினால எல்லா கட்டுகளும் உடையணும் பண தேவைகள் பொருள் தேவைகள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால சந்திக்கப்படணும் அப்பா சோத்ரம் ஆண்டவரே அதுக்காக நம்ம ஒரு மனமா ஜெபிப்போமா எஸ்அப்பா சோத்ரம் இயேசுவி நாமத்தினால எஸ்அப்பா எங்களுக்கு மேலே தளம் போட்டு தாங்கப்பா அப்பா உங்கள்கிட்ட நாங்கள் கேட்குறோம் எஸ்அப்பா ஆண்டவரே அப்பா நீங்க பார்க்குறீங்க எஸ்அப்பா ஆண்டவரே நீங்க தந்த சபா அப்பா நீங்க சிலுவையில் சம்பாதித்த சபா ஆண்டவரே நீங்க தந்த சபா அப்பா ஆண்டவரே நாங்கள் இந்த இடத்துல என்னென்ன சபையில தேவையோ சந்தித்து தாங்க இயேசுப்பா உங்க பாதத்துல நாங்கள் கேட்குறோம் இயேசுப்பா நீங்க தானப்பா எங்களுக்கு தரணும் நீங்க தாங்க இயேசுப்பா மேல தளம்பட கிருபை தாங்க இயேசுப்பா அப்படி தேவைகளை சந்திங்க இயேசுப்பா ஆண்டவரே உம்முடைய கரத்துல நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் இயேசுப்பா கர்த்தர் நீங்க அப்படி தரப்படுறதுக்காக சோத்ரா 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 ஆண்டவரே அப்பா நன்றி அப்பா ஆண்டவரே இன்னும் எங்கள் சபையில் யாரெல்லாம் பலவீனப்பட்டிருக்காங்களோ இயேசுப்பா அவங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் இயேசுப்பா அவங்களுக்கு நல்ல சுகத்தை கொடுங்க இயேசுப்பா எங்கள் மனையண்ட பிறப்ப இயேசுவி நாமத்தினால எழும்பி நடக்கணும் எங்கள் செல்வி இயேசுவி நாமத்தினால நடக்கணும் அப்பா எங்கள் சுதாகருக்கு கை அந்த கால் நல்லா வரணும் இயேசுப்பா உங்கள் நாமத்தினால் நாங்கள் கேட்குறோம் இயேசுப்பா கேட்குற எவனும் பெற்றுக்கொள்வான்னு சொல்லியிருக்கீங்களே இயேசுப்பா ஆண்டவரே அப்பா எங்களுக்குள்ள அந்த பாரத்தை தந்திருக்கீங்களே இயேசுப்பா நாங்கள் உங்கள் பாதத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம் எங்கள் சபையாகி எங்கள் யாவரும் ஜெபிக்கிறோம் இயேசுப்பா ஆண்டவரே எப்படியாவது அப்பா இயேசுவி நாமத்தினால மனித பிறப்பு நடக்கணும் இயேசுப்பா ஆண்டவரே அற்புத அடையாளத்தை தேவன் ஆண்டவரே இந்த ஜனங்கள் காணணும் இயேசுப்பா அந்த ஜனங்கள் அந்த அவங்க ஊர்ல உள்ள ஜனங்கள் காணணும் இயேசுப்பா அந்த அற்புதத்தை என் தேவன் நீங்க செய்யுங்க இயேசுப்பா அப்பா செய்யுங்க இயேசுப்பா உங்க பாதத்துல நாங்கள் ஒப்பு கடிக்கிறோம் இயேசுப்பா ஆண்டவரே எங்க சபையில அப்பா அற்புத அடையாளத்தை தேவன் செய்யுங்க எத்தனையோ அற்புதத்தை தேவன் செய்தீங்க அதுக்காக நன்றி அப்பா நன்றி எத்தனை அதிசயத்தை செய்தீங்கப்பா நன்றி இயேசுப்பா இன்ன ஆண்டவரே தடைபட்டிருக்கிற எல்லா ஆண்டவரே இந்த பலவீனமும் மாறணும் இயேசுவி நாமத்தினால இயேசுவி நாமத்தினால உங்க பிள்ளைங்க எழுமி நடக்கணும் இயேசுப்பா அத அந்த ஊர்ல உள்ள ஜனங்கள்ல பார்க்கணும் இயேசுவே மெய்யான தெய்வம் என்று சொல்லணும் மணியண்ட வழங்குற தெய்வம் உண்மை உள்ள தெய்வம் என்று சொல்லணும் ஆண்டவரே அப்பா அப்படிப்பட்ட மகிமை கர்த்தர் விளங்க பண்ண போறதுக்காக நன்றி ஆண்டவரே நன்றி ஆண்டவரே நன்றி இயேசுப்பா அற்புதத்தை செய்ய பிறகுக்காக நன்றி அப்பா எலியாவின் தேவன் என் தேவன் சொன்னது போல மணியண்ட மணியண்ட வழங்குற தேவன் உண்மை உள்ள தேவன் என்று அந்த ஜனங்கள் அறிந்து கொள்ளணும் அவங்க கண்கள் திறக்கப்படணும் இயேசுப்பா நீங்க அப்படி செய்ய போறதுக்காக உமக்கு கோடி நன்றி இயேசுப்பா நன்றி இயேசுப்பா இயேசுப்பா சோத்ரம் சோத்ரம் எல்லா ஜபத்தையும் கேட்டு இயேசுப்பா எங்களுக்கு நீங்க பதில் தரப்படுறதுக்காக சோத்ரம் பெரிய பெரிய காரியங்களை செய்ய போறதுக்காக சோத்ரம் உங்க பாதத்துல வைத்திருக்க அனைத்து ஜபத்துக்கும் இயேசுப்பா ஆமேன் என்றும் ஆமென்றும் இங்க பதில் தரப்படுறதுக்காக நன்றி நன்றி எஸ்வி மூலம் ஜபிக்கிற நல்ல பிதாவே ஆமே சோத்ரம் ஹல்லேலூயா 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 ஸ்தோத்திரிக்கிறமையா ஸ்தோத்திரிக்கிறமையா இன்னும் ரெண்டு ஜப குறிப்பு ஒரு மூணு ஜப சகோதரி சாந்தி விஜயா அவங்க திருவண்ணாமலை ஆஸ்பத்திரியில் மூச்சு திணறலால் இருக்கிறாங்களா அப்போ அவர் விடுதலை கொடுக்கும்படிக்காக தேவனை ஸ்தோத்திரிப்போமா எல்லாரும் எல்லாரும் ஸ்தோத்திரிப்போமா சாந்தி விஜயா அவங்களுக்காக மூச்சு திணறல் இருக்கிறாங்களாம் திருவனந்தபுரம் ஆஸ்பத்திரியில் அப்போ அவர் விடுதலை உண்டாகட்டும் ஐயான்னு சொல்லுங்கள் வல்லமை இறங்கட்டும் ஐயா வல்லமை இறங்கட்டும் ஐயா ரத்தம் பாயட்டும் ரத்தம் பாயட்டும் இயேசுவின் ரத்தம் ஜெயம் பாயட்டும் இயேசுவி நாமத்தினால சதீஷ் அவங்களுடைய அம்மாவுக்காக பலப்படுத்தும்படிக்காக
சகோதர செல்லத்தை அவங்க ராஜீவ் காலை அவங்களை பலப்படுத்தும்படிக்காக அவர்கள் விடுதலை உண்டாகும்படிக்காக தேவனை ஸ்தோத்திரிப்போமா ஸ்தோத்திரிப்போமா ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் 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 எல்லா ஜெபத்தையும் கேட்ட கிருபைகளுக்காக கரங்களை தட்டி அப்பாவுக்கு நன்றி சொல்லுவோமா தகப்பனே மக்க ஸ்தோத்திரம் 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 அப்படி எல்லா தலைகளை தாழ்த்தி கரங்களை கூப்பி பிதா குமாரன் பரிசுத்தாவியை தொழுது கொள்வோமா எல்லா துதிக்கும் பாத்திரர் எல்லா கணத்துக்கும் பார்த்து எல்லாமே தலைகளை தாழ்த்தி கரங்களை கூப்பி தொழுது கொள்வோமா சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற பிதாவே பாதபடியை தொழுது கொள்கிறோம் யாவையும் செய்து முடித்த இயேசு மகாராஜாவே உமை தொழுது கொள்கிறோம் எங்கள் நடுவில் உலாவிக் கொண்டிருக்கிற ஆவியானவரே தேற்றரவாளனே நுகங்களை முறித்து கொண்டிருக்கிறவரே கட்டுகளை அவிழ்த்து கொண்டிருக்கிற ஆவியானவரே உமை தொழுது கொள்கிறோம் எல்லா துதி எல்லா கணம் எல்லா மகிமை தகப்பன் ஒருவருக்கே செலுத்துகிறோம் இதுமுள்ள பகுதி நீங்கள் நடத்துங்க இயேசு பிதாவே ஆமே அப்படி எல்லா கருமா சாட்சியின் வேலை சாட்சி இருக்கும் என்றால் ஒரு நிமிஷம் ரெண்டு நிமிஷம் மாத்திர சொல்ல முடியும் அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் விண்ணப்பத்தை கேட்பவரே என் கண்ணீரை காண்பவரே சுகமும் தருபவரே சோஸ்திரம் ஏசையா உம்மால் கூடும் எல்லாம் கூடும் ஒரு வார்த்தை சொன்னால் போதும் ஐயாவும்மால் கூடும் எல்லாம் கூடும் ஒரு வார்த்தை சொன்னால் போதும் ஐயா ஒரு வார்த்தை சொன்னால் போதும் கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக அடியாளே ஒரு சிறு சாட்சியாக நிறுத்தின கோடான கோடி நன்றி கடந்த இரவு முழுதும் கண்மணி போல பாதுகாத்து சீவன் பலன் சுகத்தை இருந்திருக்கார் இந்த 60 வயசாவின காலத்திலையும் அப்பா எத்தனை பேரோ பெட்டில் இருந்து கொண்டு இருக்காங்கப்பா அந்த காலகட்டத்தில் எங்களை என்னை பலப்படுத்தி கொண்டு என் பிள்ளைகளை பார்க்கணும் வைக்கணும்னு ஓடோடி கொண்டு என்னை அங்கு இங்குமா ஓடி பிள்ளைகளை பார்த்து அதுக்குரிய வேலைகளை செய்ய எனக்கு பலன் தந்து கொண்டு இருக்கிறார் இன்னும் அதிகமாக என் பிள்ளைகளை ஆசீர்வதிச்சு கொண்டு இருக்கிறார் என் பிள்ளைய அதிகமாக இந்துல சாமி கும்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க இப்போ என் பிள்ளை பைபிள் படித்து அங்கே ஊழியக்காரங்க போய் பைபிள் படித்து ஆண்டவருக்குள்ளாக பிள்ளைகள் வந்திருக்கு அதே போல் அவங்க ஆண்டவர் நல்ல ஜீவனுள்ள தேவன்ன பெரிய மகன் திருப்பூரில் இருக்கான் அவனே கர்த்தர் நல்ல ரெட்டிப்பான ஆசீர்வாதம் கொடுத்துருக்காரு 10-25 லட்சத்து வீடு கட்டுறதுக்கு உதவி செஞ்சுருக்காரு என் பிள்ளை 15 வயசுல வேஸ்ட்டு அட்டை கடையில் கொண்டு விட்டேன் என் பிள்ளை இவ்வளோ நாளை பிறகு இப்போ தான் ஒரு வீட்டை கர்த்தர் கொடுத்துருக்காரு அது போக அவன் இருக்க வீட்டில் அந்த செவரும் இந்த செவரும் சரிச்சு நல்ல ஒரு பெரிய ஆலயம் அதில் எழும்புது என் மகன் வீட்டு ஒட்ட அந்த செவரு ஒட்ட நடந்து கொண்டு இருக்குது அங்கே உள்ளவங்க சொன்னாங்க சிஸ்டர் நீங்கள் இருங்க நீங்கள் பிரதிஷ்டை கழித்து போகலான்னாங்க நான் இப்போ ஆராதனைக்கு போகணுன்னுட்டு 2 வாரம் ஆராதனைக்கு வரல மிகவும் எனக்கு ரொம்ப கவலையாக இருந்தது உடம்பு பலவீனங்கள் ஆகி கொண்டு இருந்தது ஆனாலும் கர்த்தர் பலப்படுத்தி இந்த இடத்துக்கு என்னை சாழ்ச்சி சொல்லுவேன் தகப்பனே அப்படின்னு சொன்னேன் எங்களுக்காக ஜெபிங்கன்னு சொன்னாங்க என் குடும்பத்துக்காக இன்னும் அதிகமாக நான் ஜெபித்து கொண்டு இருக்கேங்கன்னு நான் அதை விசுவாசிக்கிறேன் இந்த சாழ்ச்சியை ஆசீர்வதிப்பதாக ஹல்லேலூயா கர்த்தருக்கு சோத்திரம் இந்த மாதம் 6ஆம் தேதி நான் சர்ச்சுக்கு புறப்பட்டு நிற்கும் போது எனக்கு திடீர்னு ஒரு வயத்த வலி வந்தது என்னால் வர முடியாத ரொம்ப பலவீனம் ஆகி போச்சு எனக்கு 5 ஊசி ஒரே நேரத்தில் போட்டிருக்கு மெடிக்கல் ஒன்று மாத்திரை வாங்கி சாப்பிட்டேன் அதுலேயும் கேட்கல 5 ஊசி போட்டு நைட்டு ஆட்டோ பிடிச்சி ஆஸ்பத்திரி போய் ஊசி போட்டு நான் சொன்னேன் ஏசப்பா எனக்கு ஆலயத்துக்கு போக முடியாத வயத்த வலி வந்திருக்கு அதனால் நான் அடுத்த வாரம் சாட்சி சொல்லுவேன் எனக்கு வயத்த வெளியே குணமாக்கி நல்ல சுகத்தை தரணும்னு நான் ஏசப்பேட்டை வேண்டி கொண்டேன் அதுக்கப்புறம் எனக்கு வயத்த வலி வரல 7ஆம் தேதி எனக்கு பிறந்த நாளாக இருந்து வர முடியாத ஆகி போச்சு அதனால் எனக்கு கர்த்தர் நல்ல சுகத்தை தந்திருக்காரு போன வாரம் திங்கக்கிழமை சும்மா நடந்து வரும்போது காலில் ஒரு கம்பு கட்டை குத்தி எனக்கு ரொம்ப வலியாக இருக்குது கால் ரொம்ப வலியாக இருக்குது எனக்கு சபை மக்களும் ஊழியக்காரர்களும் எல்லோரும் எனக்காக கொஞ்சம் ஜெபிக்கும்படி நான் கேட்டுக்கொள்கிறேன் எனக்கு ரொம்ப பலவீனமாக இருக்குது கால் ரொம்ப வலியாக இருக்குது நடக்க முடியாத இருக்குது சேரில் இருந்துட்டு என்னால் எந்திரிச்ச முடியல கீழே இருந்துட்டு உட்காந்து எனக்கு எந்திரிச்சா ரொம்ப வலி எனக்கு அதிகமாக இருக்குது வலி தாங்க முடியல ஏசப்பா எனக்கு ரொம்ப பலவீனமாக இருக்குது எல்லாம் என்னை ஏசப்பா தான் எனக்கு எல்லாமே பார்த்துக்கொள்ளணும் நீங்கள் தான்ப்பா என்னை நடத்தி வழிகாட்டணும்ப்பா அதனால் எனக்கு
ना उपीय कालम नो ताटे सोने की मेल सोदने वेप मन तलर्प ना इन्हें ना मुड़चप ऐपा इवल सोने सोदन वनप नो नोक वनप ना अब या ना इन तपान ना रोम बलवीनमेंप पड़ता एंद्रच मुड़ेप जोम पड़ मुड़ेप एदराटरप अदक नहीं जविक वो अंपोड़ उ केटकोलेंसप ना सुखते बलते तंद आवियनवर इधर इनतना इनमेल तांग तांगी वाली राजा येसप अशीर्वदीप कोड़ा सोत्रप नंबर 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 इम्मानुवेलुम रत्तमूट्टदो एन पावं पोक जीवं ऊट्टदो अल्लेलुया पारदं कल्वारील मेरदं ऐंदारे कूडी ओडुदु अन्बन इन्ब उल्लं पेरुगुदु इम्मानुवेलुम रत्तमूट्टदो पापम जीवूट अलूय पारद कलवरील मेरदारे कूड़ी ओडुद अंप इंपेपा कोड़ी नंटिया नंटिया அத்தோடு நாம் பரிசுத்தவிடுவாக என்னை இயேசப்பா ஒரு சிறு சர்ச்சையாக நிறுத்திருக்காங்க. இயேசப்பா கோடான கோடி நன்றி. போன மாதத்தில் இயேசப்பா நல்ல ஒரு குழந்தை இயேசப்பா பெற்றெடுக்க உதவி செஞ்சாங்க. இயேசப்பாவுக்கு கோடான கோடி நன்றிகள். அது மட்டும் இல்லாமல் அதோடய தேவைகள் எல்லாத்தையும் சந்தித்தாங்க. அதோடய தேவைகள் நான் ஆப்ரேஷன் பண்ணால் எப்படி 40,000 ரூபா வரும்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க. சொல்லியிருந்தவுடனே நான் அதுக்காக இதுவரைக்கும் நான் ஜோம் பண்ணவே இல்லை. ஆனால் அந்த ஆஸ்பத்திரியில் உள்ள எல்லா கர்ப்பிணி பெண்களுக்காகவும் அங்கே உள்ள வருகிற எல்லா விதத்துக்களுக்காகவும் நைட்டு இரவும் பகலும் அவங்களுக்கு ஜோம் பண்ணிக்கிட்டே இருந்தேன். ஆனால் பிற ஒரு நாள் நான் வெளியில் போனேன். வெளியில் போகும்போது அன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை சொன்னேன் போன வாரத்தில் இசப்பா இன்றைக்கி நான் சர்ச்சுக்கு போகலை. ஆனால் அங்கே ஒரு சர்ச் இருக்கான்னு அந்த சர்ச்சை வந்து நடக்கலை. ஆனால் அந்த சர்ச்சில் நான் போனேன். இசப்பா நான் யாருக்காவது ஒரு ஆளுக்கு ஒரு சுவிசேஷத்தை நான் சொல்லணும், உங்களுடைய நாமத்தை நான் சொல்லணும், யாருக்காவது ஒரு ஆளுக்காவது நான் சொல்லணும், அது நான் போய் சொல்லணும், அவங்க அந்த இதை வந்து ஏற்றுக்கொள்ளணும் அப்படின்னு சொல்லி நான் ஜோம் பண்ணேன். ஜோம் பண்ணிட்டு ஒரு மதியம் இருக்கும். மதியம் நான் அந்த சாப்பாடு வாங்குறதுக்காக வெளியில் போயிருந்தேன். அப்போ வெளியில் போனோடனே ஒரு வயசான அம்மா வந்து என்னால் நடக்க முடியலை, நான் எனக்கு ஒரு ஆட்டோ ஏற்றி வீட்டுக்கு அனுப்ப முடியுமான்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. அப்போ நான் அவங்கள இறங்கி போய் நான் சொன்னேன், நீங்கள் இயேசப்பாவை ஏற்றுக்க முடியுமா அப்படின்னு நான் சொன்னேன். அப்போ அவங்க சொன்ன ஒரு வார்த்தை சொன்னாங்க, என் பேர் மரியா அப்படின்னு சொன்னாங்க. நீங்கள் யாராக இருந்தாலும் இருந்துட்டு போங்க, நீ அதை பற்றி பிரச்சனை இல்லை, அவங்கள நீங்கள் இயேசப்பாவை வந்து ஏற்றுக்க முடியுமா அப்படின்னு சொல்லி நான் கேட்டேன். இல்லை நான் உண்மையில் அவர் இல்லைன்னா நான் இல்லை அப்படின்னு சொன்னாங்க. அப்போ நான் அதுக்கு அடுத்த நிமிஷம் சொன்னேன், நானும் ஒரு பிச்சைக்காரன் தான், என்ன இயேசப்பா என்ன பலப்படுத்தி இதுவரைக்கும் என்ன இயேசப்பா நடத்தி வந்தாங்க, அதனால தான் நான் இயேசப்பா நான் அவங்கள ஏற்றுக்கொள்ளுங்க நான் சொன்னேன். அவங்க அந்த நிமிஷமே அவங்க இயேசப்பா வந்து ஏற்றுக்கொண்டாங்க. அவங்களுக்கு ஒரு 500 ரூபா காசு கொடுத்து அவங்கள ஆட்டோ அனுப்பி விட்டு நான் இங்கே ஆஸ்பத்திரிக்கு நான் வருகிறேன். அடுத்த நிமிஷம் அங்கே ஒரு அற்புதம் நடக்குது. 40,000 ரூபா சொன்ன நர்ஸு, ஆனால் அவங்க அந்த பில்லில் கொண்டு வராங்க 27,000 ரூபா மாச்சு போட்டாங்க. 27,000 ரூபா மாச்சு போட்டோன்னே எனக்கு ரொம்ப அதிசயமாக இருந்துச்சு. அந்த டயத்தில் இயேசப்பாவோட பிரசன்னத்தை நான் உணர்ந்தேன். இயேசப்பாவுக்கு கொடான கோடி நன்றிகள். ஹல்லேலூயா. கரங்களை தட்டி அப்பாக்கமே மேல் செலுத்துமா. இயேசப்பா சோத்திரம். சொர்ப்பணத்தில் வாழ்த்தியது 2 ராஜாக்கள் 25 அதிகாரம். நீ திரும்பி போய் என் ஜனத்தின் அதிபதியாகிய எசேக்கியாவை நோக்கி உன் தகப்பனாகிய தாவின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன், இதோ நான் உன்னே குணமாக்குவேன்,
மூன்றாம் நாளிலே நீ கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவாய். உன் நாள்களோட 15 வருஷம் கூட்டுவேன். உன்னையும் இந்த நகரத்தையும் அசிரியா ராஜாவின் கைக்கு தப்புவித்து என்னின் நிமித்தம் என் தாசனாகிய தாவீதின் நிமித்தம் இந்த நகரத்துக்கு ஆதரவாக இருப்பேன் என்று சொல் என்றார். நீதிமொழி 18 இயேசப்பா உணர்த்தியது கண்டித்து உணர்த்துகிற கர்த்தர் சோத்திரம், பெயர் சொல்லி அழைத்த கர்த்தர் சோத்திரம், குணமாக்கும் ஆண்டவர் சோத்திரம். மூன்றாம் இப்போ ஒரு 3 வருஷமாக தான் ஆசிரியர் போகலை. இயேசப்பா கோடி கோடி நன்றி. கரங்களை தட்டி அப்பாவுக்கு மகிமை செலுத்துவோமா. அப்படி எல்லாரும் எலும்பி நின்று ஒரே ஒரு சாட்சி இருக்கு. கர்த்தருடைய பிரிதான நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். இந்த மனைவி மிகவும் கேன்சர் நோயினால், அதாவது ஃபோர்த் ஸ்டேஜ் கடைசி கட்டத்தில் ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கும்போது பாஸ்டர் செல்வராஜ் அவங்க எங்கள் வீட்டில் வந்து ரொம்ப தைரியமாக வந்து எங்களுக்கு வந்து கர்த்தர் சுதந்திட்டார் அப்படிங்கிற வார்த்தை எங்களுக்கு மிகவும் விசுவாசத்தில் ஆழத்தில் எங்களை கொண்டு போய் சேர்த்துச்சு. அது நிமித்தமாக நாங்கள் அதிகமாக ஜோம்னிகிட்டே இருக்கிறோம். ரெண்டாவது அடிக்கடி ரொம்ப இன்னும் அந்த இன்னும் ட்ரீட்மெண்ட்டில் இந்த ஒயர் சீட்ஸில் அதிகமாக இருந்துக்கிட்டு இருக்கிறா. போன வாரம் நாங்கள் வர முடியல, ஹாஸ்பிட்டலில் நாங்கள் இருந்தோம். அது முந்தின வாரம் நாங்கள் வந்தோம். கிட்டத்தட்ட ஒரு வாரம் முழுவதும் அங்கே ஹாஸ்பிட்டலில் இருந்ததுனால நாங்கள் வர முடியாமல் போச்சு போன வாரத்தில். இந்த வாரம் நாங்கள் நேற்று நைட்டு ஜோம்னிகிட்டே இருந்தோம். ஆண்டவரே நாங்கள் நாளைக்கு தினத்தில் சர்ச்சுக்கு போகணும் ஆண்டவரே. ஏன்னா அவருடைய கண்டிஷன் ரொம்ப மோசமாக இருந்துச்சு. நேற்று காலையில் கூட நான் வந்து பார்த்தேன், ரூமில் வந்து பார்த்தேன். ரொம்ப ரொம்ப கிறங்கி போய் தான் இருந்தா. எங்கள் வீட்டில் எங்கள் அம்மா எங்கள் சித்திலாம் போவா வேண்டமான என்ன போவா அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்கும்போது தெரியல, சித்தி அவர் நல்லா தூங்கிட்டு இருக்கா, நல்ல கிறக்கத்தில் இருக்காள், என்னச்சு எங்கும்போது நாங்கள் ஒரு அரை மணி நேரத்தில் எழுந்திரிச்சு சர்ச்சுக்கு அவள் ஆட்டோமேட்டிக்காக கிளம்பிட்டா. இன்றைக்கி இந்த வாரம் நாங்கள் வந்தது கர்த்தருடைய பிரதான கிருபை. இன்னைக்கு என்னுடைய மனைவிக்காக ஜோம்னிக்கிடுங்க. இன்னும் அவருடைய உயிர் சிகிச்சைக்காக டாக்டரே முன்னு வந்து அவளை வந்து ஒரு ஆஸ்பத்திரி ஒரு ஆஸ்பத்திரி கூப்பிட்டு போயிட்டாங்க. அதாவது நாங்கள் எல்லோருடைய ஜெபம் தான் நாங்கள் நான் நினைக்கிறேன். ஏன்னா உண்மையில் முடியாத ஒரு பேஷண்ட்டை அதே அந்த டாக்டர் வந்து நான் பார்த்துக்கிட்டுறேன்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போயிருக்கிறாங்க. திருவனந்தபுரத்தில் இப்போ மேல் சிகிச்சையாக இருக்கோம். நான் ஜோபித்துக் கொள்ளுங்கள். நாங்கள் இன்னும் இந்த வர நாட்களில் விசுவாசத்தில் பலப்படவும் கடவுளுடைய ஊழியத்தை நாங்கள் முன் வந்து செய்யறதுக்கும் நாங்கள் ரொம்ப ஆயத்தமாக இருக்கிறோம். கர்த்தரங்களை வர்த்திக்க பண்ணணும், ஜெபம்னிக்கிடுங்க. கர்த்தர் நாமே ஆசீர்வதிக்கட்டும். ஆமென். அவருடைய எல்லாரையும் எலும்பி நின்று மாறி மாறி வாசிக்க வேண்டிய சங்கீதம் 138. 138 சங்கீதம் 138. உமை என் முழு இருதயத்தோடு துதிப்பேன், தேவர்களுக்கு முன்பாக உம்மை கீர்த்தனம் பண்ணுவேன். நான் கூப்பிட்ட நாளிலே எனக்கு மறு உத்தரவு அருளினீர். என் ஆத்மாவில் பலன் தந்து என்னை தைரியப்படுத்தினீர். கர்த்தரின் மகிமை பெரிதாக இருப்பதினால் அவர்கள் கர்த்தரின் வழிகளை பாடுவார்கள். நான் துன்பத்தில் நடுவில் நடந்தாலும் நீர் என்னை உயிர்ப்பிப்பீர். என் சத்துருக்களின் கோபத்துக்கு விரோதமாக உமது கையை நீட்டுவீர். உமது வலதுகரம் என்னை ரட்சிக்கும். கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். கர்த்தாவே உமது கிருபை என்றும் உள்ளது, உமது கரத்தின் கிரியைகளை நெகிழவிடாதீர்ப்பீராக. எல்லாரும் அல்லேலூயா. நாம் கர்த்தருக்கு காணிக்கை செலுத்த போகிறோம். உடைய காணிக்கைகளை கரங்களை எடுத்துக்கொள்ளுங்கள். அல்லேலூயா. எல்லாம் கரங்களை எடுத்துக்கொள்ளுங்கள். தேவனுடைய பிள்ளைகளே கரத்தை எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். நம்ம ஜெபிக்க போகிறோம். ஆண்டவரே நீ எனக்கு கொடுத்த ஆண்டவரே கர்த்தாவே பணம் ஆண்டவரே இந்த பணத்தை உங்களுடைய சமூகத்தில் காணிக்கப்பட்டியில் நாங்கள் செலுத்த போகிறோம். ஆண்டவரே ஆண்டவுடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவர் தாமே ஆசீர்வதிக்கணும். வானத்தின் கதவுகளை திறந்து இடங்கள்லாமல் போக மட்டும் ஆசீர்வதிக்கணும். எல்லாம் எடுத்துக்கொள்ளுங்கள். உங்கள் தசவ பாகங்களை காணிக்கைகளை
ஆண்டவர் சமூகத்தில் எடுத்துக்கொள்ளுங்க. தேவனுடைய பிள்ளைகளை ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல் நாம் ஜெபிக்க போகிறோம். ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, அருமையான ஆராதனைக்காக ஸ்தோத்திர ஆண்டவரே. ஆண்டவரே உடைய பிள்ளைகள் ஆண்டு உமக்கு கண்டு செலுத்தும்படியாக ஐயா, காணிக்கைகள் தங்கள் கரங்களில் வைத்திருக்கிற ஆண்டவரே, நீர் பார்த்து கொண்டிருக்கிற ஆண்டவரே. அப்பா உடைய கண்கள் பார்த்து கொண்டிருக்கிறது ஆண்டவரே. உடைய பிள்ளைகள் செலுத்த போற காணிக்கை நீ அங்கீகரித்து ஆண்டவரே, உங்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவரே பெருக பண்ணுவீராக. உங்களுடைய வாழ்க்கையில் காணப்படுற பிரச்சனைகள் மாறட்டாண்டவரே, கடன் பிரச்சனைகள் மாறட்டாண்டவரே, கண்ணீர் மாறட்டாண்டவரே, வேதனைகள் மாறட்டாண்டவரே, வியாதிகள் மாறட்டாண்டவரே. அப்பா எங்களுக்காக யாவும் செய்து முடித்தவரே, கர்த்தர் எனக்காக யாவும் செய்து முடிப்பார் தாவீது சொன்னது போல, எங்களுக்காக நீ எல்லாவற்றையும் செல்விலே செய்து முடித்தீர் ஆண்டவரே. ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. கொடுத்த காணிக்க அங்கீகரித்து உங்களுடைய வாழ்க்கையில் காணப்படும் கடன் பிரச்சனைகள் எல்லா பிரச்சனைகளையும் மாற்றி போடுவீராக. வானத்தின் கதவுகள் திறக்கப்படுவதாக, வானத்தின் வாசல்கள் திறக்கப்படுவதாக, பரலோக வாசல்கள் திறக்கப்பட்டு ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆசீர்வதிப்பீராக. ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. தொடர்ந்து உடைய கரத்தில் ஒப்புக்கெடுக்கிறோம். ஒவ்வொரு பதியும் ஆசீர்வதியும் காத்துக்கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக்கொள்ளும் பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென். நீர் திறந்தால் அதை அடைப்பவனில்லை, நீர் கட்டினால் அதை இடிப்பவனில்லை. நீர் திறந்தால் அதை அடைப்பவனில்லை, நீர் கட்டினால் அதை இடிப்பவனில்லை. இல்லை 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 என் வாசலை அடைப்பவனில்லை, இல்லை 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 என்னை எதிர்ப்பவன் பூமியில் இல்லை. இல்லை 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 என் வாசலை அடைப்பவன் இல்லை, இல்லை 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 என்னை எதிர்ப்பவன் பூமியில் இல்லை. நீர் திறந்தால் அதை அடைப்பவன் இல்லை, நீர் கட்டினால் அதை இடிப்பவன் இல்லை. நீர் திறந்தால் அதை அடைப்பவன் இல்லை, நீர் கட்டினால் அதை இடிப்பவன் இல்லை. கர்த்தரை போல பரிசுத்தம் உள்ளவர் பூமியில் இல்லையே, கர்த்தரை போல வல்லமையுள்ளவர் பூமியில் இல்லையே, கர்த்தரை போல பரிசுத்தம் உள்ளவர் பூமியில் இல்லையே, கர்த்தரை போல வல்லமையுள்ளவர் பூமியில் இல்லையே. பலவானின் வில்லை ஒடித்து கீழே தள்ளுகிறார், பலவானின் வில்லை ஒடித்து கீழே தள்ளுகிறார், தள்ளாடும் யாவரையும் உயர்த்தி நிறுத்துகிறார், தள்ளாடும் யாவரையும் உயரத்தில் நிறுத்துகிறார். இல்லை 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 என் வாசலை அடைப்பவன் இல்லை, இல்லை 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 என்னை எதிர்ப்பவன் பூமியில் இல்லை. இல்லை 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 என் வாசலை அடைப்பவன் இல்லை, இல்லை 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 என்னை எதிர்ப்பவன் பூமியில் இல்லை. நீர் திறந்தால் அதை அடைப்பவன் இல்லை, நீர் கட்டினால் அதை இடிப்பவன் இல்லை. நீர் திறந்தால் அதை அடைப்பவன் இல்லை, நீர் கட்டினால் அதை இடிப்பவன் இல்லை. பிறந்த நாள் காணும் பிள்ளைகள் அபி, மித்ரா, மினாலவா, ஜஸ்டின் அண்ட் லீராஜ், ஏஞ்சல், செல்வி, உச்சமா அவங்க மகா, லெல்லுயா. அடுத்து திருமண நாள் காணும் தங்கமணி, ரெபேக்கால், சாலமோன், சிப்போரால், அலெல்லுயா. இவர்களுக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். அலெல்லுயா. பிறந்த நாள் காணும் பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிக்கணும். இப்போ வேறு யாராவது அலெல்லுயா, இன்றையிலிருந்து அடுத்த சனிக்கிழமை வரைக்கும் பிறந்த நாள் திருமண நாள் இருக்குமானா, நீங்களும் வாருங்கள், உங்களுக்காக நாம் ஜெயிப்போம். அலெல்லுயா. கர்த்தருடைய ஆவியானவர் நாட்களில் அலெல் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கணும். நம் எல்லாம் சோமனும் அடுவுகளுக்கு நேராக கரங்களை நீட்டி க
கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக நம் எல்லாம் ஜெபமும் ஆண்டவரே மே ஸ்தோத்திரிக்கிறோம் 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 ஐயா. அன்பின் பரலோக பிதாவே, இயேசுவின் நாமத்தில் சமூகத்தில் வருகிற ஆண்டவரே, இந்த வாரத்தில் ஆண்டவர் பிறந்த நாள் காணும்படி பிள்ளைகளுடைய கரத்தில் அர்ப்பணிக்கிற ஆண்டவரே, பிறந்த நாள் முதல் இந்த நாள் வரை நடத்தி வந்தீரே. எத்தனையோ போராட்டங்கள், பிரச்சனைகள், பாடுகள், கஷ்டங்கள், வேதனைகள், துன்பத்தின் மத்தியிலும் ஆண்டவரே நீர் பாதுகாத்து ஆண்டவரே இம்மட்டும் ஜீவனை கொடுத்து உடைய பிள்ளைகளை நடத்தி வந்த தயவுகளுக்காய், இரக்கங்களுக்காய், கிருபைகளுக்காக ஸ்தோத்திர ஆண்டவரே. ஆண்டவரே திருமண நாள் காணும்படி பிள்ளைகளுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே, கர்த்தாவே திருமண நாளை கொடுத்து உடைய பிள்ளைகளுக்கு கற்பத்தின் கனியை கொடுத்தீரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. உடைய பிள்ளைகளை உடைய நாமத்தினாலே ஆசீர்வதிக்கிறோம், சபையாராக நாங்கள் ஆசீர்வதிக்கிற ஆண்டவரே. நன்மையினால் திருப்தியாக்குவீராக, நன்மையை கிருபையை சூழ்ந்து கொள்வதாக, தொடர்ந்து ஊழியத்தின் பாதையில் உடைய பிள்ளைகள் வல்லமையாக நிரப்பி எடுத்து பயன்படுத்துவீராக. ஆண்டவரே உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே ஆத்மா வாழ்வது போல எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிருக்கும்படி ஆண்டவரே நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம், ஆசீர்வதிக்கிறோம், ஆசீர்வதிக்கிறோம். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டுகோள் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிறந்தநாள் காணும் பிள்ளைகளுக்காக ஹல்லேலூயா. அபி ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. இவர்தான் ஹல்லேலூயா ஆதி பராஸ்கிருதி, ஹல்லேலூயா. குழந்தை இல்லாமல் இருந்து ஆண்டவர் ஹல்லேலூயா 5 வருடத்துக்கு பிறகு இந்த குழந்தையை கொடுத்தார். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், தேவனுடைய பிள்ளைகள் ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. செல்விக்கு ஒன்று கொடுத்துருங்க, இந்தாங்க பிச்சமாள். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். காட் பிளஸ் யூ. ஹல்லேலூயா. காட் பிளஸ் யூ. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. காட் பிளஸ் யூ. ஹல்லேலூயா. சாலமோனுக்கு ஆண்டு காலத்தில் குழந்தைய கொடுத்துருக்க. போன வருஷம் 31ஆம் தேதி கல்யாணம் முடிந்தது. இந்த வருஷத்தில் ஹல்லேலூயா கூட ஹல்லேலூயா கர்த்தர் ஆசி வைத்திருக்கிறார். இவ வாழ்க்கையிலும் 9 வருஷமாக குழந்தை இல்லாமல் இருந்தா ஹல்லேலூயா டாக்டர் முடியாது என்று சொல்லிவிட்டார்கள். ஆனால் ஹல்லேலூயா என்று வந்து சர்ச்சில் நினைக்கும்போது சொன்னால் முடியாதுன்னு சொன்னாங்க. ஆண்டவர் பெரியவரா, டாக்டர் பெரியவர்னு. ஹல்லேலூயா. ஆண்டவர் பெரிய அந்த வருஷமே ஆண்டவர் ஒரு பையனை கொடுத்தா, மோசஸ். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், தேவனுடைய பிள்ளைகளே. கர்த்தர் நல்லவர். கரங்களை தட்டி கர்த்தரை மையப்படுத்துவோம். அறிவிப்புகள். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமைண்டதாக வந்த எல்லாரையும், புதிதாக வந்திருக்கிறவங்க எல்லாரையும், ஆன்லைனில் பார்த்து கொண்டிருக்கிற எல்லாரையும் சபையின் சார்பாக வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். கர்த்தருங்களை ஆசீர்வதிப்பாராக. அறிவிப்புகள் செவ்வாய்க்கிழமை மாலை 7 மணிக்கு சபையில் வைத்து ஐக்கிய ஜெபம் உண்டு. விசுவாச பிள்ளைகள் அனைவரும் கலந்து கொள்ளும்படி உடன்போடு கேட்டுக்கொள்கிறோம். 1ஆம் தேதி காலை வெள்ளிக்கிழமை காலை 5 மணிக்கு சபையில் வைத்து வாக்குத்தத்த ஆராதனை உண்டு. விசுவாச பிள்ளைகள் அனைவரும் கலந்து கொள்ளும்படி உடன்போடு கேட்டுக்கொள்கிறோம். வெள்ளிக்கிழமை காலை 10:30 மணிக்கு சபையில் வைத்து உபவாச ஜெபம் உண்டு. விசுவாச பிள்ளைகள் அனைவரும் கலந்து கொள்ளும்படி உடன்போடு கேட்டுக்கொள்கிறோம். வெள்ளிக்கிழமை 7:00 பௌர்ஷத்திரம் சகோதரர் ஜோசப் மேரி அவற்றை ஜபக்கூட்டம் உண்டு. அவங்கள விசுவாச பிள்ளைகள் கலந்து கொள்ள முடியும் அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். சனிக்கிழமை காலை 10:30 மணிக்கு சபை உபவாச ஜபம். விசுவாச பிள்ளைகள் அனைவரும் கலந்து கொள்ள முடியும் அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். இன்று ஆராதனை முடிந்ததும் வாலிபர் கூட்டம் உண்டு. வாலிபர் அனைவரும் கண்டிப்பாக இருந்து செல்லும்படி உங்கள் அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். சகோதரி ரெஜினா அண்ட் எஸ்தரானியுடைய ஊழியங்கள் செவ்வாய்க்கிழமை காலை எல்லை புள்ளியை சகோதரி மரிய புஷ்பட் திருபவாச ஜபம் உண்டு. உங்கள் விசுவாசப்பள் கலந்து கொள்ளும்படி உங்கள் அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். புதன்கிழமை ஆவடனு சிவ செல்வது ஊழியங்கள் உண்டு. வியாழக்கிழமை நாட்டர்பட்டி பகுதியில் ஊழியங்கள் உண்டு. நாங்கள் ஆயத்தமாக இருக்கும்படி உங்கள் அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். யூடியூப் சேனலில் நம்முடைய ப்ரோக்ராம் எல்லாம் வந்து கொண்டிருக்கிறது. நீங்கள் பார்க்குறவங்க மாரநாதா ப்ரேயர் ஹவுஸ் திரைநகரம் போட்டா என்ன வரும்? யூடியூப்ல பேச்சில் போய் மாரநாதா ப்ரேயர் ஹவுஸ் திரைநகரம் போட்டால் வரும். பார்க்கும்படி உங்கள் அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். ஆமே. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தர் ஹல்லேலூயா. இந்த நாளில் இன்றைக்கி தான் சபைக்கு புதுசாக இன்றைக்கி தான் வந்திருக்கிறேன்னு சொல்கிறவங்க தயவு செய்து எந்திரிக்கும்படி கேள்விகளை உங்களுக்காக ஜெபிக்க போகிறோம். இன்றைக்கி தான் சபைக்கு வந்திருக்கிறோம். ஹல்லேலூயா. இதுவரைக்கும் வரல. இன்றைக்கி தான் புதுசாக வந்திருக்கேன்னு சொல்கிறவங்க எழுந்துருங்க. உங்களுக்காக நாங்கள் ஜெபிப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யார் இருக்கிறீங்களா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அல்லேல். கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக நம்ம எல்லாம் ஜெபமும். ஆண்டவரே மே ஸ்தோத்தரிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் ஐயா. புதிதாக வந்து உடைய பிள்ளைகளுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பீராக. உடைய வாழ்க்கையில் நன்மையும் கிருமையும் சூழ்ந்து கொள்ளட்டும். இதை உமக்கு ஒப்பு கொடுத்து உமக்காக எழுப்பி பிரகாசிக்க உதவி செய்யும்.
ஆசீர்வதியும் காத்துக்கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக்கொள்ளும் பிதாவே, ஆமேன் ஆமேன். ஹலேலூயா. சகோதரி சாந்திக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். ஹலேலூயா. சகோதரன் சாட்சி சொன்னாங்கல்ல அந்த கடந்த வாரத்தில், ஹலேலூயா கர்த்தர், ஹலேலூயா திருவனந்தபுரத்தில் இருந்தாங்க, அல்ல மூச்சு திணறல். இதே போல் என்னுடைய சொந்தக்காரங்க ஒருத்தங்க விஜயான், அவங்க கா நேற்று நைட்டில் 10 மணிக்கு ஒரு ஃபோன் வந்தாங்க, காலையிலேயே ஃபோன் பண்ணாங்க. அல்லையா விஜயா, அவங்களும் அவருடைய வாழ்க்கையிலும் அவங்க திருவனந்தபுரத்தில் இருக்கிறாங்க, அவளுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். நம்ம சதீஷ் அம்மாவுக்காக, அல்லையா அம்மாவுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். செல்ல தேக்கா, இதே போல் பாதிக்கப்பட்டவர்களுக்காக நம்ம ஜெபிக்கணும். நம்முடைய பிள்ளைகளே சபைக்கு வர்றாங்களே, அவங்களுக்காக நம்ம எல்லாம் ஜெபிக்கணும். ஜெபிக்கும் போது தான் உங்கள் பிரச்சனையை ஆண்டவர் மாற்றுவார். அல்லேலூயா. நான் வெளியும் சகோதரன் சாட்சி சொன்னாங்க, கர்த்தர் நல்லவர், தேவனுடைய பிள்ளைகளே சாந்திக்காக. அல்லேலூயா. எங்கள் வீட்டுக்கு ஏத்த வீடு தான். அல்லேலூயா கம்மே. அல்லேலூயா. நாட்களிலும் கர்த்தர், அல்லேலூயா கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், தேவனுடைய பிள்ளைகளே. அதுபோல் உங்கள் யாராவது கேலண்டர் வேணும் என்கிறவர்கள் வாங்கி கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறோம். அடுத்து புதிய பைபிள் இல்லாதவர்கள் புதிய ஏற்பாடுங்க இருக்கிறது, நீங்கள் வாங்கிக் கொள்ளுங்கள், வாங்கிக் கொண்டு செல்லலாம். அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளில் கர்த்தருடைய ஆவியானவர் நம்மோடு கூட பேசுவாராக. இன்றைக்கு ஆக்சுவலாக சகோதரன் சாம்சன் சதீஷ் அவர்களெல்லாம் செய்து கொடுக்கணும். நேற்று சாயங்காலம் திடீர்னு பாஸ்டர்யா நான் வர முடியாது, கள்ளக்குறிச்சல் ஊழியம் மறந்து விட்டேன். அல்லேலூயா சொன்னாங்க. கர்த்தர் அவங்க ஊழியங்களையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. அவங்க அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தர் நல்லவர். கர்த்தர் 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 ரொம்ப 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 நல்லவர். அல்லேலூயா. நாம் ஆராதிக்கிற தேவன் நல்லவர், தேவனுடைய பிள்ளைகளே. அல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தைக்கு கடந்து செல்வோம். நேற்று நான் சாயங்காலம் ஒரு செய்தியை கொடுக்கின்றிருக்கும் பொழுது, ராத்திரி இந்த இடத்துல வந்து நாங்கள் ஜெபித்து ஆராதனைக்காக ஜெபிக்கும் போது கர்த்தர் சொன்னார். அல்லேலூயா. யோவான் 14:1 யோவான் 14:1 உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக, தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள், என்னிடத்திலும் விசுவாசமாயிருங்கள். கண்களை மூடி ஜெபிப்போம். அல்லேலூயா. ஸ்தோத்திரங்க தாபே, ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. எங்கள் அன்பின் பல்லோக பிதாவே, ஆண்டவரே, உங்கள் பிள்ளைகள் எத்தனையோ பேர் கலங்கி போய் வந்திருக்கிறாங்கப்பா. பல விதமான போராட்டத்தோடு, வேதனையோடு, கண்ணீரோடு கூட வந்திருக்கிற பிள்ளைகளோடு கூட நீங்கள் பேசுங்கப்பா, நீங்கள் பேசுங்க ஆண்டவரே. உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக. தேவனிடத்தில் விசுவாசம் உள்ளவர்கள் சொன்ன போல ஆண்டவரே, உண்மையில் மாத்திரம் விசுவாசம் வைக்குள்ளாகி மாற்றுவீராக ராஜா. உங்கள் பிள்ளைகளுடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். நீங்கள் ஆசீர்வதியும் காத்துக்கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் வேண்டுகொள்ளும் பிதாவே, ஆமென் ஆமென். ஹல்லேலூயா. நாளில் தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய ஆவியானவர் நேற்று நைட்டில் சொல்லும் போது இன்னைக்கு அநேகருடைய இருதயங்கள் கலங்கி போயிருக்கிறது. ஒவ்வொரு காரியத்தை நினைத்தும் அநேகருடைய இருதயங்கள் கலக்கத்தோடு கூட, பலவிதமான கலக்கத்தோடு கூட வந்திருக்கின்றீர்கள். இன்னைக்கு குடும்பத்தில் சமாதானம் இல்லை, சந்தோஷம் இல்லை, நிம்மதி இல்லாமல் இருக்கிறீங்க. ஒரு சிலருடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா சாயங்காலத்தை நினைச்சா பயப்படுறாங்க. மனைவிமா பயப்படும் என்ன? அல்லேலூயா. கணவன் எப்படி வருகிறாரோ, குடித்து விட்டு என்ன சூழ்நிலை வருகிறாரோ, என்ன சூழ்நிலை வருகிறாரோ, அல்லது என்ன பிரச்சனை இழுக்கப் போகிறாரோ, என்ன சண்டை இழுக்கப் போகிறாரோ. கணவன் ஒரு மனைவி ஒரு பக்கம் பயந்து கொண்டு இருக்கிறார்கள், பிள்ளைகள் ஒரு பக்கம் பயந்து கொண்டு இருக்கிறார்கள். தேவனுடைய பிள்ளையே, இப்படியாக தேவனுடைய பிள்ளைகளே அநேக காரியங்களை குறித்து உங்கள் வாழ்க்கையில் கலங்கி கொண்டிருக்கலாம் தேவனுடைய பிள்ளைகளுக்கு. அல்லேலூயா. நாட்கள் தேவனுடைய பிள்ளைகளே, இன்னைக்கு அதே பிள்ளை பாலிய பிள்ளைகளை வைத்திருக்கிறவர்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, எப்படிப்பட்ட சம்பந்தார் வரார்களோ, மாப்பிள்ளை எப்படிப்பட்டவராக இருப்பாரோ, ஒரு நல்லவராக இருப்பாரா, குடிகாரராக இருப்பாரோ, எப்படி சூழ்நிலை வரப்போறாங்க. இன்னைக்கு பிள்ளைகளுக்கு எப்படி நல்ல மணமகள் வருவாரா, நல்ல மணமகள் வருவா வருமா சொல்லிச்சுமா. இன்னைக்கு சும்மா அநேருடைய இருதயங்கள் இயங்கி கொண்டிருக்க தேவனுடைய பிள்ளையா. அல்லேலூயா. அநேருடைய வாழ்க்கையில் வியாதியோடு கூட, இந்த வியாதியிலிருந்து விடுதலை கிடைக்காதா, என் வாழ்க்கை இப்படி ஆகிவிட்டது என்று பலவிதமான போராட்டத்தோடு கூட வந்திருக்கலாம். அல்லேலூயா. அநேக ஒரு சிலர் வாழ்க்கையில், ஐயோ என் வாழ்க்கை, என் பிள்ளைகளுக்கு குழந்தை பாக்கியம் இல்லையே, குழந்தை பாக்கியம் இல்லையே என்று வேதனையோடு கூட வந்திருக்கலாம் தேவனுடைய பிள்ளைகளே. இந்த வியாதி சுகமாகுமா? அல்லேலூயா. பாருங்க தேவனுடைய பிள்ளைகளே, என்னுடைய கடன் பிரச்சனை மாறுமா? அல்லேலூயா. என்னுடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட சூழ்நிலை மாட்டிக்கொண்டு இன்று பலவிதமான போராட்டத்தோடு கூட உங்கள் வாழ்க்கையில் வந்திருக்கலாம். எல்லாவற்றுக்கும் முடிவு தாவீது சொல்றார், கர்த்தர் எனக்காக யாவே
செய்து முடிப்பார். ஹல்லேலூயா. கர்த்தர் எனக்காக உங்களுக்காக யாவை சிலுவிலே செய்து முடிக்கிற தேவன். அவர் நம்முடைய மத்தியிலே கடந்து வந்திருக்கிறார். உங்களுடைய வியாதியிலிருந்து விடுதலை பெற்றுக் கொள்ளும்படியாக, உங்களுடைய பிரச்சனையிலிருந்து விடுதலை பெற்றுக் கொள்ளும்படியாக, உங்கள் தேவைகளை சந்திக்கும்படியாக, உங்களுடைய வாழ்க்கையில் காணப்பட போராட்டங்கள் மாறும்படியாக தேவனுடைய பிள்ளைகளே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் நம்முடைய மத்தியிலே கடந்து வந்திருக்கிறார். அவர் உங்களோடு கூட இருக்கிறார் தேவனுடைய பிள்ளைகளே. ஹல்லேலூயா. நாட்கள் அநேகருடைய வாழ்க்கையில இன்னைக்கு போராடி கொண்டிருக்காங்க. என்ன என்ன செய்வது, ஏது செய்வது கலங்கி கொண்டிருக்கலாம் தேவனுடைய பிள்ளையே. ஹல்லேலூயா. பாருங்க, இன்னைக்கு ஒரு சிலருடைய வாழ்க்கையில திருமணத்துக்கு ஹல்லேலூயா வயசாகி விட்டது. எனக்கு தெரியும், ஒருத்தவங்க குடும்பத்துல மூணு பட்ட பிள்ளைகள் இருக்கிறாங்க, இன்னும் திருமணமாகவில்லை, வயசு 30க்கு மேல தாண்டி விட்டது. அவருடைய இருதயம் எப்படி இருக்கும், தாய் தப்படி இருதயம் எப்படி இருக்கும் தேவனுடைய பிள்ளையே. ஹல்லேலூயா. பாருங்க, தேவனுடைய பிள்ளை, தேவனால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. ஹல்லேலூயா. ஜஸ்ட் வீட்டில் ஆராதனை முடித்து விட்டு சாயங்கால வேலையில் நைட்டில் இருக்கும் பொழுது திடீரென்று ஒரு ஃபோன் வந்தது. ஃபோன் வரும்பொழுது யாருன்னு தெரியாது, அப்படியே வெளியே போய் எல்லாரும் பேசிக்கொண்டு இருந்தாங்க. ஆராதனை முடிந்து பேசிக்கொண்டிருக்கும்போது வெளியே போய் ஹல்லேலூயான்னு கேட்கும் பொழுது அந்த சகோதரி ஒன்று ஃபோன் பண்ணிச்சு, ஐயா எனக்கு 29 வயசு ஆகிவிட்டது, ஹல்லேலூயா, எனக்கு திருமணம் நடக்கவில்லை. வரைக்குமா திருமணத்துக்கு ஒரே தடையாக இருக்கிறது, உங்கள் நம்பர் ஒருத்தங்க தந்தாங்க ஐயா, ஹல்லேலூயா, அதனால தான் உங்களுக்கு ஃபோன் பண்ணுறேன், என் திருமண தடை மாறனியான்னு சொல்லி அந்த சகோதரி யாருன்னு எனக்கு தெரியாது, போன்ல தான் ஜோம் பண்ணிச்சு. அடுத்த மாதம் மறுபடியும் அதே டைம்ல ஆராய்ச்சி முடிந்து நிற்கும் பொழுது போன் வந்தது. ஐயா இனியே தெரியுமா என்று கேட்கும் பொழுது தெரியாதே என்று கொள்ளும்போது, போன மாதம் உங்கள்கிட்ட சொல்லி போன்ல சொல்லி ஜோம் பண்ணனே, ஹல்லேலூயா, எனக்கு இந்த மாதத்துல நிச்சயார்த்தம் முடிஞ்சிட்டியா, ஹல்லேலூயா. பாருங்க, தேவனுடைய பிள்ளைகள், ஜபத்தை கேட்கிற ஆண்டவர், ஜபத்துக்கு பயில் கொடுக்கிற தகப்பன் நம்மோடு கூட இருக்கிறார் தேவனுடைய பிள்ளையே. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர் தேவனுடைய பிள்ளைகளே. இன்னொருத்தை பார்த்தீங்கன்னா, ஹல்லேலூயா, சாலையடியில் ஒரு சகோதரி மகள், அல்லேலூயா, திருமணமாகவில்லை. ஏற்கனவே ஒரு மாப்பிள்ளைக்கு என்கேஜ்மெண்ட் பண்ணி கடைசியில் அது உடைந்து போய்விட்டது. அடுத்து திருமணமாகவில்லை. 2 வருடங்களாக மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வரல. ஆனால் நாங்கள் திங்கட்கிழமை ஜபத்தில் அல்லேலூயா அந்த மகளுக்காக போராடி ஜெபம் பண்ணோம். ஆண்டவரே, இன்றைக்கு ஒரு பதில் தந்து ஆக வேண்டும், இன்றைக்கு ஒரு பதில் தந்து ஆக வேண்டும் என்று சாயங்காலம் ஜெபக்குள்ள தேவனுடைய பிள்ளைகளை ஜெபிக்க ஆரம்பித்தோம், போராடி ஜெபிக்க ஆரம்பித்தோம். மறுநாள் செவ்வாய்க்கிழமை காலையில் அல்லேலூயா அல்லேலூயா மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வந்தாங்க. அல்லேலூயா, திருமணம் ஒழுங்கு பண்ணாங்க சிவந்திபுரத்தில். முதல்ல டிமின்ஸ் ரெட்ட குழந்தைகள் பிறந்தது என்னுடைய பிள்ளையே. அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம ஆண்டவர் ஜபத்தை கேட்கிற தகப்பன், ஜபத்துக்கு பயில் கொடுக்கிற தகப்பன் தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் சோர்ந்து போகாதீர்கள். அல்லது ஜபத்தை கேட்கிற ஆண்டவர் உங்களோடு கூட இருக்கிறார், அவர் இந்த ஆலயத்தில் இருக்கிறார் தேவனுடைய பிள்ளையே. உங்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் அல்லேலூயா அவர்தான் சொல்றாரு, உங்கள் இருதயம் கலங்காது இருப்பதாக. உங்கள் என் அன்பு மகனே, உன் இருதயம் கலங்க வேண்டாம். அன்பு மகளே, உன் இருதயம் கலங்க வேண்டாம். நான் உனக்காக எல்லாவற்றையும் செய்து முடித்து விட்டேன். கல்வாரி சிலுவையில் உனக்காக நான் செய்து முடித்து விட்டேன். அல்லேலூயா. அவர் உங்களை பார்த்து சொல்கிறார் தேவனுடைய பிள்ளையே. தேவனிடத்தில் விசுவாசம் உள்ளவராங்கள். பாஸ்டர் நம்பாதீங்க, பாஸ்டர் மேல விசுவாசம் வைக்காதீங்க, ஊழியக்காரர் மேல வைக்காதீங்க, ஊழியக்காரி மேல வைக்காதீங்க. இயேசு கிறிஸ்து தான் உங்களுக்காகவும் எனக்காகவும் கல்வாரி சிலுவையில் ஜீவனை கொடுத்து அவர் தேவனுடைய பிள்ளையே. அல்லேலூயா. அவரை விசுவாசியுங்கள், அவரை நம்புங்கள், அவர்தான் உங்களுக்காக யாவை செய்து முடித்தார் தேவனுடைய பிள்ளையே. அல்லேலூயா. மார்க்கலின் சுவிசேஷம் 10:27 மார்க்கலின் சுவிசேஷம் 10:27 இயேசு அவர்களை பார்த்து, மனுஷனால் இது கூடாததுதான், தேவனால் இது கூடானதல்ல, தேவனாலே எல்லாம் கூடும் என்றார். இங்கே பார்க்கின்றவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் சொல்லும் பொழுது, அல்லேலூயா, அங்க ஒரு சம்பவத்தை சொல்லும் பொழுது இந்த வார்த்தை சொல்கிறது, இயேசு அவர்களை பார்த்து, மனுஷரால் இது கூடாததுதான், தேவனால் இது கூடாதது அல்ல. அல்லேலூயா. உங்க வாழ்க்கையில மனுஷர்கள் சொல்லலாம், டாக்டர்கள் சொல்லலாம், எல்லாம் சொல்லலாம், தேவனுடைய பிள்ளையே, அந்த வார்த்தை அல்ல. ஆண்டவர் சொல்கிறார், தேவனால் கூடாதது அல்ல. அல்லேலூயா. உங்க வாழ்க்கையில தேவனால் செய்ய முடியும், அல்ல டாக்டரால் முடியாதது, தேவனால முடியும் தேவனுடைய பிள்ளையே. அந்த இயேசு நம்முடைய மத்தியிலே கடந்து வந்திருக்கிறார். அல்லேலூயா. சொல்ற தேவனாலே எல்லாம் கூடும் என்றார். அல்லேலூயா. சொன்னது யாரு, ஏசப்பா சொன்னாங்க. தேவனாலே எல்லாம் கூடும், விசுவாசிங்க. அதான் சொல்ல, உங்கள் இருதயம் கலங்காதி இருப்பதாக.
என்னிடத்தில் விசுவாசம் உள்ளவர்களாயிருங்கள் சொல்கிறார் தேவனுடைய பிள்ளையே. உங்களுடைய விசுவாசம் அவர் மேலே இருக்கட்டும். தேவனால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. இங்கு நிறைவேறுக்கிறாங்க. டாக்டர் கைவிட்டவங்க தான், டாக்டர் முடியாதுன்னு சொன்னவங்க தான், ஆண்டவரின் ஜீவனை கொடுத்து கத்தரி ஆராதித்துக் கொண்டிருக்கிறார்கள் தேவனுடைய பிள்ளையே. அல்லேலூயா. உங்க வாழ்க்கையில அல்லேலூயா அந்த இயேசுவை நோக்கி பாருங்க தேவனுடைய பிள்ளைகளே. சகரியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 4:6-7 சகரியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் அல்லேலூயா 4:6-7 அப்பொழுது அவர் செருபாபேலுக்கு சொல்லப்படுகிற கர்த்தருடைய வார்த்தை என்னவென்றால், பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல என்னுடைய ஆவியினாலே ஆகும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். பெரிய பர்வதமே, நீ எம்மாத்திரம்! செருபாபேலுக்கு முன்பாக நீ சமபூமி ஆவாய். தலைக்கல்லை அவன் கொண்டு வருவான், அதற்கு கிருபை உண்டாவதாக, கிருபை உண்டாவதாக என்று ஆர்ப்பரிப்பார்கள் என்றார். பிள்ளைகளே, ஹல்லேலூயா, பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல, தேவனுடைய ஆவியினாலே ஆகும் தேவனுடைய பிள்ளையே. உங்க சரீரத்தை பார்க்காதீங்க. என் சூழ்நிலை எப்படி இருக்கு, என் சரீரம் எப்படி பலவீனமா இருக்கிறது, என் சரீரம் எப்படி கண்டிஷன்ல இருக்குது பார்க்காதீங்க. இயேசுவால முடியும். அல்லேலூயா. இயேசுவால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை தேவனுடைய பிள்ளையே. அல்லேலூயா. அங்கு சொல்லப்பட்டிருக்குது, பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல, தேவனுடைய ஆவியினாலே எல்லாம் ஆகும் தேவனுடைய பிள்ளையே. அல்லேலூயா. அல்லேலூயா. உங்க வாழ்க்கையில சொல்லப்பட்டிருக்குது. அவர் சொல்ற அடுத்த வசனம், பெரிய பர்வதமே நீ ஏமாத்திரம், பெரிய வியாதியே நீ ஏமாத்திரம், பெரிய பிரச்சனையே நீ ஏமாத்திரம், பெரிய கஷ்டமே நீ ஏமாத்திரம், பெரிய போராட்டமே நீ ஏமாத்திரம். சொல்லுங்க உங்க வாழ்க்கையில, சொல்லுங்க தேவனுடைய பிள்ளையே. பிசாசு வெக்கப்பட்டு போவான். உங்களுக்கு விரோதமா வந்த வியாதி ஓடி போயிரும். உங்களுக்கு விரோதமா வர பிரச்சனைகள் மாறும். உங்களுக்கு விரோதமா வர கடன் பிரச்சனைகள், பெரிய கடன் பிரச்சனையே நீ ஏமாத்திரம். அல்லேலூயா. யாருக்கு முன்னால நிக்க முடியாது? யாருக்கு முன்னாலே? அப்பாவுக்கு முன்னாலே. ஹல்லேலூயா. தேவனுடைய ஜனமே, உங்க வாழ்க்கையில அறிக்கை செய்யுங்க. உங்களுடைய வாழ்க்கையில கர்த்தருடைய வார்த்தையை சொல்ல 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 சொல்லதான். ஓ ஹல்லேலூயா. தேவனால் கூட காய் ஒன்றுமில்லை தேவனுடைய பிள்ளையே. பெரிய பர்வதமே நீ ஏமாத்திரம், பெரிய பிரச்சனையே, பெரிய வியாதியே, கேன்சர் வியாதியா இருக்கலாம், கிட்னி பிரச்சனையா இருக்கலாம், எய்ட்ஸ் வியாதியா இருக்கலாம், எப்பேற்பட்ட வியாதியும் அவருக்கு முன்பாக எம்மாத்திரம். ஹல்லேலூயா. அப்பா ஒரு வார்த்தை சொன்னா போதும், அப்பா ஒரு வார்த்தை சொன்னா போதும். தேவனுடைய பிள்ளையே, பாவத்துல ஒரு ஹல்லேலூயா தம்பி திருநெல்வேலி ஐக்ரவுண்ட்ல என்ன போன் பண்ணா, ஐக்ரவுண்ட்ல அவன் போன் பண்ணும்போது, மாமா அப்பாவுக்கு ரெண்டு கிட்னி அவுட், ரெண்டு கிட்னியும் போய்விட்டது, கிட்னி மாற்றணும், டயலிஸ் பண்ணணும். யாண்டு சொன்னால் ஜோம் பண்ணுவேன் சொல்லியாச்சு. அவ்வளோதான். எனக்கு என்ன தெரியும், வேற என்ன தெரியும்? நம்ம பெரிய டாக்டர் சொன்னால் போதும் இல்லையா? பெரிய டாக்டர் யாரு? உங்கள் குடும்ப டாக்டர் யாரு? குடும்ப டாக்டர் யாரு? யாரு யாரு? நிறைய பேர் யாரை தான் சொல்லிட்டு இருக்கோம். அல்லேலூயா. நமக்கு பெரிய டாக்டர் இருக்காங்க அங்க. அல்லேலூயா. பாருங்க பாருங்க, அப்போ ஜோமனை வீட்டுக்கு அனுப்பிட்டாங்க. பார்க்கும்போது அந்த சகோதரிய வாழ்க்கையில், அந்த ஐயாவுடைய வாழ்க்கையில் எலும்பு கூட இருக்கிறாரு, வயிறு வீங்கி போயிருக்கிறது, தொடையெல்லாம் வீங்கி போயிருக்கிறது. ஜோமெட்டு வந்தாச்சு. திங்கக்கிழமை ஜபத்தில் என்ன சொன்னா, ஆண்டவர் ஸ்கேன் சொன்னது போய், டாக்டர் சொன்னதும் போய், இயேசு சொன்னதும் மெய், ஸ்கேன் சொன்னது போய், டாக்டர் சொன்னதும் போய், இயேசு சொன்னதும் மெய், ஸ்கேன் சொன்னது இப்படியே சொல்லி 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 நாங்கள் ஜபக்குள்ள சொல்லி சொல்லி அறிக்கையிட்டு ஜெபம் பண்ணோம். நம்ம எதை நம்புறோம்? ஸ்கேன் உண்மையை சொல்லுது இல்லைன்னு சொல்லலை. அதை காட்டில் மேலானவர் நம்ம ஓடி கொண்டு இருக்கிறார். அல்லேலூயா. எக்ஸ்ரே காட்டில் மேலானவர் அவர் நம்மோடு கூட இருக்கிறார். நம்ம சரத்தை படைத்தவர் தேவனுடைய பிள்ளையே. நம்மை சிருஷ்டித்தவர் நம்மோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. ஜேசன் எடுத்துட்டா, ஜேசன் என்ன சொன்னாங்க, ஒரு மாசம் தான் உயிரோட இருப்பான், அவனுக்கு எல்லாம் கொடுங்க என்னாங்க. அல்லேலூயா. அவன் பிழைக்க மாட்டாங்க. ஆனா கத்தெனிச்சார் இன்னைக்கு, அடுத்த மாசம் வந்த April 1 வந்தா 3 வருஷங்கள் ஆகிறது. என்னைக்கு சுகமாச்சோ அன்னையிலேருந்து அவன் டாக்டர்கிட்ட போகிறதே கிடையாது, மாத்திரை மருந்து சாப்பிட்றது கிடையாது. அல்லேலூயா. அந்த இருக்கிறான். அல்லேலூயா. காரணம் என்ன? இயேசு. அல்லேலூயா. அதுக்கு முன்னால் எவ்வளோ செலவு பண்ணியிருக்கலாம் தேவனுடைய பிள்ளையே.
அல்லேலூயா அல்லேலூயா அவங்கட்ட கேட்டு பாருங்க தேவனுடைய பிள்ளை இயேசுவால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை விசுவாசிக்கிறவங்க எல்லாம் கூடும் தேவனுடைய பிள்ளையே அல்லேலூயா பெரிய பர்வதமாய் இருக்கலாம் இங்கு சோர்ந்து போக வேண்டிய தேவையில்லை சோர்ந்து போக வேண்டிய தேவையில்லை தேவனுடைய பிள்ளைகளே அல்லேலூயா ரெண்டு ராஜாக்களின் புஸ்தகம் 20 அதிகாரம் 1 படிங்க அந்நாட்களில் எசேக்கியா வியாதிப்பட்டு மரணத்துக்கு எதுவாய் இருந்தான் அப்பொழுது ஆமோத்சின் குமாரனாகிய ஏசாயா என்னும் தீர்க்கதரிசி அவனிடத்தில் வந்து அவனை நோக்கி நீர் உமது வீட்டுக்காரியத்தை ஒழுங்குபடுத்தும் நீர் பிழைக்க மாட்டீர் மரித்து போவீர் என்று கர்த்தர் சொல்கிறார் என்றான் அப்பொழுது எசேக்கியா தன் முகத்தை சுவர்ப்புறமாக திருப்பி கொண்டு கர்த்தரை நோக்கி ஆ கர்த்தாவே நான் உமக்கு முன்பாக உண்மையும் மன உத்தமமாய் நடந்து உமது பார்வைக்கு நலமானதை செய்தேன் என்பதை நினைத்தருளும் என்று விண்ணப்பம் பண்ணினான் எசேக்கியா மிகவும் அழுதான் போது இங்கே பார்க்கின்ற எசேக்கியா ராஜாவை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது எசேக்கியா ராஜா நான் எழுதுறது வேற ஆனா கர்த்தர் பேச சொல்றது வேற எசேக்கியா ராஜா கேன்சர் வியாதி பிளவை வியாதினால பாதிக்கப்பட்டிருந்தார் அவன் அநேக வைத்தியில் பார்த்திருப்பாரு எல்லா இடத்திலும் சொல்லி அங்க எல்லாம் மருந்து சாப்பிட்டிருப்பாரு எல்லாம் பார்த்திருப்பாங்க தேவனுடைய பிள்ளையே எல்லாம் சாப்பிட்டாலும் அல்லேலூயா அவருடைய படுக்கையிலே படுத்து கிடந்தார் அவருடைய வியாதி கொடிய வியாதியா இருந்தது கொடிய வியாதி கேன்சர் ஆனா அப்படிப்பட்ட சூழ்நிலை தேவனுடைய பிள்ளையே கர்த்தர் ஏசாய பார்த்து சொல்றாரு எசேக்கியா வீட்டுக்கு போ எசேக்கியா அரண்மனைக்கு போ போய் என்ன சொல்லு உன் வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்து நீ பிழைக்க மாட்டேன் சொல்லு நீ பிழைக்க மாட்டேன் சொல்லுன்னு சொல்லி அல்லேலூயா பாருங்க தேவனுடைய பிள்ளைகளை 1 சொல்கிறது நீ பிழைக்க மாட்டேன் மரித்து போவீர் என்று கர்த்தர் சொல்கிறார் என்றா அல்லேலூயா சொன்னது யாரு தீர்க்கதரிசி கர்த்தர் சொல்லிய தீர்க்கதரிசி வந்து சொல்கிறார் நீ மரித்து போய் பிழைக்க மாட்டேன் அல்லேலூயா ஏசாயா சொன்னாரு ஒரு தீர்க்கதரிசி சொன்னா நடக்குமா நடக்காதா நடக்கும் அல்லேலூயா ஆனா அல்லேலூயா அவருடைய வாழ்க்கையில தேவனுடைய பிள்ளைகளே அந்த எசேக்கியா அவருடைய வாழ்க்கையில எத்தனையோ வைத்திய மந்திரிகள் அனுப்பியிருப்பான் எத்தனையோ இடங்களுக்கு அலைஞ்சிருப்பாங்க எல்லாம் அவனுடைய ரதத்துல கொண்டு போயிருக்கலாம் அங்கிருந்து வைத்தியர்கள் வர சொல்லி பார்த்திருப்பாங்க எல்லாம் பார்த்தாங்க தேவனுடைய பிள்ளையே ஆனா கடைசியில ஏசாயா வந்து சொல்றாரு வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்தும் மறித்து போவீர் பிழைக்க மாட்டீர் அல்லேலூயா பாருங்க தேவனுடைய பிள்ளைகளே அவருடைய இருதயம் எவ்வளவு கலங்கி இருக்கும் எவ்வளவு கலங்கி இருக்கும் தேவனுடைய பிள்ளையே அவருடைய வாழ்க்கை ஒரு கலங்க ஒரே பயங்கரமான கலக்கத்தோடு கூட இருந்தான் அப்படிப்பட்ட சூழ்நிலும் அல்லேலூயா தீக்க சொல்லிட்டு போயிட்டாரு அப்பொழுது இசைக்கியா தன் முகத்தை சோர்வரமாக திருப்பி கொண்டு கர்த்தரை நோக்கி பார்க்க ஆரம்பிக்கிறார் அல்லேலூயா மனுஷர்கள் சொல்லலாம் தீர்க்கதரிசிகள் சொல்லலாம் ஊழியக்காரன் சொல்லலாம் எல்லாவற்றையும் மாற்றுகிற ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார் அவர் உங்களோடு கூட இருக்கிறார் அல்லேலூயா அவங்க குறி சொல்லிட்டாங்க இன்னைக்கு நம்ம கர்த்தருடைய பிள்ளைகள் குறி கேட்கிற பழக்கத்தை விடணும் என்னது உலகத்தில் எங்க போறாங்க ஜாதகத்தை தூக்கி எங்க போறாங்க சோமில்லன்னா எங்க போறாங்க ஜாதகத்தை தூக்கி சோசியட்டு போறாங்க ஒரு சில நிஜமா கிளி சோசியம் பார்க்க போறாங்க ஒரு சில எங்க போறாங்க
கைய நெட்டி கை அல கயிறைய பார்க்க போறாங்க. ஆனா ஆவிக்கிற சபையில எங்க எங்க சோசியம் பார்க்க போறாங்க? அந்த அம்மா தீக்குதுன்னு சொல்லாதா? அந்த ஐயா சொல்ல மாட்டாரா? இந்த பழக்கத்தை விடுங்க. நமக்கு கர்த்தர் இருக்கிறாரு, கர்த்தருடைய வார்த்தை இருக்கிறது, கர்த்தருடைய வார்த்தையில் ஜீவன் இருக்கிறது, கர்த்தருடைய வார்த்தையை விசுவாசிங்கள் தேவனுடைய பிள்ளையே. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அதான் ஒரு கிளப்பால ஒளிஞ்சர் ஒரு ஐயா ஒரு இடத்துல போய் சொல்லியிருக்காரு, என்ன பிள்ளை பிறக்கும்? ஆம்பளை பிள்ளை பிறக்கும். அங்க பிறந்தது என்னது? பட்ட பிள்ளை. தேவனுடைய பிள்ளைகளை உங்க கையில வேதம் இருக்கிறது, கையில ஆண்டு உயில கொடுத்திருக்கிறாரு. இது என்னது? வில் காப்பி. இந்த வார்த்தை விசுவாசிங்க, இந்த வார்த்தை வைத்து ஜோ பண்ணுங்க. அங்க போய் கேட்டேன், இங்க போய் கேட்டேன். உலகத்துலதான் மந்திரவாதியை பார்க்கவும், பூஜாரிகளை பார்க்கவும், குறிச்சொல்களை பார்க்கவும் எங்கெங்க போய் கொண்டு இருக்கிறார்கள்? ஆனா ஆவிக்குரியவர்கள், அல்லேலூயா. ஒரு சடத்து போனது பாஸ்டர் ஜெர்மனிங்கள, உங்க கண்ணுக்கு ஏதாவது தெரிஞ்சுதான்பாங்க. கண்ணை மூடிட்டு ஜெர்மன் கண்ணுக்கு என்னதான் தெரியும்? என்ன தெரியும்? அல்லேலூயா, கர்த்தருடைய வார்த்தை. இந்த பழக்கத்தை விடுங்க. யாராவது இருப்பீங்கன்னா இன்றையிலிருந்து அந்த பழக்கத்தை விடுங்க, குறி கேட்கிற பழக்கத்தை. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நமக்கு இயேசு இருக்கிறார். இயேசு எல்லாவற்றையும் சிலுவிலே செய்து முடித்து விட்டார். தேவனுடைய பிள்ளையே, சங்கீதக்காரராய் தாவீது என்ன சொல்றார்? கர்த்தர் எனக்காக யாவே செய்து முடிப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. உங்களுக்காக எல்லாவற்றையும் கல்வாரி சிலுவை செய்து முடித்து விட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளே, நீங்க சோர்ந்து போக வேண்டிய தேவையில்லை, கலங்க வேண்டிய தேவையில்லை. தேவனுடைய பிள்ளைகளே, அல்லேலூயா. அவன் சுவர்புறமாக திருப்பி கர்த்தாவேன் கர்த்தரை நோக்கி, யாரை நோக்கி, யாரை நோக்கி, யாரை நோக்கி, யாரை நோக்கி, யாரை நோக்கி, யாரை பார்க்கணும்? பிரச்சனைனா யாரை பார்க்கணும்? கர்த்தரை நோக்குங்க. வியாதியா கர்த்தரை நோக்குங்க, கஷ்டமா கர்த்தரை நோக்குங்க. தேவனுடைய பிள்ளையே, அல்லேலூயா. கர்த்தரை நோக்கி அவன் ஜெபம் பண்றான். தேவனுடைய பிள்ளையே, ஆ கர்த்தாவே, நான் உமக்கு முன்பாக உண்மையும் மன உத்தமமாய் நடந்து உமது பார்வைக்கு நலமானதை செய்தேன் என்பதை நினைத்தல்லும் என்று விண்ணப்பம் பண்ணினான் எசேக்கியா. மிகவும் அழுதான். அல்லேலூயா, அல்லேலூயா. யாரை பார்த்து அழுதா? யாரை பார்த்து அழுதான்? 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 இருக்கீங்களா, இருக்கீங்களா இல்லையா, இருக்கீங்களா இல்லையா? சத்தத்தையே காணலையே. ஆ, பாஸ்டர் காலில் பாஸ்டிங் போட்டு வந்தேன், ஆனாலும் நினச்சி முடியல, பேச முடியல. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. நீங்கள் கர்த்தர் நல்லா உயர்த்தினா பிசாசு பக்கத்தில் வரமாட்டான், பிரச்சனை எல்லாம் ஓடும். அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளையே, அவன் ஜெபிக்க ஆரம்பித்தால் சோர்புறமாக திரும்பி நம்ம சொல்லிப்போம். அவன் மந்திரிமாரை கூப்பிட்டு சொல்லலை, மனைவியை கூப்பிட்டு சொல்லலை, எம்மா விவசாயம் வந்து சொல்லிட்டு போயிட்டாரு சொல்லலை, மந்திரிமாரை கூப்பிட்டு சொல்லலை. நம்ம சொல்லுவோம், பக்கத்து வீட்டு அக்காரட்டெல்லாம் சொல்லிடுவோம், அல்லேலூயா எங்க பாஸ்டர் இப்படிலாம் சொல்லிட்டாரு, அல்லேலூயா முடிஞ்சுன்னு சொல்லிட்டாரு. அல்ல பாருங்க, தேவனுடைய பிள்ளை நம்ம வாழ்க்கையில தேவனுடைய பிள்ளையே பாஸ்டர் சொல்றாரு, நான் அல்லேலூயா ஊழியக்காரன் சொல்லதான், அதை மாத்த உங்களால முடியும். நீங்க முழங்கால போட்டா ஆண்டவர் எல்லாவற்றையும் மாற்ற வல்லவர். அல்லேலூயா. ஏசாயா சொல்லிட்டார், தீர்க்கதரிசிதான் சொன்னது நடந்ததா? அல்லேலூயா. அவனுடைய ஜெபம், அவனை ஜெபித்தான் தேவனுடைய பிள்ளையே. யார் என்ன சொன்னான்? உலகத்து சூழ்நிலையை பார்க்காதீங்க, உலகத்து சூழ்நிலையை பார்க்காதீங்க, கர்த்தரை நோக்கி பாருங்க தேவனுடைய பிள்ளையே. அல்லேலூயா,
அற்புதம் செய்கிற இயேசு உன் பக்கத்தில் இருக்கிறார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா தேவனுடைய ஜனமே அவன் செபிக்க ஆரம்பித்தான். ஆண்டவர் சமூகத்தில் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு யாரை நோக்கி கூப்பிட்டான் இன்னைக்கு நம்ம யாரும் பக்கத்து வீட்டுக்கு அந்த அக்கா செல்லம்மக்கா அக்கா எங்க பாஸ்டர் இப்படி சொல்லிட்டாரு அந்த பக்கத்து வீட்டு விசுவாசி இதை சொல்லிட்டு எந்தக்கா தேவனுடைய ஜனமே என்ன மண்ணலி போட்டா என்ன நடக்க போதோ ஹல்லேலூயா நடக்குமா இந்த கல் என்ன கல்லு ஜீவுள்ள கல் இந்த கல்லின் மோதிரவன் நொறுங்கி போவான் நீங்கள் சாதாரணமானவர்கள் அல்ல ஜீவுள்ள தேவன் உங்களுக்குள் வாசமா இருக்கிறார் உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களில் இருக்கிறவர் பெரியவர் பெரிய தேவன் வானத்தின் பூமியை படைத்த தேவன் அவர் உங்களுக்குள் வாசமா இருக்கிறார் அவர் சொன்னதான் தேவனுடைய பிள்ளையே ஹல்லேலூயா 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 தேவனுடைய ஜனமே அல்லேலூயா அங்க சொல்லப்பட்டிருக்கு பிள்ளைகளே யாரை பார்த்தாலுதான் இயேசுக்கு மிகவும் அழுதான் கர்த்தரை நோக்கி அழுதாங்க அல்லேலூயா அல்லேலூயா நீங்க யாரை பார்த்து அழுதுகிட்டு இருக்கீங்க யாரை பார்த்து அழுதுகிட்டு இருக்கீங்க உங்க பிள்ளைகளை பார்த்து அழுதுகிட்டு இருக்கீங்களா உங்க கணவனை பார்த்து அழுதுகிட்டு இருக்கீங்களா உங்க மனைவியை பார்த்து அழுது கொண்டிருக்கிறீங்களா உங்க குடும்பத்தில் உள்ளவங்களை பார்த்து அழுது கொண்டிருக்கிறீங்களா யாரை பார்த்தாலும் யாரை பார்த்து அல்லேலூயா ஆண்டவர் சமூகத்தில் ஜெபம் பண்ணுங்க யார் என்ன சொன்னான்னு உங்க இயேசு உயிரோட இருக்கிறாரு நீங்க ஆராதிக்கிற இயேசு உயிரோட இருக்கிறாரு அவரை பார்த்து ஜெபம் பண்ணுங்க அவர் வெட்கப்படுத்த மாட்டோம் என் ஜனங்கள் ஒருபோது வெட்கப்பட்டு போவது இல்லை அல்லேலூயா சொல்லுங்க நான் வெக்கப்பட்டு போவதில்லை சொல்லுங்க எல்லாம் சொல்லுங்க நான் வெக்கப்பட்டு போவதில்லை நான் வெக்கப்பட்டு போவதில்லை சொல்லுங்க சொல்லுங்க நெஞ்சில கை வச்சு நான் வெக்கப்பட்டு போவது இல்லை நான் வெக்கப்பட்டு போவது இல்லை நான் வெக்கப்பட்டு போவது இல்லை 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 தேவனுடைய ஜனமே ஆண்டு உங்களை வெக்கப்படுத்த மாட்டாங்க அல்லேலூயா பார்க்கிறோம் அவன் ஜோமன்னாம் அல்லது கர்த்தரை நோக்கி அவ்வளவுதான் அழுதான் அந்த அழுகின் சத்தத்தை கர்த்தர் கேட்டாருங்க அரண்மனையில் அந்த கட்டில் படுத்து கிடந்து சோர்வரமாக திரும்பி அவன் அழுகிறான் அவன் அழுக அவன் கண்ணீர் விட்டுட்டான் அவன் கண்ணீரை கர்த்தர் பார்த்தாரு அல்லேலூயா 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 தேவனுடைய பிள்ளைகளே உடைய வாழ்க்கையில் பிரச்சனைகள் வரும்போது பாடுகள் வரும்பொழுது கஷ்டங்கள் வரும்போது பலவீனங்கள் வரும்போது வியாதிகள் வரும்போது துன்பங்கள் வரும்போது நஷ்டங்கள் வரும்பொழுது நீங்க யாரையும் பார்க்காதீங்க அல்லேலூயா மத்தேயு 6:6 சொல்லப்பட்டிருக்கிறது நீயோ ஜெபம் பண்ணும்போது உன் அறை வீட்டை பூட்டி கொண்டு அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதாவை நோக்கி நீ ஜெபம் பண்ணு அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா உனக்கு வெளியரங்கமாய் பலன் அளிப்பார் அல்லேலூயா அநேகர் பார்க்கும்படியாக பலன் அளிப்பா அநேகர் பார்க்கும்படியாக உதவி செய்வா அநேகர் பார்க்கும்படியாக உன் வியாதியை மாற்றுவா தேவ ஜனமே அந்த அழுதா மிகவும் அழுதா தேவனுடைய பிள்ளைய யாரை பார்த்து அழுதுகிட்டு இருக்க ஜெபம் பண்றீங்களா எவ்வளவு தேவை இருக்கு உங்களுக்கு எவ்வளவு பிரச்சனையோடு கூட வந்திருக்கிறீங்க எத்தனை கஷ்டத்தோடு கூட இருக்கிறீங்களே ஜெபம் பண்றீங்களா ஆண்டுடைய பாதத்தில் ஜெபம் பண்றீங்களா தேவ ஜனமே பிரச்சனையை கண்டு நீங்க ஜெபம் பண்ணாம இருக்காதீங்க தேவ சமூகத்தில் உங்க பிரச்சனையை ஊற்றுங்க சங்கீதக்காரன் சொல்லுகிறார் கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு வைத்து எடுன்னு சொல்லல வைத்து விடு அவருனை ஆதரிப்பா அல்லேலூயா இதுக்கு என்ன பாரத்தோடு கூட வந்தீங்களோ எத்தனையோ பிரச்சனையோடு கூட வந்திருக்கலாம் எத்தனை தேவைகளோடு கூட வந்திருக்கலாம் எத்தனை பலவீனத்தோடு கூட வந்திருக்கலாம் எத்தனையோ கஷ்டத்தோடு கூட வந்திருக்கலாம் இந்த வேலையில் ஆண்டவர் நம்முடைய மத்தியிலே கடந்து வந்திருக்கிறார் உங்க பாரத்தை ஆண்டவர் மேல் வைத்து விடுங்கள் வைத்து விட்டுடும் போகும்போது எடுத்துட்டு போயிடக்கூடாது
நிறைய பேர் இங்கே வந்து சொல்றது ஒப்புக்கொடுத்து ஜோம் பண்றது நல்லா அழுவாங்க, அழுது ஜோம் பண்ணுவாங்க. போகும்போது ஆட்டோவில் போகும்போது அந்த பிரச்சனை சொல்லிட்டு இருப்பாங்க, எனக்கு இந்த பிரச்சனை சொல்லிட்டு இல்லை, பிரச்சனை ஆண்டவர் சமூகத்தில் சொல்லிட்டு இல்லை, பிரயா எடுக்க அந்த பிரச்சனை போகாது. மறுபடியும் மாடி அந்த பிரச்சனையை பேசிக் கொண்டிருந்தால் ஆண்டவர் விடுதலை கொடுக்க முடியாது. வைத்து விடுங்கள், நல்லா தோத்திரம் பண்ணுங்க, வைத்து விட்டு நல்லா தோத்த ஆண்டவரே என் பிரச்சனையை மாட்டினபடியா ஸ்தோத்திரம், என் வியாதியை மாட்டினபடியா ஸ்தோத்திரம், என் கஷ்டத்தை மாட்டினபடியா ஸ்தோத்திரம், என் போராட்டத்தை மாட்டினபடியா ஸ்தோத்திரம், எனக்கு அற்புதம் செய்தபடியா ஸ்தோத்திரம். இப்படி நீங்கள் ஜெபியுங்கள் தேவனுடைய பிள்ளைகளே, உங்கள் இருதயம் கலங்காது இருப்பதாக. ஜெபி அல்ல அவன் ஜோமன்னான். கர்த்தர் கேட்டாரு, பாச ஏசாயா அரமனை பாதி முற்றத்தம் இருக்கிறாரு, அதுக்குல கர்த்தர் கூப்பிட்டாரு, ஏசாயா நில்லு, ஏசாயா நில்லு. என்னாண்டு ஒரே என் மகன் எஸ்ஐக்கா ரொம்ப அழுதுட்டான்ப்பா, என்கிட்ட விண்ணப்பம் பண்ணா ரொம்ப அழுதுட்டான், என் இறுதியை தாங்க முடியல, என் பிள்ளை எஸ்ஐக்கா ரொம்ப அழுதுட்டான், யார் இருந்தே தாங்க முடியல, அதனால அவனுக்கு ஜீவனை 15 வருஷம் கூட்டி கொடுக்க போறேன்னு சொல்லு. அல்லேலூயா. பாருங்க தேவனுடைய பிள்ளையே, ஆண்டவருடைய இருதயம் என்னங்க அழுதுட்டா அவர் இருதயம் தாங்காது, உங்க பிள்ளை அழுதுட்டா உங்க இருதயம் தாங்க முடியலையே. என் அழாதன்னு கொஞ்சறீங்களே, தூக்கி வச்சு கொஞ்சி பாக்குறீங்களே. தேவ ஜனமே, நம்முடைய தகப்பனுடைய இருதயம் தாங்காது, தகப்பனுடைய இருதயம் தாங்காது. தேவனுடைய பிள்ளையே, ஆயிரத்தி நாட்களை கூட்டி கொடுக்கிறவர் கர்த்தர். அல்லேலூயா. அவருடைய வாழ்க்கையில தேவனுடைய பிள்ளைகள் சொன்ன 3வது நாள் தேவனுடைய ஆலயத்துக்கு போக சொல்லு. படுக்கையில் கிடக்கிற பார்த்து என்ன சொல்லு, அல்லேலூயா. அன்னைக்கு அல்லேலூயா. சாந்திக்காக ஜோமணி கொள்ளுங்கள். அல்லேலூயா. கட்டறிஞ்சுமா, அல்லேலூயா. அன்னைக்கு பாருங்க தேவனுடைய பிள்ளையே, இன்னைக்கு அநேக சோமலன்னா எங்க இருக்கிறாங்க, தலைவலிக்கு வீட்டில் படுத்து கிடப்பாங்க, வயிற்று வலி பாச சர்ச்சைக்கு வரல, முட்டு வலி சர்ச்சைக்கு வரல, எது வரல, எதுக்கு வரல, தலைவலி வரல. நீ சோமலாட்டா தேவனுடைய ஆலயத்துக்கு வரணும். எங்க வரணும், எங்க வரணும், நீ வந்துட்டு ஆண்டு விடுதலை கொடுப்பாரு, துதி ஆராதனை உனக்கு விடுதலை கொடுப்பாரு. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படிதான் நாங்க ஜெபம் பண்ணிட்டு இருக்கோம், ஆண்டவரே சபைக்கு வர எல்லா ஜனங்களுக்கும் விடுதலை கொடுக்கணும். சனிக்கிழமை சாயங்காலம் வந்து இங்கே ஜெபம் பண்ணுறோம், நேற்று 15 பேர்கிட்ட வந்தாங்க, 15 பேர் இங்கே வந்து ஜெபம் பண்ணோம். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவரே அற்புதங்கள் திரளாய் நடக்கட்டும் சொல்லி ஜெபம் பண்ணுறோம். தேவனுடைய பிள்ளையே, நீ வீட்டில் படுத்து கிடந்தா சுகம் கிடைக்காது, ஆண்டவருடைய ஆலயத்துக்கு வந்துட்டா என் பிள்ளை இந்து போல பிரச்சனை மத்தியிலும் என்னை ஆராதிக்க வந்துட்டு ஆண்டவருடைய கொடுப்பார், அவன் பிரச்சனையை மாற்றுவார், அவன் கண்ணீரை தொடப்பார். வயிற்று வலிக்கு எங்க போய் கிடப்போம், ஆஸ்பத்திரியில போய் டாக்டர்கிட்ட காத்து கிடப்போம். எவ்வளவு நேரம், 3 மணி நேரம், 4 மணி, அதுக்கப்புறம் சொல்லுவாரு 2 பாட்டில் ஏத்தணும் பாரு, அதுக்கு எத்தனை மணி நேரம், அதுக்கு ஒரு 3 மணி நேரம் அங்க காத்திருக்க தெரியும். தேவடைய ஆலயத்துக்கு வரணும் எப்படி இருக்கு, தேவடைய ஆலயத்தில் இயேசு உயிரோடு இருக்கிறாங்க, உங்க ஜபத்தை கேட்கிற ஆண்டவர் இங்கே இருக்கிறார், அல்ல உங்க ஜபத்துக்கு பதில் கொடுக்கிற ஆண்டவர் இங்கே இருக்கிறார், உங்களுக்கு அற்புதம் செய்கிற ஆண்டவர் இங்கே இருக்கிறார், உங்களுக்கு அதிசயம் செய்கிற ஆண்டவர் இங்கே இருக்கிறார். அல்லேலூயா. தேவடைய பிள்ளைய அந்த இயேசுக்கு எப்பா போய் இயேசையா போய் சொல்லு, என் பையன் அழுதுட்டான், என் மகன் அழுதுட்டான், ரொம்ப அழுதுட்டான்ப்பா, அவள் அழுகு என்னால் தாங்க முடியல. நான் ஒரு சில நேரத்தில் பிரச்சனைகள் இருக்கும் பொழுது, ஒரு சில பிரச்சனைகள் சந்திக்கும் போது, நான் ஊழியத்தை முடிச்சுட்டு இந்த இடத்துல தான் முழங்கால் பட்டு ஆண்டவர் சமூகத்தில் அழுவேன், ஆண்டவரே நீங்கள் தான் விடுதலை கொடுக்கணும்ப்பா, நீங்கள் தான் அற்புதம் செய்யணும்ப்பா. ஆலயத்தில் வந்து அழுவந்து என்னுடைய பிள்ளையே. அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு சில நாளில் பாஸ்டிங் போட்டு இந்த இடத்துல வருவேன், ஏற்கனவே 4 நாள் பாஸ்டிங் போம் இந்த வாரத்தில். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளையே, நாட்களில் தேவனுடைய பிள்ளைகளே, அல்லேலூயா. எத்தனை பேர் நீங்கள் அல்ல வாசம் போடனா கஷ்டமாக இருக்கு, வாசம் போடனா கஷ்டமாக இருக்கு. ஞாயிற்றுக்கிழமையாவது வாசம் போட்டு வாங்க, உங்கள் பிள்ளைகளுக்கு ஆகாரம் கொடுக்காமல் வாங்க. சஷ்டின் சிறு பிள்ளைகளை பிள்ளைகளை அப்படி தான் வளர்த்தான்,
அந்த பிள்ளைகளுக்கு ஆகாரம் ஒன்றும் கொடுக்க மாட்டான். ஜோன் ஒரு காப்பி குடினா கூட குடிக்க மாட்டான். நாட்கள் காலையில் உங்கள் பிள்ளைகளை எப்படி வளைக்கீங்க? எப்படி வளைக்கீங்க? கொஞ்சம் கரையும் கொடுங்க. தேவனுடைய ஜனமே, வாசம் போட்டு வாங்க. ஞாயிற்றுக்கிழமை காலையில் என்ன வரணும்? ஒரு வாசத்தோடு கூட வாங்க. கர்த்தர் உங்களுக்கு நிச்சயமாக ஆசீர்வதிப்பாருங்க. எனக்கு வேற வழியே இல்லை, சபை நடத்த வாசம் போட்டு தான் ஆகணும். இந்த வாரம் வியாழன் வெள்ளி சனி ஞாயிறு நாலு நாட்கள் வாசம்தான். சரீரம் கொஞ்சம் வெளியிடப்படும், ஆனாலும் சாப்பிடனா சாப்பிட்டோன்னா ஆண்டவரே ஆராய் நடத்தணும். அநேக ஜனங்கள் கட்டுகளோடு கூட வராங்கப்பா, அநேக ஜனங்கள் வியாதியோடு கூட வராங்க ஆண்டவரே, அநேக ஜனங்கள் பிரச்சனையோடு கூட வராங்க ஆண்டவரே. அவர்களுக்கு நீங்கள் விடுதலை கொடுக்கணும் சொல்லிதான், உங்களுக்காக தான் தன்னுடைய பிள்ளையை நான் வாசம் போட்டு ஜெபிக்கிறேன், வாசத்தோடு கூட வர்றேன். என் சரீரம் எவ்வளவு பலவீனமா இருந்தாலும் அல்லேலூயா, ஆண்டவர் கிரியை செய்து கொண்டிருக்கிறார், ஆண்டவர் கிரியை செய்து கொண்டிருக்கிறார். கொஞ்சம் 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 ஞாயிற்றுக்கிழமையாவது வாசம் போட்டு கர்த்தரை ஆராதிக்க வாங்க. கர்த்தர் உங்க வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்வார். தேவனுடைய பிள்ளையே சாக மாட்டோம். நான் செத்தா போனேன், நேற்று சாப்பிடும்போது 3:30 மேல தான், 3:30 4 மணி ஆயிட்டு. கொஞ்சம் உங்களுக்காக நான் தான் வாசம் போட வேண்டியிருக்கு. தேவனுடைய பிள்ளையே, அவனுடைய வாழ்க்கையில் திரும்பி போய் அவன் சொல்றா கர்த்தஜனாரு, ஏசாயா பாதி முற்றத்தை அப்புறம் போயிருக்கு முன்னே கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாகி அவர் சொன்னது, நீ திரும்பி போய் என் ஜனத்தின் அதிபதியாகிய எசேக்கியாவை நோக்கி, உன் தகப்பனாகிய தாவீதின் தேவனாயிருக்கிற கர்த்தர் சொல்கிறது என்னவென்றால், உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன். அன்பு சகோதரி, அன்பு சகோதரியே, உங்க விண்ணப்பத்தை கேட்கிற ஆண்டவன் இருக்கிறாரு, உங்க கண்ணீரை காண்கிற ஆண்டவன் இருக்கிறாரு. அல்லேலூயா, அல்லேலூயா. உங்க விண்ணப்பத்தை கேட்டு உங்களுக்கு பதில் கொடுக்கிற ஆண்டவர், விடுதலை கொடுக்கிற ஆண்டவர், அற்புதங்களை செய்கிற ஆண்டவர், அவர் இங்கே இருக்கிறார். தேவனுடைய பிள்ளையே, அது அல்லேலூயா சொல்லு. அவன் விண்ணப்பத்தை கேட்டு அவன் கண்ணீரை கண்டப்பா, என் இருதயம் தாங்க முடியல, என் மகன் எசேக்கியா ரொம்ப அழுதுட்டான், போய் சொல்லு அல்லேலூயா, அல்லேலூயா. நான் அல்லேலூயா சொல்லு, இதோ நான் உன்னை குணமாக்குவேன், 3 நாளிலே நீ கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவாய். அல்லேலூயா. பாருங்க தேவனுடைய பிள்ளையே, படுக்கையில் படுத்து கிடந்தே சேக்கியா கர்த்தர் ஜீவனை கொடுத்து 3 நாளிலே கர்த்தருடைய ஆலயத்துக்கு போனான். தேவனுடைய பிள்ளையே, அந்த எசேக்கியாவுக்கு சுகம் கொடுத்த ஆண்டவர் தான் இன்னைக்கு உங்களுக்கு ஆண்டவராக இருக்கிறாரு. எசேக்கியாவு ஜபத்தை கேட்ட ஆண்டவர் தான் உங்க ஜபத்தை கேட்கிற ஆண்டவராக இருக்கிறாரு. எசேக்கியாவுக்கு விடுதலை கொடுத்த ஆண்டவர் தான் உங்களுக்கு விடுதலை கொடுக்கிற ஆண்டவர். தேவனுடைய பிள்ளையே, அல்லேலூயா. அதே ஆண்டவர் தான் அங்க வந்திருக்கிறாரு, அதே ஆண்டவர் தான் எல்லாம் பிடிக்க வந்திருக்கிறாரு. உன்னை பார்த்து கொண்டிருக்கிறா, உன்னை பார்த்து கொண்டிருக்கிறா. அன்பு சகோதரே, அன்பு சகோதரியே, உன்னை காண்கிற தேவன் எல்ரோயி, அவனை காண்கிற தேவன், அவர் நம்முடைய மத்திலே கடந்து வந்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் அவனுக்கு விடுதலை கொடுத்தார். தேவனுடைய பிள்ளையே, நான் எழுதி வச்சிருக்க போறேன் வேற, கர்த்தர் இந்த இடத்துல பேச சொன்னது வேற. தேவனுடைய ஜனமே, என்னன்னாலும் நீங்க எங்கேயும் ஓடாதீங்க. அந்த அம்மா ஒரு சில போவாங்க கடையத்துக்கு போவாங்க, அந்த அம்மா ஏதாவது சொல்லாதா? ஒரு சில எங்கேயோ தேடி போறாங்க. ஏசு செத்தா போனாரு, ஏசுகிட்ட இருக்க வேண்டியதானே, ஏசுகிட்ட கேட்க வேண்டியதானே. குறி சொல்ற ஆவி அலையில அவங்க உலக பிரகாரமா குறி கேட்கிறாங்க. அல்லேலூயா. எங்களுக்கும் ஒருத்தர் உண்டு, எங்க அம்மா எங்க வீட்டில் சோமில்லன்னா போதும், எங்க அம்மா எங்க ஜாதகத்தை தூக்கி கொண்டு, நாங்கள் அன்றைக்கு ரட்சிக்கப்படலை, எங்க அம்மா ஜாதகம் அங்க. அல்லேலூயா. வணிகராஜா எவர்னு ஒருத்தர் உண்டு தூத்துக்குடியில், ஜோசியம் சொல்லுவார், ரெண்டு பேர் ஜாதகத்தை தூக்கி கொண்டு கேட்பாங்க. அவர் ஏதாவது சொல்லுவார், உன் பிள்ளைக்கு சனீஸ்வரன் இருக்கான்னு சொல்லுவார். கடைசியில் எங்கள் அம்மா கிண்ணத்தில் எண்ணெய் வாங்கி கொடுத்து அந்த சனீஸ்வரனுக்கு ஊற்றிட்டு வான்னு சொல்லி சிவன் கோயிலுக்கு போவேன். அந்த கோயிலுக்கு
தூத்துக்குள்ள எங்க கோயில் அந்த வீட்டுக்கு எங்க வீட்டுக்கு ஒரு மைல் தூரம் இருக்கும் போவேன். என்னைக்கு இயேசுவை அறிந்தேனோ அன்றையிலிருந்து எல்லாவற்றையும் விட்டேன் தேவனுடைய பிள்ளையே. அல்லேலூயா. வாரந்தோறும் வெள்ளிக்கிழமை தோறும் தூத்துக்குடி ரயில்வே ஸ்டேஷனில் பிள்ளையார் கோயிலுக்கு போவேன், சனிக்கிழமை தோறும் சிவன் கோயிலுக்கு போவேன், அடுத்து அங்கே போயிட்டு பெருமாள் கோயிலில் போய் துளசியல் எல்லாம் தருவாங்க வாங்கி வாயில் போட்டு வருவேன், பிள்ளையார் கோயிலில் போய் தேங்காய் அள்ளிட்டு வருவேன், தேங்காய் உடைப்பாங்க அள்ளிட்டு வருவேன். எங்கள் வீட்டுக்கு முன்னால் முனிசாமி கோயில் இருக்கிறது, அந்த கோயிலில் கயிறு சன்ன வழியாக கயிறு போட்டுப்பேன், அந்த மணி இந்த மணி அடிப்பேன், பூஜாரி இந்த மணி அடிப்பார். இதைய பிள்ளையே, என்னுடைய வாழ்க்கை அப்படி தான் இருந்தது. ஆண்டவரை அறியாதவனாக இருந்தால் அறிந்து அல்லேலூயா சீசை குடும்பத்தில் பிறந்தாலும் இயேசு கிறிஸ்தை குறித்து அறியாதவனாய் வருஷத்துக்கு நாலு முறை மாத்திரம்தான் தேவனுடைய ஆலயத்துக்கு போவேன். தேவனுடைய பிள்ளையே அல்லேலூயா. என்னை கர்த்தர் தெரிந்தெடுத்தார். இந்த குற்றாலத்தில் வச்சு தான் அவருடைய சிலுவை காட்சியை பார்த்த 1964 வருடம் என்னை தூத்துக்குடி கால்வரிஸ்கில் படிக்கும் பொழுது அங்கே தான் கர்த்தனை சந்தித்து அவர் சிலுவை காட்சி அன்னைக்கு பார்த்தேன். அதுக்கப்புறம் இதுவரை பார்க்கவில்லை. தேவனுடைய பிள்ளையே அல்லேலூயா அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளையே, அந்த இசைக்கவுடைய வாழ்க்கையில் இசைக்கவுடைய கண்ணீரை காண்டாண்டவர் இன்னைக்கு உங்களையும் பார்த்து கொண்டு இருக்கிறார். நீங்க என்ன சூழ்நிலை இருந்தாலும் பரவாயில்ல, எப்படிப்பட்ட சூழ்நிலை இருந்தாலும் பரவாயில்ல. தேவனுடைய பிள்ளையே, இந்த வேலையில் அவருடைய சமூகத்தில் ஜெபிக்க போறோம். அல்லேலூயா. உங்கள் இருதயம் கலங்காது இருப்பதாக. போகும்போது எப்படி போகணும்? சமாதானத்தோடே போகணும். என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், உலகம் தரக்கூடாத அல்லேலூயா. அது அந்த சமாதத்தை கொடுக்க முடியாது என்னுடைய பிள்ளையே. அல்லேலூயா அல்லேலூயா. எல்லாரும் அலங்காட்படிவோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கல்வாரி செல்வில உங்களுக்காகவும் எனக்காகவும் எல்லாவற்றையும் செய்து முடித்து விட்டார். அல்லேலூயா. எல்லாம் அல்லேலூயா அல்லேலூயா. இயேசு சுமந்து கொண்டாரே, நான் சுமக்க தேவையில்லை. விசுவாசம் பாடுவோம். இயேசு சுமந்து கொண்டாரே, நான் சுமக்க தேவையில்லை. இயேசுவின் காயங்களா சுகமானே சுகமானே, இயேசுவின் காயங்களா சுகமானே சுகமானே. இயேசு சுமந்து கொண்டாரே, நான் சுமக்க தேவையில்லை. இயேசு சுமந்து விசுவாசத்தோடு விசுவாசத்தோடு நான் சுமக்க தேவையில்லை. இயேசுவின் காயங்களா சுகமானே சுகமானே, இயேசுவின் காயங்களா சுகமானே சுகமானே, இயேசுவின் காயங்களா சுகமானே சுகமானே, இயேசுவின் காயங்களா சுகமானே சுகமானே. இயேசு சுமந்து கொண்டாரே, நான் சுமக்க தேவையில்லை. இயேசு சுமந்து கொண்டாரே, நான் சுமக்க தேவையில்லை. இயேசு சுமந்து கொண்டாரே, நீ சுமக்க தேவையில்லை, நீ சுமக்க தேவையில்லை, நீ சுமக்க தேவையில்லை. உனக்காக இயேசு கல்வாரி சிலுவையில் சுமந்து விட்டார். அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள், அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள், அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள். ஓ ரபா பாபா ரபா 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 ஓ ரபா சகலபா தன ரபா தில ரபா தில ரபா கரபலபா சகலபா. தேவனுடைய ஜனமே, உங்கள் இருதயம் கலங்காது இருப்பதாக. ஆண்டவர் சமூகத்தில் உங்கள் இருதயத்தை ஊட்டுங்க. என்னென்ன பாடத்தோடு கூட வந்தீங்களோ, ஒரு கடன் பிரச்சனையாக இருக்கலாம். ஆண்டவர் சொல்கிறாரு, நீ காற்றையும் காண மாட்டாய், மழையும் காண மாட்டாய், பள்ளத்தாக்க தண்ணீரால் நிரப்பப்படும். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளையே அல்லேலூயா. வியாதியா இயேசு சுமந்து விட்டா, உன் பிரச்சனையா இயேசு உன் பிரச்சனைலாம் சிலுவை சுமந்துட்டாரு. அல்லேலூயா. யார்கிட்டையும் போக வேண்டாம். இசைக்கா உடைய கண்ணீரை பார்த்து ஆண்டவர் இசைக்கா மிகவும் அழுதான். அந்த கண்ணீர் அவரால் தாங்க முடியல. என் பிள்ளை அழுதுட்டான்னு சொல்லி
இறங்குமையா கட்டிப்பிடித்தே உந்தன் பாதத்தை கண்ணீரால் கலக்கிறே கத்தாவே கட்டிப்பிடித்தே முந்தல் பாதத்தை கண்ணீரால் நனைக்கிறேன் கத்தாவே இறங்குமையா மனு இறங்குமையா இறங்குமையா மனு இறங்குமையா இறங்குமையா மனு இறங்குமையா அவரை நோக்கி பாருங்க கல்வாரி சிலுவில் அடிக்கப்பட்ட இயேசுவை நோக்கிப்பா கல்வாரி சிலுவில் அடிக்கப்பட்ட இயேசுவை நோக்கிப்பா உனக்காக கைகளிலும் காலில் ஆணிகளில் அடிக்கப்பட்டவராக விழாவிலே குத்தப்பட்டவராக தலையிலே முள்முளை சூட்டப்பட்டவராக வானத்துக்கும் பூமிக்கு நடுவாக தொங்குற இயேசுவை நோக்கிப்பா உனக்காக ஜீவன் கொடுத்தவன் உன் பாவங்களை சுமந்தவன் உன் வியாதிகளை சுமந்தவன் அவரை நோக்கிப்பா அவரை நோக்கி பார்த்துடைய முகங்கள் பிரகாசம் அடைந்தது அவரை நோக்கி பார்த்து ஜனங்கள் வெக்கப்பட்டு போவதில்லை தேவனுடைய பிள்ளையே அல்லேலூயா 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 எல்லாம் ஜெபம் எல்லாம் ஜெபம் ஆண்டவரே சபையில் வியாதியோடு கூட வந்திருக்க எல்லா பிள்ளைகளுக்கு அற்புதம் செய்யுங்க பான் சொல்லி கரங்களை உயர்த்தி வானத்துக்கு நேரம் கரங்களை உயர்த்தி எல்லாருக்கும் விடுதலை கொடுக்கணும் யாராலும் என்னென்ன பலவீனமா வந்திருக்கிறார்களோ என்ன தேவைகளோடு கூட வந்திருக்கிறார்களோ ஆண்டவரே நீ அற்புதம் செய்யுங்கப்பா நீங்க அற்புதம் செய்யுங்கப்பா அப்பா அப்பா நீங்க உங்க பிள்ளைகளை தொற்று சுகத்தை கொடுங்க ஆண்டவரே விடுதலை கொடுங்க ஆண்டவரே அன்பின் பரலோக பிதாவே ஆசீர்வதிக்கப்பட்ட ஆண்டவரே இந்த ஆராதனைக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே தாராணில் நீங்கள் மகிமைப்பட்டபடியா ஸ்தோத்திரம் நீங்கள் இறங்கி வந்து எங்களோடு கூட பேசின வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே உங்கள் பிள்ளைகள் எந்த சூழ்நிலிருந்து வந்தாலும் என்ன சூழ்நிலையில் வந்திருந்தாலும் அவளுக்கு விடுதலை கொடுக்க உங்களால் முடியும் ஆண்டவரே உடைய காயப்பட்ட கரமுடைய பிள்ளைகளை தொடுவதாக அற்புதத்தின் கரம் தொடுவதாக ஓ ரபா பாபா 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 ஆண்டவரே கண்ணீரோடு கேட்கிறான் நாங்க யாட்டப்பா சொல்லுவோம் நாங்க யாட்டப்பா போவோம் யாட்டப்பா போவோம் நாங்க உங்ககிட்ட தானப்பா சொல்ல முடியும் எங்க பிரச்சனை உங்ககிட்ட தானப்பா சொல்ல முடியும் எங்க கஷ்டங்கள் உங்ககிட்ட தானப்பா சொல்ல முடியும் எங்க போராட்டங்களை பலவீனங்களை உங்ககிட்ட தானப்பா சொல்ல முடியும் அப்பா இன்னைக்கு அற்புதம் நடக்கட்டும் ஆண்டவரே வந்திருக்க எல்லா பிள்ளைகளுக்கு அற்புதம் செய்வீராக இப்படி காயப்பட்ட கரு ஒவ்வொரு தொற்று சுகமாக்குவீராக துகமாக்குவீராக விடுதலை கொடுப்பீராக அற்புதத்தின் கரோ ஓ ரபா பாபா பாபா ரபா
உம்முடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். பிதாவாகிய தேவனுடைய ஜெபத்தை கேட்டபடியா ஸ்தோத்திரம். குமாரனாகிய இயேசுவின் ஜெபத்தை கேட்டபடியா ஸ்தோத்திரம். பரிசுத்த ஆவியின் ஜெபத்தை கேட்டபடியா ஸ்தோத்திரம். நீ பெரிய காரியங்களை செய்தபடியா ஸ்தோத்திரம். அற்புதங்களை செய்தபடியா ஸ்தோத்திரம். ஆசீர்வதிங்க உடைய பிள்ளைகளை, நீங்கள் ஆசீர்வதிங்க உடைய காயப்பட்ட கரம் தொட்டு ஆசீர்வதிங்க. ஒரு முறை கூட ஆசீர்வதிங்கப்பா, ஒரு முறை கூட உங்கள் கரம் தொடட்டும் ஆண்டவரே. நாங்கள் யார் இடத்தில் போவோம், யாரை நோக்கி பார்க்க முடியும்பா? அற்புதம் செய்யுங்க, தாங்கி நடத்தும். யாரை நடத்துந்த தேவா, தேவனுக்கு நன்றி சொல்கிறோம் ஆண்டவரே. உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம். மீட்பெரிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வேண்டிக்கொள் பிதாவே. ஆமீன், ஆமீன், ஆமீன். எல்லாம் கரங்களை தட்டி, பிதாவாகிய தேவனை கரங்களை தட்டி, குமாரனாய் இயேசுவை கரங்களை தட்டி, பரிசுத்தாவின் கரங்களை தட்டி, ஆண்டவரே உமக்கு நன்றி, 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 நன்றி. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும், பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்தாவியுடைய அன்யுனியக்கும் சிநேகம் நம் அனைவரோடு கூட இப்பொழுதும் எப்பொழுதும் சதா கண்டிருப்பதாக. ஆமீன், ஆமீன். நாம் எல்லாம் சொல்வோம், நாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உலகமையோடு பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, நாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல வாரியம் மறவாதே. ஆமீன், ஆமீன், ஆமீன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவின் நாமத்தை உங்களை வாழ்த்துகிறேன். தொடர்ந்து ஜெபிங்க. ஹல்லேலூயா. வாலிய பிள்ளைகள் முன்னால் வாருங்கள். ஹல்லேலூயா. அதில் ஆட்டோ வந்து பெரியவங்க நீங்கள் போகலாம். ஆட்டோ வந்துட்டால் நீங்கள் சாப்பிட்டுட்டு பெரியவங்க போகலாம். உங்களை பிள்ளைகளை வீட்டில் கொண்டு விட்டுருவாங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லா பிள்ளைகளும் கலந்து கொள்ளுங்க. கர்த்தவங்களை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமமே இப்பொழுதாக ஹல்லேலூயா சந்திங்க. ஹல்லேலூயா. அல்ல புதிதாக வந்தவங்களை ஊழியக்காரங்க சந்திங்க. ஹல்லேலூயா. சந்தித்து அவங்களோட பேசுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், தேவனுடைய பிள்ளைகளை. ஹல்லேலூயா.